எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்து நாளைக்கு தான் ரெகுலர் கிளாஸ். இன்னைக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணுவோமேன்னு சொல்லி கர்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ரெகுலர் கிளாஸ் நடக்கும்போதும் சிலவங்க கேள்வி கர்மா சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, அது ரெகுலர் கிளாஸை கொலாப்ஸ் பண்ணிடுது. அதனால் இன்றைக்கி சும்மா கேஷுவலாக நம்ம சும்மா ஏதோ பேசுவோமேங்கிறதுக்காக இந்த கர்மான்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் ரொம்ப சீரியஸாக இதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்கிறது ரொம்ப வேத வாக்காலாம் எடுத்துக்கிட வேண்டாம். இப்படி ஒரு தாட் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு மேம்போக்காக எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப சீரியஸாக இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இது எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லைன்னு கூட சொல்லி நீங்கள் விட்டுடலாம், அப்படி கூட விட்டுக்கிடலாம். இருந்தாலும் சரி, மேம்போக்காக எடுத்துக்கிடுங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் மற்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லுவோமே இருக்கா முதல் முதல்ல, ஏன்னா நம்ம கான்செப்ட் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக இருக்கும்ங்கிறதுனால கொஞ்சம் ஃபாரினர்ஸை கொஞ்சம் அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுவோமேன்னு சொல்லி திருவண்ணாமலையே செலக்ட் பண்ணி அங்கே ஒரு 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 வருஷம் அங்கே இருந்தோம். 2010 அங்கே தங்கியிருந்தோம். அப்போ சில டைமில் வந்து சில மீட்டிங்குகள் போடுவோம், ஒரு குறிப்பிட்ட டைமில். அந்த லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லி தனியாக அந்த நேரத்தில் யாரையும் கூப்பிட்றதில்ல. தற்செயலாக ஒருத்தர் அந்த லஞ்ச் பிரேக்கில் ஒருத்தர் வந்திருந்தார், அன் டைமாக வந்திருந்தார். அப்போ ஒரு இந்தியராக தான் இருக்க முடியும், இந்தியர் தான் ஒருத்தர் வந்திருந்தார். சரி, அப்போ பிறகு அவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன தன்னை எப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால், நான் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டார். ஏன்னா வழக்கமாக யாருமே வந்து ஒரு ஞானத்தை தேடி வந்திருக்கிறோம், ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி வந்திருக்கிறோங்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் நீட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அப்போ எனக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. சரி, நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், நான் வந்து அடிப்படையில் நான் வந்து ஒரு நாத்திகவாதி, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது, கடவுள் பேய் பிசாசு இந்த மாதிரி இதுகள் மேலே நம்பிக்கையே கிடையாது, நான் ஒரு பௌத்தறிவுவாதி. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இப்படி இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இங்கே இந்த திருவண்ணாமலை பொறுத்த அளவில் நிறைய பேர் இப்படி வராங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் இதை கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த இதில் பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்துக்கிட்டே வரேன் சொல்லி அவர்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னெல்லாமோ முயற்சி பண்ணிங்களா, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னான்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இப்படி தான் நான் நிறையா அவர்கிட்ட கேட்டேன். அப்போ சிலவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் சும்மா நான் ஒருத்தர் சொல்லி நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது, நீ சில பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடணும், ஈடுபட்டால் தான் உனக்கு நேரடியாக சில உண்மைகள் தெரிய வரும் சொல்லி சிலவங்க சொன்னாங்க. அப்போ நானும் சரி நீங்கள் பயிற்சியை கொடுங்க, நான் ஒன்றும் செஞ்சு பார்க்குறேன், அந்த ரிசல்ட் கிடைக்குதா பார்ப்போம் சொல்லி நானும் சில பயிற்சிகளை பண்ணினேன். அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பயிற்சிகள் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு சில தெய்வீக காட்சிகள்லாம் கிடச்சிது, சில வித்தியாசமான ஒளி ஒலி இதெல்லாம் கேட்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது நீங்கள் தான் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் இதுக்கு மேலேயும் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி கேட்குறீங்க சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நான் வந்து கடவுள் கிடையாது, சாத்தான் கிடையாதுன்னு சொல்லி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் யாரெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னனோ அவங்கள நேர்லேயே நேருக்கு நேரே நான் சந்திக்க முடிஞ்சது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல கடவுளே இல்லைன்னு நினச்சேன், இப்போ இருக்கிற மாதிரி தருது.
ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ இந்த ஜாலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்னான். இப்போ இந்த கடவுளெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இப்போ நம்ம பார்க்கும்போது நாட்டில் என்ன எத்தனையோ அநீதிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் படைத்த கடவுளுக்கு இந்த அதிகாரம் இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்க வேண்டாமா சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொன்னீங்க, கடவுளே பார்த்துட்டீங்க, அவங்ககிட்டே கேட்டு வேண்டியானா நேரடியாக என்கிட்ட வந்து கேட்குறீங்களா? அவர்கிட்ட போய் கேட்க சொல்லி என்கிட்ட கேட்குறீங்களா? அந்த கடவுள்கிட்டே நீங்கள் நேரில் சந்திச்சேங்கிறீங்க, அவங்கள்ட்டே கேட்டு வேண்டியானா என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்ன்னுட்டு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார்னா, முன்னால் இல்லைன்னு சொன்னால் இருக்குதுன்னு தான் தெரியுது, பட் இருந்தாலும் எனக்கு அவங்களோட டிரான்ஸாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் டெவலப் ஆகலை, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவட்ட தான் என்னன்னு சொல்லி சொன்னால், கடவுள்னு சொல்லி இருந்தாலுமே கூட நம்ம சாஸ்திரங்களில் வந்து அவங்கள வந்து நம்ம பண்ணக்கூடிய கர்மாவை நம்மளோட சேர்க்குற வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. கர்மா நிட்டு சொல்லி ஒன்று இருக்குது, அது நம்மளை செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் இதுகள் எல்லாத்தையுமே நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. அதை நம்ம அக்கௌண்ட்டில் உள்ளதை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வேலையை மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். வேறு அவங்கள கர்மாவை உண்டு பண்ணவும் முடியாது, கர்மாவை அழிக்கவும் முடியாது. இன்னும் சொல்லி இந்த கர்மாவை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல் முதல்ல அப்போ தான் கர்மாவை பற்றிய ஒரு டிஸ்கஷன் எப்போ வந்து, ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க, கர்மாவை பற்றி யார்ட்டையுமே பேசக்கூடிய வாய்ப்பு அமையலை. அன்னைக்கு தான் அவட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கடைசியில் என்ன வந்து தெரியாதமே என்னெல்லாமோ பண்ணிவிட்டேன். ஏன்னா அவர் வந்து அவர் எஸ்எஸ்எல்சி அது அந்த டைமில் எஸ்எஸ்எல்சி ஏதோ படிக்கும்போது ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கிறார். ஒரு நல்ல படிப்பெல்லாம் படித்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்தது. நான் அதை அத்தனையும் விட்டுட்டு நான் இந்த பாதையில் இறங்கி இந்த ஆராய்ச்சின்னு போய் கடைசியாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ உட்காந்துருக்கிறேன் என்ன சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு போனார். இப்போ அதில் தான் என்னென்னா, அந்த கர்மன்னா என்னங்கிற ஒரு கேள்வி அப்போ தான் முதல் முதல்ல எனக்கே முதல உதயமாச்சு. இப்போ கர்மன்னா என்ன? கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறையா இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோயில்களில் நேர்த்தி கடன், நான் எனக்கு இதை பண்ணனா உனக்கு அது பண்ணுறேன் நீ சொல்லி நேர்த்தி கடன் பண்ணுற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி கப்பலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு சொல்லி கடலில் புயல் அடிச்சிருது. உடனே எல்லாருமே வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க, என்னை இந்த புயலிலிருந்து காப்பாற்றிடு, உனக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன், கோயிலுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி என்னெல்லாமோ பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க. அப்போ இந்த வியாபாரியும் பிரார்த்தனை பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு பெரிய ஒரு எத்தனையோ மாளிகைகள் இருக்குது, அதில் ஒரு மாளிகையை நான் விலைக்கு விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பல கோடி ரூபா சொல்லி வெலை பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த பல கோடி ரூபா பெறக்கூடிய அந்த வீட்டை நான் உனக்கே தந்துடுறேன், இது என்னை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான். அதே மாதிரி அந்த புயல் நின்று போயிடுது. இப்போ புயல் நின்ன உடனே இப்போ இவனுக்கு ஒரு டவுட் ஆகி போயிருது, புயல் தானாக நின்றுதா அல்லது கடவுள் தான் அனுப்பாட்டுறாரா? இப்போ நம்ம அந்த பல கோடி ரூபா சொத்தை இழந்துட வேண்டியிருக்குமா சொல்லி இவனுக்கு ஒரே சங்கடம். அப்போ சரி இப்போ என்னன்னு சொல்லி யோசிக்கணும், பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பல இப்படி பல யோசனைகள்லாம் பண்ணான். பண்ணிவிட்டு கடைசியில் எப்படி அந்த வீட்டை விற்றான், விற்றுட்டு நான் வந்து விற்று அந்த பணத்தெல்லாம் உன்ட்ட கொடுத்துட்றேன் சொல்லிட்டு 10 கோடி ரூபா பெறக்கூடிய வீடு, இந்த 10 கோடி ரூபா பெறக்கூடிய வீட்டை நான் வந்து நான் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு தரேன், யார் வேணாலும் வாங்கிடலாம். ஆனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த வீட்டோட சேர்த்து நான் ஒரு பூனையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பூனையும் வாங்கிக்கிடணும். அந்த பூனையினுடைய விலை வந்து 10 கோடி ரூபா.
பத்து கோடி ரூபா பெறக்கூடிய வீட்டை உனக்கு 10,000 ரூபாய்க்கு தந்துடுறேன், ஆனால் அந்த பூனையே நீங்கள் வந்து 10 கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நான் இதை 10,000 ரூபாய்க்கு தந்துடுறேன்னு சொல்லி ஒரு டேம்ஸ் பேசி 10 கோடி ரூபா 10,000 ரூபாய்க்கு அந்த வீட்டை வித்துட்டான். இப்போ என்ன சொன்னால் பூனையினுடைய ஷேர் இவனுக்கு வந்துடுது, 10,000 ரூபா கடவுள் உண்டியெல்லாம் போட்டுறான். இப்படி இந்த கர்மாவை பற்றி இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் வரும். அதே மாதிரி இந்த நாரதர் கதை ஒன்று வரும். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் எத்தனையோ பேருக்கு பக்தர்கள் இருக்கிற மாதிரி ஒருத்தர் நாரதருக்கும் ஒரு பக்தர். ஒரு நாள் இந்த நாரதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பக்தருடைய வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவர் நாரதரை தான் அவர் குருவாக வச்சுருக்கிறாரு, அதனால் அவருக்கு வேண்டிய இது உபதேச உபசரணைகள்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது அவன் இந்த அந்த அவன் வந்துன்னா கொஞ்சம் சின்ன ஏழை விவசாயி, ஒரு மாடும் கன்னிக்குட்டியும் வச்சு தான் அவன் வியாபாரம் பண்ணி பால் வச்சு அதை வச்சு விற்று தான் அவன் சாப்பிட வேண்டி இருக்குது. அப்போ இந்த நாரதர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் வசதி ஆக்கி விட்டுடலாமேன்னு பார்க்குறாரு. சொல்லி அந்த தேவர்கள் தலைவன் இந்திரன்ட்ட போய் கேட்குற முறையிடுறாரு, இப்படி இவன் என்னுடைய பக்தராக இருக்கிறான், நீ அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணேன்னு சொல்லி கேட்குறாள். அப்போ இந்திரன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு பசுமாடும் கண்ணுக்கிட்டையும் வச்சு பிழைக்கிற மாதிரி தான் அவனுடைய தலைவிதி அப்படி தான் இருக்குது, அது மாரி செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பவர் இல்லைன்னு சொல்லி அவன் கைவிரிச்சான். இருந்தாலும் நீங்கள் எனக்காக செஞ்சிருங்களேன்னு சொல்லி இவர் என்ன இல்லாமல் மண்டாடி பார்க்குறாரோ அவன் முடியாதுன்னு சொல்கிறான். சரி, நாரதர் திரும்பிடுறார். திரும்பிட்டு அவர் அந்த குடியானவன்ட்டு சொல்கிறார், எப்பா நம்ம வேறு மாதிரி, நம்ம பால் விற்று வியாபாரம் பண்ணுறாருந்தா அது சரியில்லை, நம்ம வேறு மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவோம் நீ சொல்லி, நீ உன் மாட்டையும் கண்ணுகிட்டையும் ஓட்டிட்டு வான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாட்டையும் கண்ணுகிட்டையும் ஓட்டிகிட்டு போய் சந்தையில் அந்த மாட்டையும் கண்ணுகிட்டையும் விற்றுறாரு. இந்த குடியானவனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா மாட்டையும் கண்ணுகிட்டையும் வச்சானே பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், இவர் மாட்டையும் கண்ணுகிட்டையும் விற்றுறணுங்கிறார, என் நாளைக்கு என்ன தொழில் பண்ணுறது நீ சொல்லி அவனுக்கு ரொம்ப ஒரே வருத்தம். சரி, இருந்தாலும் குருநாதர் ஆச்சு, அவர் சொன்னது தட்ட முடியாது, சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. அதே மாதிரி ஒரு சந்தையில் நல்ல விலை விற்கிது, விலை வருது, உடனே விற்றுட்டு சரி நமக்கு தான் மாடு விற்று நிறைய பணம் வந்துட்டுல, பால் விற்றா கொஞ்சமாக வரும், மாடு விற்றா நிறைய வருது இல்லையா, அவன் நாலு தினம் தாராளமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாராளமாக செலவு பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுறது நீட்டு சொல்லி அவனுக்கு இந்த குடியானவனுக்கு சரியான தூக்கம் இல்லை. ஆனால் காலையில் பார்த்தான்னு சொன்னால் அந்த மாட்டுத் தொழுவத்தில் இன்னொரு பசு மாடும் கண்ணி விட்டி நின்றுட்டு இருக்கு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, சரி எப்படியும் உனக்கு வந்துட்டுல மாடும் கண்ணுகிட்டையும் வந்துட்டுல, அன்னைக்கு இதையும் விற்றுருவான்னு சொல்லி அன்னைக்கு அந்த மாட்டையும் கண்ணுகிட்டையும் விற்கிறாங்க. டெய்லி மாட்டையும் கண்ணுகிட்டையும் விற்கிறாங்க, புதுசாக மாடும் கண்ணுகிட்டையும் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாரம் கழித்து இந்திரன் ஓடி வந்துடுறான், எப்போ அதில் டெய்லி ஒரு மாட்டை கொண்டு வந்து கெட்டுறதுக்கு என்னாலும் முடியாதுப்பா, உன் பக்தனுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி கொடுத்துட்றேன், தார என்னை தயவு செய்து விட்டுறேன்னு சொல்லி அந்த இந்திரன் முறையிட ஆரம்பிச்சிடுறோம். இப்படி இந்த மாதிரி கர்மாவை பற்றி நிறைய கதைகள் வரும். இப்போ உண்மையிலேயும் வந்து இந்த கர்மான்னா என்ன, கர்மாங்கிறது வந்து இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன, நாம் ஏதோ முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு அந்த புண்ணிய அந்த பாவத்தினுடைய காரணமாக இப்போ நமக்கு ஒரு தண்டனை மாதிரி இந்த இந்த கஷ்டம் கொடுக்கப்படுதா. இப்போ நம்ம நம்ம பார்க்குறோம் ஜெயிலெலாம் இருக்குது, ஜெயிலில் நிறைய கைதிகள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கைதிகிட்ட போய் கேட்குறோம், இப்போ உன்னை ஜெயிலில் போட்டிருக்காங்களே ஏன் போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்னு சொன்னால், நான் ஒரு இடத்துல நகையை தேடிட்டேன், என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க நீ சொல்லுவான். ஏன் உன்னை நகையை திருடினா ஏன் உன்னை ஜெயிலில் போடணும்னு கேட்டால் அவன், அப்போ தான் நான் என்னமோ திருட மாட்டேங்கிறதுக்காக என்னை திருத்துறதுக்காக போடுறாங்க நீட்டு சொல்லி அவனே சொல்லிடுவான். இப்போ நமக்கு வந்து கர்மாவால் ஒரு கஷ்டம் வருதுன்னே சொல்லுவோம்.
என்ன கர்மா பண்ணனதுனால என்ன பாவம் பண்ணனதுனால இந்த ஒரு பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது, ஒரு கஷ்டம் மாதிரி வருது, பட் இருந்தாலும் அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. கர்மா காரணமாக இருக்கலாம், ஆனால் கர்மா வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக வர்றதில்ல. இப்போ இதில் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ சிலவங்களுக்கு இந்த ஜாத ஜோதிடங்களை பற்றி நீங்கள் நிறையா பேர் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். இந்த ஜாத ஜோதிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலலாம் கடந்த காலத்தை நம்ம கூட வந்து பார்த்த மாதிரியே கரெக்டாக சொல்லிடுவாங்க. உனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கும், இந்த வயசில் இது நடந்திருக்கும், இந்த வயசில் இது நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிடுவாங்க. கடந்த காலத்தை பற்றி சொன்னது கரெக்டாக இருக்கும், ஆனால் எதிர்காலத்தை பற்றி நம்ம பின்னால் வரக்கூடிய இதை சொல்கிறது வந்து தப்பாயிடும். இப்போ ஒரு ஏதோ ஒரு கணிதத்தை பார்த்தான்னு சொல்கிறாங்க, அந்த கணிதம் வந்து கடந்த காலத்தை கரெக்டாக சொல்லுது, எதிர்காலத்தை பற்றி ஏன் கரெக்டாக சொல்ல முடியல? நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் சில செயல்பாடுகளில் உள்ள ஒரு மாற்றம் வித்தியாசமாக இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறோன்னே சொல்லுவோம், நமக்கு ஒரு 15 வயசில் இருக்கிறோம், ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கு, நீ 30 வயசு ஆகும் பொழுது நீ 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியாயிருவா, 10 கோடி ரூபா சொத்து உனக்கு கிடைக்க போகுது, நீ சொல்லி இந்த ஜாதகத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த அந்த இப்போ யாராவது வந்து வேண்டான்னு சொல்லுவாங்களா? எல்லோரும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது நான் வேண்டாம், அது என்ன வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி யாரும் முயற்சி பண்ணுறதில்ல. வரட்டும், தாராளமாக வரட்டும், கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அது எந்த நேரத்தில் வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த நேரத்தில் வராது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? நமக்கு வர வேண்டியதுன்னு சொல்லி ஜாதக ஜோதிடங்களில் இருக்குது, ஆனால் வரலை. அப்போ நமக்கு நியமிக்கப்பட்டதை தடை செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உள்ள நுழைஞ்சிருது. இப்போ அதான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆகாமிய கர்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய கர்மாக்களை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. நம்ம பல பிறவிகளில் ஏதோ கர்மாக்கள் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து பல பிறவிகளில் கர்மா வந்து சஞ்சித கர்மான்னு சொல்கிறது. அந்த பின் அது வந்து ஒரு நிறைய பிறவிகள் எடுத்து நிறைய டெபாசிட் மாதிரி நமக்கு நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம பேங்க்கில் நமக்கு வந்து ஒரு 30 கோடி ரூபா, நம்ம மொத்த சொத்தே 30 கோடி ரூபா பணம் பேங்க்கில் டெபாசிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம அதை செலவு பண்ணுறதுக்காக ஒரு 1 கோடி ரூபா எடுக்கிறோம். அது போக என்ன 29 கோடி அங்கே தான் இருக்கு, நம்ம 1 கோடி ரூபா செலவுக்கு எடுத்துகிட்டு வரோம். இப்படி செலவுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பிராரப்தம்னு சொல்கிறது. இந்த ஒரு ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக எடுத்து வந்ததை பிராரப்தம்னு சொல்கிறது. அப்படி எடுத்துகிட்டு வந்த 1 கோடியை வந்து அப்படியே செலவு பண்ணாமல் அதில் ஒரு 50 லட்சத்தை நம்ம ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ண தொழிலிருந்து புதுசாக வருவாய் வரும். இப்படி புதுசாக வருவாய் வர்றதை வந்து அதை தான் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது. நம்ம புதுசாக நம்ம ஏர்ன் பண்ணுறது, அப்படி ஏன் புதுசாக ஏன் பண்ணுறது, இப்போ நம்ம செலவு பண்ணவும் பண்ணிக்கலாம், செலவு பண்ணது போக நம்ம டெபாசிட்லேயும் போய் சேர்ந்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், அந்த ஆகாமிய கர்மாங்கிறது அந்த நேரத்துலேயும் செயலுக்கு வருது, பிற்காலத்துக்கும் செயலுக்கு வர்ற மாதிரி நம்மளோட சஞ்சித கர்மாவோட இணைஞ்சிக்கிடுது, பிராரத்த கர்மாவோட இணைஞ்சிக்கிடுது. இப்போ அதனால தான் நமக்கு வந்து ஒரு 30 வயசில் 10 கோடி ரூபாய் சொத்து வருதுங்கிற மாதிரி இருக்கிறத எது டிஸ்டர்ப் பண்ணுதுங்கன்னா, நாம் பண்ண இந்த ஜென்மாவில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மோசமான அம்சங்கள் தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நம்முடைய நமக்கு வரக்கூடிய நல்ல விளைவையும் கூட தடுத்துருது. நம்ம ஏதாவது மோசமான பண்ணிடுறோம், அது மோசமான பண்ணுறது பல வருஷம் பல ஜென்மா கழித்து தான் வரோன்ட்டு அர்த்தம், இந்த ஜென்மாவிலே கூட அது பலனுக்கு வந்துடலாம். அப்போ நமக்கு வரக்கூடிய நல்லது கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நாம் செய்கிற மோசமான கர்மாவுக்கு இருக்குது. அப்போ அதே வயசு வருஷாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி நம்ம செய்கிற நல்ல கர்மாக்கள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மோசமான அம்சங்களை தடை பண்ணக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்குது. இதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து
நீ வந்து உனக்கு ஏர்னிங்கே இருக்காது, வேலையே கிடைக்காது, நீ கஷ்டப்பட்டு பிச்சை தான் எடுக்கணுங்கிற மாதிரி கூட ஜாதக ஜோதிடங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்மாக்கள் நல்லதாக இருந்துன்னு சொன்னால் அதையும் மாற்றி நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பும் அதில் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே என்னென்னு சொன்னால் இந்த மாஸ்டர் கீங்கிறது வந்து அந்த ஆகாமிய கர்மா தான். அப்போ ஆகாமிய கர்மாங்கிறது நாம் இப்போ செய்யக்கூடிய கர்மா. பிராரப்த கர்மாங்கிறது நமக்கு ஏற்பட்டது விதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் நாம் உருவாக்குற கர்மாலாம் ஆகாமிய கர்மா, அது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஆகாமிய கர்மாவை நிர்வாகம் பண்ணுற ஆற்றல் வந்து தெய்வத்து கூட கிடையாது. ஏன்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் ஏற்படவும் இல்லை, புதுசாக என்னமோ தான் ஏற்படும். அப்போ அதுக்கு முழு அதிகாரமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது நம்ம வந்து நல்லது செய்யக்கூடிய ஆற்றல் அதிகாரம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நல்லது நினச்சி நல்லதே பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நல்லதே விளையும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு கிராமிய கதை ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு நண்பர்கள், அவங்க ஏதோ அந்த கதை அப்படி இருக்குது, அது ரொம்ப க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. அவங்க தவம் பண்ணோன்னா அவங்களுக்கு இறைவன் வந்து வரம் கொடுக்குறார், உங்களுக்கு மூணு வரம் கொடுக்குறேன், இந்த வரத்தை நீங்கள் மூணு தடவை பயன்படுத்திக்கிடலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டு இந்த மூணு வரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதனுடைய பலனை அடைஞ்சிக்கிடலாம். ஆனால் என்னன்னு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு மடங்காக கிடைக்கும் சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுருக்கு. இப்போ அந்த ரெண்டு நண்பர்களில் ஒருத்தன் வந்து அந்த முதலாவது வரத்தை பயன்படுத்துகிறான். வீடு கொஞ்சம் ஓட்ட உடைச்சலாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு மாளிகை வேணும்னு சொல்லி ஒரு முதலாவது வரத்தை பயன்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு மாளிகை வந்துடுது. மறுநாள் விடிஞ்சு பார்த்தான்னா புதிய மாளிகை இருக்குது, அவன் மாளிகையில் சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய கண்ணு பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்க்க, பக்கத்து வீட்டுக்காரனுடைய மாளிகை வந்து ரெண்டு மடங்காகிடுது. அப்போ இவனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி இவன் வந்து சரி ஒரு கார் இருந்தால் பரவாயில்லையான்னு நினச்சி ஒரு காருக்கு ஆசைப்பட்டு ஒரு வரத்தை இன்னொரு வரத்தை பயன்படுத்துகிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கார் வருது, ஏன்னா ரெண்டு மடங்காக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகணும் இல்லையா, ரெண்டு மடங்காக வருது. சரி அடுத்தாப்பில் இன்னும் ஒரே ஒரு வரம் தான் பாக்கி இருக்குது, இது என்ன பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரனையும் பழி வாங்கணும், இவன் நம்ம ஒரு பத்து வரத்துனாலாம் இவன் இப்போ நிறையா பார்த்துட்டு போயிடுறான் சொல்லிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு கண்ணு குருடாக போயிடணும், ஒரு கண்ணு குருடாக போயிடணும்னு சொல்லி அடுத்த வரத்தை உபயோகிக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் குருடாக போயிடுது. இப்படி வந்து அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிடுறான். இப்போ இதில் ரெண்டாவது இன்னொருத்தன் அடுத்தவனும் அதே மாதிரி வரம் பெற்றிருக்கான், டபுள் ரெண்டு வரம், மூணு வரம் அதே மாதிரி பெற்றிருக்கிறான். அப்போ இவன் அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தான்னு சொன்னால், இவனுடைய வீடும் முன்னால் ஒரு கூரை வீடாக தான் இருந்திருக்கு. இப்போ அந்த ரெண்டாவது அந்த நண்பர் வீடை பார்த்தான்னு சொன்னால் அது ஒரு மாளிகையாக இருக்குது. அப்போ இவனுக்கு உடனே இவன் பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்க்குறான். அவன் அந்த நண்பனுடைய பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்த்தான்னு சொன்னால், இவன் மடங்கு இவனுடைய வீடு அளவுக்கு அது இல்லை, இதோட சின்னதாக தான் இருக்குது. அப்போ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம இது வரத்தை உபயோகிச்சாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு மடங்கு ஆயிடுது. இப்போ அவனுக்கு பார்த்தான்னு சொன்னால், இவன் வீட்டோட அவன் வீடு பாதியாகத்தானே இருக்குது, என்ன விஷயம் நீட்டு சொல்லி நண்பர்கிட்ட கேட்குறான், என்னப்பா உன்னுடைய வரத்தை என்ன பண்ணலான்னு கேட்குறான். அப்போ ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டுது. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடு கூரெல்லாம் பெஞ்சி ஒழுக ஆரம்பிச்சிட்டது. அப்போ என்கிட்ட வந்து கடன் வாங்குறதுக்கு வந்தான். அப்போ நான் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், சரி நான் போனான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை பயன்படுத்தி அவனுடைய வீட்டை ஒரு மாளிகை ஆக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு நான் தானே பக்கத்து வீட்டுக்காரேன், அதனால் என் வீடு வந்து அவன் வீடை ரெண்டு மடங்கு ஆகிட்டதுன்னு சொல்லி, அதாவது இதில் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், நாம் வந்து தப்பு பண்ணாலும் ரெண்டு மடங்கு ஆகும், நல்லது பண்ணாலும் ரெண்டு மடங்காக நமக்கு லாபம் வரும் ங்கிற மாதிரி ஒரு கிராமிய கதை.
இதே மாதிரி இது வந்து நல்லது பண்ணணும் ஆகாமிய கர்மாவுக்கு தான் மதிப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் உண்டு. இதே மாதிரி இந்த தேவர்கள் அசுரர்கள் நீட்டி சொல்லி ஒரு புராணங்களில் வரும். அப்போ அந்த அசுரர்கள் வந்து இறைவன்கிட்ட போய் முறையிடுறான், நீங்கள் வந்து தேவர்களை வந்து ரொம்ப கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டீங்க, எங்களெல்லாம் ரொம்ப தாழ்த்தி வச்சிட்டீங்க, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கும் அவங்களோட நான் அவங்கள மாதிரியாவது எங்களுக்கு சமமாக எங்களை வச்சுக்கிடணும்னு சொன்ன உடனே அப்போ ஒவ்வொருத்தருடைய இது இயல்பை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த இறைவன் வந்து ஒரு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. என்ன பரீட்சைன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு முன்னால் சாப்பாடு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து கையை மடக்காமல் அந்த சாப்பாடை சாப்பிடணும். கையை மடக்க விடாத அப்படி நாங்கள் கையை கட்டி வச்சுருவோம், நீங்கள் கையை மடக்காமல் சாப்பிடணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கிறீங்கிற பொறுத்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும்னுட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இவங்க இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சாப்பிட்றத வந்து கையை மடக்காமல் வாயில் கொண்டு போக முடியாது, தூக்கி தூக்கி போட்டு போட்டு பிடிச்சி பிடிச்சி பார்த்து சாப்பிட்டு எல்லாம் எங்கே பார்த்தாலும் சாப்பாடாக தான் செதறி கிடக்கு. அப்போ அந்த அசுரர்களை கூப்பிட்டுக்கிட்டு தேவர்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த இறைவன் வந்து கூப்பிட்டு போகிறார். அங்கே பார்த்தான்னு சொன்னால் எல்லா சாப்பாடும் சாப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் எங்கேயும் சிந்தி ஒன்றும் செதறலை. இப்போ என்ன விசாரித்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடை அவங்களுக்கு சாப்பிட முடியல, ஆனால் ஒருத்தர் வந்து எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுது. அப்போ சிந்தாமல் சிதறாமல் எல்லாருமே ஒழுங்காக சாப்பாடாக சாப்பிட முடியுதுங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்து தேவர்கள் இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு நீ மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு நீ உங்களால் நினைக்க முடியலைங்கிற மாதிரி அந்த ஒரு கதையை சொல்லுவாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆகாமிய கர்மாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதில் முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இப்போ இது இதில் என்ன, இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்திருந்தார், நம்ம எங்கே வந்திருந்தார், அவர் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் நினைக்கிறேன். அவர் வந்திருக்காரா, பாலசுப்ரமணியம், நீங்கள் தான் வந்துட்டீங்க. சரி, இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இப்படியெல்லாம் இந்த மாதிரி உலகம் இப்படியெல்லாம் குதர்க்கமாக இருக்க, ஏன் இப்படி ஒரு உலகத்தை யார் படைச்சா, எதுக்கு படைச்சாங்க, இவ்வளவும் மோசமாக இருக்க, இப்படிலாம் படைக்கலாமா, இதெல்லாம் யார் படைச்சது யார் என்னன்னு சொல்லி கேட்டார். அன்றைக்கி நான் சரியா எனக்கு வேறு நாங்கள் ஒரு டிஸ்கஷனில் இருந்தாலும் அதை சொல்ல முடியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இப்போ நீங்களும் இருக்கீங்க, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவரை வந்து ஓங்கி கன்னத்தில் அடிச்சிங்கன்னா எப்படி என்ன என்ன ஆகும், அது அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். அது நீங்களே உங்கள் கன்னத்தில் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அது யாரும் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் எல்லாருமே பலவாக இருந்தாலுமே கூட எல்லாமே ஒன்று தான், எல்லாமே இறைவனுடைய அம்சம் தான். நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லப்படுது, அந்த பிரம்மங்கிறது தான் வந்து ஏகமாக இருக்குது, அதுதான் நான் பலவாகட்டும் நான் பலவாக மாறட்டும்ங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த பலவிதமான அம்சம் உள்ள உலகமாக அவரே எல்லாமா மாறிடுறத மாதிரியும், அவரே எல்லாமாவும் இருந்து இந்த கர்மா தேரி இருக்குது, அது ஒரு கடலில் இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் லாபமோ நஷ்டமோ அவரை தான் சேருது, இதில் யாரும் அந்நியர்னுட்டு சொல்லி யாருமே கிடையாது, எல்லாருமே அவர் தான். அதனால் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, ஏன் இப்படி நீனே உன்னை நீனே அடிச்சுக்கிட்டுறா, அது அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இதில் மாதிரி இந்த ஒரு இந்த சாஸ்திரங்களில் கூட இன்னும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த காகபூசுண்டர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு முனிவரோ ஞானியோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரை பற்றி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உலகம் வந்து எத்தனையோ தடவை தோன்றுது மறையுது, உயிரினங்கள் தோன்றுது மறையுது, ஆனால் அந்த காகபு சுண்டருங்கிறவருக்கு மட்டும் எப்பவும் அப்படியே இளமையோடு இருக்கிறாரு, அவருக்கு அழிவே இல்லாமல் இருக்குது.
இங்கற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஒருத்தர் வந்து அவட்ட பேட்டி காண்ற மாதிரி கேனவர் இப்படி எல்லாம் உலகமே எல்லாமே மாறிட்டு இருக்கு அழிஞ்சிட்டு இருக்கு நீங்க மட்டும் ஏன் மாற்றம் இல்லாம இருக்கீங்க என்ன காரணம்னு சொல்லி அவர் கேக்குறார். அப்ப அவர் ஒரே வரியில சொல்றாரு அது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிறாரு. என்ன காரணம் சொல்ல முடியும்? அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டு இருக்கு. நாம் என்னன்னு சொன்னால் நம்முடைய அறிவு என்னன்னு சொன்னால் காரணகாரியங்கிற ஒரு அம்சத்துக்குள்ளே நமக்கு இருக்கிறோம். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் ஒரு காரியங்கிற மாதிரி இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்டுங்கிற தியரியில் நம்ம மாட்டிக்கிட்டோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் செயல்படுறதுக்கும் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் நம்ம செயல்பட்டு வேண்டியதான். காஸ் அண்ட் எஃபெக்டை கடந்தும் சில அம்சங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்குள்ளே தியரிக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் அது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நாம் வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். இப்போ நம்ம வந்து கர்மாங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம சில அம்சங்களை பார்த்தோம். இப்போ இதில் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லதையே கொடுக்கும். ஒரு நல்லது வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்கெல்லாம் நல்ல கர்மாக்களை செய்யுங்க நல்ல எண்ணங்களை எண்ணுங்க. இவங்க இந்த நாயன்மார் கதைகளில் கூட பூசலார் நாயனார்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ அந்த நாட்டில் என்னன்னு சொன்னால் ஒரு மன்னர் வந்து ஒரு கோயில் கட்டுறார் இறைவனுக்கு. அதில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு நாள் குறிக்கிறாங்க. அப்போ இறைவன்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க அன்னைக்கு குறிக்கலாமான்னு சொல்லி. அப்போ இறைவன்ட்ட வந்து என்ன பதில் வருதுன்னு சொன்னால் பூசலார் நாயனாருங்கிறவர் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு அந்த கோயிலில் நான் அன்னைக்கு எழுந்தருள்றதாக அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீ வேறு டேட்டை மாற்றி வச்சுக்கங்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த மன்னருக்கு என்ன சரி நம்ம இதை கூட விட்டுருவோம் அந்த பூசலார் நாயனார் கோயில் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்களே அந்த கோயிலே பார்த்துட்டு வரோம்னு சொல்லி அவருக்கு படைப்பட்டாளத்தோடு அந்த பூசலார் நாயனார் இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தோன்னா அவர் சும்மா அவர் பாட்டுக்கு சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்காரு அங்கே கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். அப்போ என்ன விஷயம்னு கேட்டோம்னு சொன்னால் நான் கோயில் கட்டினா உண்மை தான் நான் எல்லாமே என்னுடைய மனசால் தான் நான் கட்டிக்கிட்டேன் ஒன்றும் செய்யலை எனக்கு கட்டுறதுக்கு பொருளை வச்சு கட்டுறதுக்கு எனக்கு என்ன வசதி இருக்குது ஒரு வசதியும் கிடையாது அதனால் மனசால் அவருக்கு ஒரு கோயில் கட்டுறது மாதிரியும் கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரியும் நானே இது பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி இந்த பூசலா நாயனார்னு சொல்லி ஒரு நாயன்மார் கதை. இப்போ இதில் என்ன நோக்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்கிற செயல் கூட உங்களால் முடிஞ்சால் செய்யலாம் முடியலைன்னு சொன்னால் நல்லது செய்யணுங்கிற ஒரு முடிவு எடுத்தால் கூட போதும். அதனால் நல்லது செய்யணும் நல்லதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நினைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து இந்த கர்மா தியரி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்களுக்கு அமானுஷ்யமான சில ஆற்றல்கள் சக்திகள் கூட இருக்கும். அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சில கர்மாக்களை பற்றியெல்லாம் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால் அது வந்து நம்ம பொய்யினிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுலலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. மொத்தத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது சில அம்சங்கள் இருக்குது பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி நம்ம அதில் வந்து ஒரு நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் நல்லதே நடக்கும்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். இப்போ இதுதான் வந்து இந்த கர்மா தேரியினுடைய ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. இப்போ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் எதாவது வேணும் அல்லது இது சம்மந்தமாக தகவல்கள் எதாவது வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் கேள்வி பதில் மூலமாக நம்ம இப்போது பார்க்கலாம். கொஞ்சம் புரியும் எங்களுக்கு அது சரியாக தெரியல. அதான் நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து இப்போ அது நம்ம இந்த கான்செப்டில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஞானம்னு ஞானியாக இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு நிஷ்காமிய கர்மா தான் அது. அது நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்கிற செயலுக்காக செய்கிறோம். ஒரு செயலை செய்ய வேண்டிய செயலுங்கிற காரணத்தினால செய்கிறோன்னு சொல்கிறது வேறு எனக்கு இதனால் லாபம் கிடைக்கும்னுட்டு சொல்லி நான் செய்கிறது வேறு. எனக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சி கூட நீங்கள் நல்லது கிடைக்கும் நீ நினச்சி கூட நல்ல கர்மா பண்ணலாம் தப்பு இல்லை நல்ல பலன் கிடைக்கும் நீ கிடச்சி கூட நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்த்து கூட நீங்கள் நான் இது பண்ணலாம். அப்படி இல்லாதபடி ஒரு செயலுடைய நோக்கம் இந்த சூழ்நிலைக்கு இது பண்ணுறது தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த செயலை மட்டுமே பிரதானமாக எடுத்து இந்த நேரத்தில் எதுதான் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து நம்முடைய லாபம் முக்கியம் இல்லை அந்த செயல் கரெக்டாக நடக்கணுங்கிறது முக்கியங்கும்போது அங்கே செயல் மட்டும்தான் இருக்குது அதை அனுபவிக்கிறது யார் ஓனர் யாருங்கிறது எல்லாமே கேள்வி இல்லை அந்த மாதிரி பண்ணுறது நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறேன்.
ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வந்து கர்மாவில் வந்து நம்ம எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஐயா. அந்த எண்ணம் வந்து எண்ணத்தினால முடியும், எண்ண அந்த அதோடய விளைவு வந்து ஒரு எண்ணத்துக்கு எண்ணம் பதிலாக எண்ணம் வந்து விளைவா, சொல்லுக்கு சொல் விளைவா, செயலுக்கு செயல் விளைவா, இது ஒரு இதுங்கய்யா. இன்னொன்று வந்து இப்போ நான் இப்போ ஆகாமிய கர்மம் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் வச்சுங்களேன், அது வந்து ஏற்கனவே நான் பண்ண ஈக்குவல் கர்மாவுக்கு பேலன்ஸ் பண்ணுமா, இல்லாட்டா ஆகாமிய கர்மா வந்து ப்ரீவியஸ் வந்து எந்த மாதிரி கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவை இந்த ஆகாமிய கர்மா வந்து சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, இப்போ வந்து கர்மாங்கிறதே வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலைங்கும் பொழுது எந்த கர்மாவையும் நம்ம கழிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சொல்லப்போனால் ஆகாமிய கர்மாவாளுடைய நோக்கமே மோசமான கர்மாவெல்லாம் கழிக்கிறதுங்கிற அர்த்தம் கூட கிடையாது. அப்படி கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அது நடக்குது. பட் இருந்தாலும் நோக்கம் அது இல்லை, அந்த தேரியினுடைய நோக்கம் அது இல்லை. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா கர்மாக்கள் வந்து எல்லா கர்மாவும் உங்களுக்கு நல்லதுக்காக தான், நமக்கு ஒரு கஷ்டமே வந்தாலுமே கூட கஷ்டம் ஒரு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட கஷ்டமாக எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களை மறந்து போயிடுவீங்க. ஆனால் ஒரு துக்ககரமான ஒரு பிரச்சனையான நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமே வரும், செய்யக்கூடிய ஆற்றலே அப்போ தான் ஏற்படும். அதனால் அதுக்கெல்லாம் கூட ஒரு அப்போ அதுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு என்ன காரணம்னு சொன்னால் மோசமான கர்மா கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே கொடுக்குது. அதனால் கர்மாக்களில் வந்து மோசமானது நல்லதுன்னு கூட அதனுடைய விளைவு வச்சு பார்க்கும்பொழுது மோசமான கர்மா நல்ல கர்மான்னு கூட சொல்ல முடியாது. எல்லா ஏதோ ஒரு வகையில் கர்மா மொத்தத்தில் என்ன சொன்னால் மோசமான கர்மாவால் ஒரு கஷ்டம் வரும்ங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிடலாம். ஆனால் அதுக்கு எண்ணம் சொல் செயலுங்கும் போது எந்த செயலுமே வந்து முதல்ல வந்து எண்ணத்தில் தான் ஆரம்பிக்குது. அதனால் அந்த எண்ணத்தில் ஆரம்பிக்கும், நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல செயல் தான் நடக்கும் ங்கிற மாதிரி நம்ம அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது அப்படி எடுத்துக்கிட்டா போகும். கரெக்ட், நல்லதுங்கய்யா. ஆனால் வந்து நான் இந்த அது துன்பம் தருவதா இன்பம் தருவதா அப்படிங்கிற ஆங்கிளில் நான் இந்த க்வெஸ்சன் உங்கள்கிட்ட ரைஸ் பண்ணலங்கய்யா. அதாவது அந்த கர்மாவோடைய எண்ணத்தினால் செய்யப்பட்ட கர்மா எண்ணத்தினாலே முடியுமா, இல்லாட்டா அது எப்படி? அதாவது நான் கேள்விப்பட்டதை சும்மா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுகிறேன். எண்ணத்தினால கர்மாக்கெல்லாம் கனவாக போயிடும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது சொல்லுக்கு சொல், அது நல்ல சொல்லா கெட்ட சொல்லா அப்படிங்கிற விஷயத்திற்கு நான் அந்த ஆங்கிளில் நான் வரல. சொல்லுக்கு சொல்லா, செயலுக்கு செயலா, வெட்டுக்கு வெட்டு குத்து குத்துன்னு ஒரு பைபிளில் கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா? அதுதான் அதை அது சம்மந்தமாக கொஞ்சம் எனக்கு விளக்கம். இல்லை, எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் நல்லது செயல் நல்லது ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்கணும் உதவி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற மட்டும் சரியாக வராது. அந்த நினைவு வந்து உங்களுக்கு செயலாக கன்வெர்ட் ஆனால் தான் அதில் பிரயோஜனமே இருக்குது. அதனால் அதோடைய ஆனால் இருந்தாலும் அந்த மூலஸ்தானம் வந்து எண்ணமும் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதனால் எண்ணத்தை நம்ம ஒரே இருக்கும்பொழுது அது செயலாக மாறணும், மாறினா தான் அது சரியாக வரும். அதனால் அந்த மாதிரி மாறக்கூடிய செயலாக இருக்கிறதுக்காக அந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்தை நம்ம வரவேற்றுக்கிடலாம். இல்லைன்னா வெறும் எண்ணத்தினால பிரயோஜனம் இல்லாது. ஒரு இருந்தாலும் எண்ணத்துமே உயர்ந்ததுன்னு சொல்கிற காரணம்னு சொன்னால், நல்லது எண்ணம் அங்கீகரிக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட அது நல்ல செயலுக்கு ஒரு அங்கீகாரமாக மாறிடும். அது ஏன்னா நல்ல இந்த நல்ல எண்ணம் வந்து நல்ல செயலை கொண்டு சேர்த்துறோம். அது செயலாக மாறினா தான் பிரயோஜனம். எண்ணமாக இருந்த ஒரு அது எண்ணமாக இருந்து பிரயோஜனம் இல்லைல்லாம். நம்ம அப்படிதான் நம்ம சொல்கிறோம். முன் ஜென்மத்தை நான் போய் பார்க்க முடியுமா? அது பார்க்க சொல்கிறீங்க, அது வந்து சிலவங்களுக்கு முடியுது. முடியுதுன்னு சொன்னால் அவங்க அப்படி பார்க்க தகுதி பெற்றவங்கெல்லாம் ஏன் இப்படி பார்த்தோன்னு வருத்தப்படுற மாதிரி நிலைமை ஆயிருது. அது அது ஒரிஜினல் தான், பட் பார்க்க முடியும் தானே? முடியும், முடியும். ஐயா, பரிகாரங்கள் மூலம் நம்முடைய கர்மாவை சரி செய்ய முடியுமா? இத்தனை தெளிவாக கேட்கல. இல்லை, பூஜை பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய கர்மாவுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா? இல்லை, அதாவது அது அப்படி இதுனால் தான் பழைய நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னோம் இல்லையா, இந்த பூனைக்கு விலையை கூட்டி வச்சு வீட்டை விற்ற மாதிரி தான் கதை அது. அதெல்லாம் லாபம் ஒன்றும் இல்லாது. மொத்தத்தில் வந்து இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னுட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது முதல்ல வந்துடுது. அதனால் ஒரு தன்னம்பிக்கையோடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் பரிகாரத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நன்றி ஐயா.
அந்த கர்மா ஆத்மாங்கிறதெல்லாம் உண்மையா இல்லை வந்து இது ஒரு நம்பிக்கையில் ஒரு தியரி அந்த லெவலில் மட்டும் யாரோ உருவாக்கின ஒரு தியரி அது மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை இப்படி தான் நடக்குது ஏன்னா நீங்கள் இருக்கலாம் இருக்கலாம்ங்கிற மாதிரி ஏன்னா சிலவங்க என்ன சில அனுபவங்களை சொல்கிறாங்க ஜாதக ஜோதிடங்கள்லாம் சில இதெல்லாம் பண்ணும் பொழுது சிலதெல்லாம் கரெக்டாக இருக்குது அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது அதனால் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு 50% 60% வாக்கு கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஓகேங்க இன்னொரு க்வெஸ்சன் எனக்கு இந்த கர்மா வந்து ஆத்மா தான் கேரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஆத்மாவா ஆன்மா சாரி ஆன்மா இல்லை இது ஆன்மாங்கிறது வேற ஓகே இது வந்து நம்மளுடைய பல பிறவிகள் எடுக்கிறோம் அது வந்து சூட்ச்ம சரீரம்னு சொல்லுவோம் சூட்ச்ம சரீரம் வேற ஆன்மாங்கிறது வேற நம்ம உயிர்னுட்டு வச்சுக்கலாம் உயிர் வேற ஆன்மா வேற ஓகே இது எப்படி கேரி ஆகுது இப்போ போன ஜென்மத்திலேருந்து அந்த கர்மா வந்து திரும்ப அந்த டோட்டல் கர்மாவில் வந்து ஜாயின் ஆகுது அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பிராப்த கர்மாவை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எடுத்துகிட்டு வர ஆள் யார் எடுத்துட்டு இப்போ அந்த எந்த மீடியம் மூலமாக வருது இல்லை அது சில இப்போ இந்த தெய்வங்கள்னு எல்லாம் சொல்கிறாங்களே அதே மாதிரி சில அதுகளுக்கெல்லாம் சில இப்போ நிர்வாகம் இப்போ ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால் பிரைம் மினிஸ்டரே எல்லா வேலையும் பார்க்க மாட்டார் நிறைய சப்பார்டினேட்ஸ் வச்சு செல்லாம் செய்கிற மாதிரி சில ஏஜென்சிகள் மூலமாக சிலதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்போ இது மிருகங்களுக்கும் கர்மாங்கிறது இருக்குங்களா மிருகங்களுக்கு கர்மா கிடையாது ஐயா வணக்கம் ஐயா நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலுமே அது நம்ம கையில் இல்லை எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிடர்மைன் பண்ணது தான் சொல்கிறாங்க இப்போ நான் இங்கே வர்றதுமே நான் எதிர்பார்த்துக்க முடியாது நான் பிறக்கும்போதே நான் பீட் ப்ரீ டிடர்மைன் தான் இப்போ வந்து நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனே ஆல்ரெடி டிடர்மைன் ஆகிருக்கும் இப்போ வந்து நான் எப்படி நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும் இல்லை ப்ரீ டிடர்மைண்டுன்னு சொல்லி நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க இல்லை அதான் இப்போது எந்த ஒரு செயலுமே நான் இப்போ ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதா இருந்தால் அது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டதாக தான் அது மீட் பண்ண முடியும் நிர்ணயிக்கப்படாமல் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட அப்படி நிர்ணயிக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படி நிர்ணயிக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்குது இன்னொருத்தருக்கு வசதி அனுபவிக்கணும்னு இருக்குது ஏன் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கணும் அதான் கேட்குறேன் நீங்கள் தான் வழக்கம் சொல்லணும் இல்லை அதான் அதுதான் கர்மான்னு சொல்கிறோம் அதான் நம்முடைய நல்ல கர்மாவுக்காக இப்படி ஒரு வருது மோசமான கர்மாவுக்காக மோசமான பலன் வருதுங்கிற மாதிரி அதான் ப்ரீ டிட்டர்மைண்ட் தான் அதுதான் வந்து இப்போ நம்முடைய பிறவி அந்த பிறவிக்கு காரணம் முன்ன முந்தின பிறவியில் உள்ள நல்ல கர்மா மோசமான கர்மாவுடைய காரணத்தினால இப்போ நம்முடைய பிறவி இப்படி ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் இருக்குது மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்குது இப்போ இந்த பிறவியில் நான் ஏன் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட் தான் சொல்லிட்டாச்சு அப்புறம் நான் எப்படி நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி இல்லை அதாவது வந்து பிராரப்த கர்மா தான் ப்ரீ டிட்டர்மைண்டு பிராரப்த கர்மான்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் சூழ்நிலை மட்டும்தான் வந்து பிராரப்த கர்மா பிராரப்த கர்மாவுடைய வந்து வெறும் 40% தான் ஆகாமிய கர்மாவுடைய பலம் வந்து 60% அதோட 2% 20% அதிகமாக தான் இருக்குது அதனால் நம்ம நல்லா அந்த இந்த இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் முடிஞ்ச நல்லது பண்ணிங்கன்னா நல்லதும் பண்ணலாம் நல்லதும் பண்ணலாம் மோசமானதும் பண்ணலாம் நன்றி ஓகே வணக்கம்யா மிருகங்களுக்கு கர்மா கிடையாதுன்னு சொன்னீங்க அதே இது நம்ம பாவங்கள் அதிகமாக செஞ்சால் போன ஜென்மத்தில் நம்ம வேறு மிருகமாக பிறப்போம் இல்லை இந்த ஜென்மத்தில் பாவங்கள் அதிகமாக செஞ்சாக்க நியாயாவோ பன்றியாவோ பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதெல்லாம் அனுபவிக்கிறது புதுசாக கர்மா உருவாகாது இப்போ நீங்கள் ஒரு மிருகங்கள் செஞ்சது வந்து கர்மாவில் சேராது அது ஏற்கனவே செஞ்ச கர்மாவுடைய அனுபவிக்கிறதுக்காக வேணாக்க பிறப்பி மிருகமாக பிறக்கலாம் என்ன தான் பண்ணலாம் புது கர்மாலாம் உருவாகாது இப்போ குழந்தைகளுக்குமே கூட 14 வயசு வரைக்கும் அவங்க செய்கிற தப்பே பண்ணாலும் கூட 14 வயசு வரைக்கும் பண்ண தப்புலாம் கர்மாவில் சேராது நல்லதும் சேராது கெட்டதும் சேராது சரி நன்றி இந்த சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மான்னா விளக்கங்கள் ரொம்ப நன்றாக புரிந்து கொண்டேன் ஐயா அந்த ஆகாமிய கர்மாங்கிற ஐயா புத்தகத்தை ஒரு 2-3 நாள் மட்டும் தான் படித்தேன் நிறைய அதில் வந்து இன்ட்ரோகேட்டிவ்ஸ் அதாவது கேள்விகள் நிறைய கேட்கப்படுகின்றன பதில்கள் சொல்ல முற்பட்டு பதில்கள் சொல்லப்பட்டுக்கின்றன ஐயாவும் இப்போ வந்து அதை அப்படியே திருப்பியும் சொல்லிருங்க ஆனால் என்ன இறுதியாக ஃபைனலாக தகவலை ஐயா சொல்ல வரீங்கிறத இன்னும் என்னால் ஆனால்
எந்த ஒரு விளக்கமுமே ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் மூணு ட்ரிப் படித்தா தெரியாது, கேட்டால் தெரியாது, பல தடவை கேட்கணுங்கிறது எனக்கு தெரியுது. கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுங்க ஐயா, பக்கத்தில் வச்சு பேசுங்க. ஒரு சந்தேகங்களையும் ஒரு சந்தேகத்தை இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களையும் தத்துவங்களையும் ஒரு தடவையோ ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு அனுபவத்துலேயோ புரிஞ்சிக்க முடியாதுங்கிற அனுபவமும் அவ்வளோ இருக்கான்னு இல்லை. எனக்கு ஐயா என்ன சொல்ல வரீங்க ஃபைனலாங்கிறத இன்னும் கொஞ்சம் ஐ ரெக்வஸ்ட் டு கைண்ட்லி த்ரோ மோர் லைட் ஆன் திஸ் திங். முடிந்தால் முடிந்தால்னாக்கா சொல்ல விரும்பினால் அந்த கர்மாங்கிறதே வந்து ஒரு அனுமானம் இப்படி இருக்கலாம்னு சொல்கிறதுனா அதே நம்ம வந்து ஆதென்டிக்காக சொல்ல முடியாது. நம்ம சொல்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லாமலும் கூட இருக்கலாம். விதியை மதியால் சொல்ல முடியுமா? அது மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய இன்ட்ரோகேஷன்ஸ் இருக்குது அந்த புக்கில். பட் ஐயா வந்து ஏதோ சொல்ல வரீங்க, பட் ஃபைனலாக சொல்ல மறுக்கிறீங்களோ இல்லை வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களோன்னு எனக்கு இல்லை. இல்லை அதை மனையப்பட்டு கட்டி அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து நல்ல கர்மா பண்ணுறதுனால நல்ல விளைவு வரும்ங்கிற மாதிரி அப்படி தான் எடுத்துக்கிடணும் அது. அப்போ கேன் ஐ கான்க்வர் த விதி விதி ஃபேட்? ஆமாம், நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் நல்லது செய்யணுங்கிற ஒரு ஒரு மெசேஜ் தான் இல்லை நம்ம கொடுக்குறோம். அவ்வளோ இப்போ சில ஆன்மீகங்களில் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து யூ கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி, உங்களுடைய விதியை வந்து நீங்கள் மாற்ற முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நிகழ்வுகளை உங்களால் மாற்ற முடியுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான தியான முறைகள் வழிமுறைகள் சொல்கிறாங்க. ஐயா வந்து நல்லது செய்யா நல்ல நடக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதான் மொத்தத்தில் வந்து கர்மாவே வந்து நம்ம வந்து மோசமான கர்மா கொண்டு தானே பயப்படுறோம், நல்ல கர்மா கொண்டு பயப்படுறதில்லை. நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறோம், மோசமான கர்மா கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நல்லது பண்ணினீங்கன்னா அதையுமே கூட நீங்கள் சரி பண்ணிக்கிடலாம். இந்த பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, அதாவது கர்மத்தால் வந்தது தர்மத்தால் தொலையும்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. நீங்கள் தர்மம்னு சொன்னால் தானம் பண்ணுறதில்லை, நீங்கள் தர்மம்னா நான் தர்ம வழியில் வாழ்கிறது மூலமாக ஒரு நேர்மையான வழியில் நீங்கள் வாழ்கிறது மூலமாக கர்மாவை வளர்ந்துடலாம்ங்கிறது தான் இது பழமொழி மாதிரியே கூட சொல்லுவாங்க. இந்த லைனில் இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்கங்களை ஐயா சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பயன்பட்டுக்குவோம். ஏன்னா சில விளக்கங்கள் வந்து பட்டு தெரியறதை விட சொல்லி தெரிஞ்சாலும் நமக்கு வந்து நிறைய கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும். நாங்களும் எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கலாம். சில தவறுகள் செய்யாமல் இருக்கலாம், சில நல்லது செய்யலாம். நம்ம செஞ்சதை வந்து எப்படி ரப்பன் தொடர்ச்சி எடுக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ரெக்வஸ்ட் யுவர் எஸ்டிம்டு திங் டு கைண்ட்லி த்ரோ மோர் லைட் ஆன் திஸ் திங்ஸ் இன் சப்சிக்வெண்ட்டாக பண்ணாலும் சரி. இப்போ அஃப்கோர்ஸ் டைம் ஆகிருக்கும், ஐயா நினச்சா கூட டைம் ஆகும். இல்லை இது வந்து சும்மா ஒரு அனுமானம் தான். இப்போ நான் கர்மாங்கிறதே நம்ம ஆதென்டிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நானும் வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்கலாக சொல்கிற மாதிரியும் அதை மிஸ்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குல்ல, நிறைய எதுவும் இருக்குது சார். ஐயா வந்து நிறைய அதில் வந்து கிராஸ் பண்ணிருக்கீங்க சொல்ல வரீங்க, பட் எவ்ரி திங் இஸ் இன்ட்ரோவர்ட்டிவ் ஃபார்ம், நோ அஃபர்மேஷன் இஸ் தேர். தட் இஸ் யுவர் கன்க்ளூஷன் ஹஸ் நாட் பீன் லிஸ்டட் அவுட். ஐ கேன் ராதர் சே திங்ஸ் விச் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் மைண்ட் ஹேஸ் நாட் பீன் அதில் சொல்லப்படல. அந்த புக்கில் சொல்லப்படல, எனக்கு சின்ன ஒரு ஆகமோ அர்த்தம் இல்லை, ஒரு சப்மிஷன். அது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஐயா சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் பயன்பட்டுவோம். இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஊகமாக சொல்கிறத வந்து ஆதென்டிக்காக சொல்ல முடியாது. நான் ஆதென்டிக்காக சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆதென்டிக் இல்லை. இப்போ குருவா குருஸ்தானத்துலேருந்து நாங்கள் இருக்கீங்க, நாங்கள் வந்து வந்து கேட்குறோம், விளக்கம் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு வேறு. இல்லை எனக்கு வந்து எதையும் மறைக்கணுங்கிற நோக்கம் இல்லை, தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுத்தாச்சு. வாட்டரால் யுவர் நோய் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் அந்த இருக்கிறையில் சின்ன ஒரு ரே ஆஃப் லைட் ரே ஆஃப் ஹோப் இருக்கும். அதை நோக்கி நாங்கள் பயன்படுத்துவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்களும் கூட ஜெனரலாக தான் சொல்கிறீங்க, நீங்களும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேட்டிங்கன்னா அது அது சம்மந்தமாக ஏதாவது பதில் கூட சொல்லலாம். இல்லை இன் ஆஸ் மச் அஸ் ஐ ஹவ் ரெட் த புக் ஐ ஆம் கன்க்ளூடிங் தட் சம்திங் இஸ் த ஐ மீன் ஏதோ சொல்ல வந்து தயங்குறீங்களோ இல்லை வந்து சொல்ல மறுக்கிறீங்களோங்கிற ஒரு இல்லை அந்த மாதிரி அருமையான எண்ணம் தான். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சில பேர் வந்து சில நிகழ்வுகளில் தலைவர்கள் சொல்கிறாங்க இது இதுக்கு மேலே வந்து நதிபலம் ரிஷபம் பார்க்கக்கூடாது, அது மாதிரி ரொம்பலாம் உள்ளே போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதில் கிரகஸ்தர்கள் அந்த இதில் போய் அதுலேயே சரியாக இருக்க டைமு இந்த மாதிரி கூட்டங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கௌரவம் பேச முடியுது. முடிஞ்சிடலாம் ஏதோ நாங்கள் வந்து அந்த ஆகாமிய கர்மான்னு சொல்லி முதல்ல ஒரு புக்கு போட்டோம், அந்த புக்கில் இல்லாதது கூட சில அப்டேட் பண்ணி கூட சில கட்டுரைகள்லாம் கூட போட்டிருக்கிறோம். அது அது கூட அந்த புக்கில் இணைச்சிருக்கிறோம், இணைச்சி இது பண்ணியிருக்கிறோம்.
இன்னும் கூட அப்டேட் ஆனாலும் ஆகலாம். சப்ஸ்கிரிப்டரா இருந்தா கூட ஐயா சொல்லுங்க ஐயா, நாங்க தெரிஞ்சோம். ஓகே வெரி குட் சார், தேங்க் யூ. லுக் அட் இந்தியா. சரியா. ஐயா வணக்கம் ஐயா. நம்ம பண்ற செயல்கள் கர்மா வந்து நம்மளோட சந்ததியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அப்பாவை நான் பண்ணுற நல்லது கெட்டது வந்து என்னோடய பையனை பாதிக்கும்னு சொல்கிறது, இப்போது என்னோடய அப்பா என்ன பண்ணுறது என்ன பாதிக்கும்ன்றது அது எந்த அளவுக்கு இருக்குது? அப்படி இருந்ததுன்னா நான் எப்படி அதை சரி பண்ணலாம்? நான் வந்து என் பையனுக்கு எந்த மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணலாம்? அப்படி இருந்ததுன்னா இப்போது பையன் சன் இருக்கவங்களுக்கு மட்டும்தானே அது, டாக்டர் இருந்தாக்கா அது அந்த மாதிரி கிடையாது சந்ததின்றது வரதுனால, இது எப்படி நான் எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது? அதாவது உடலுக்கு தான் சந்ததிகள், சூட்சும சரீரத்துக்கு சந்ததியே கிடையாது. நீங்கள் ஒரு தனி நபர் தான். நீங்கள் தான் உங்களுடைய உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய குழந்தை. அதனால் நீங்கள் தான் உங்களுக்கு தகப்பனாராகவும் இருக்கிறீங்க, நீங்கள் தான் உங்களுடைய வாரிசாகவும் இருக்கிறீங்க. இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து இந்த கர்மா ரிலேஷன்ஷிப் வராது. தந்தை செய்தது மகனுக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பு அது நாம் சொல்கிறபடி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் நீங்கள் பண்ணுறது உங்களை மட்டும்தான் பாதிக்கும், வேறு யாரையும் பாதிக்காது. வேணா ஒரு அவங்கள பாதிக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னால் அது அவங்களுடைய கர்மா, அவங்க வந்த வழியில் உள்ள கர்மாவை தான் பாதிக்கும். வழிய அவங்க பண்ண கர்மாவனால இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கலாம். அது அவங்களுடைய கர்மா எல்லாம் ஒவ்வொன்றும் தனி ரூட்டு தான். அது உங்கள் ரூட்டு வேறு, அவங்க ரூட்டு வேறு சொல்கிறது அந்த மாதிரி. அதாவது உங்கள் குழந்தை வந்து உங்கள் குழந்தையே இல்லை, உங்கள் தகப்பனாரும் உங்கள் தகப்பனாரே இல்லை. இந்த இந்த கான்செப்ட் படி ஒவ்வொருத்தரும் நான் நீங்கள் தான் உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய குழந்தை. ஒவ்வொருத்தரும் தனி நபர் தான். அதான் அந்த அதான் அந்த பிறவி தான் அந்த பிறவி. அது அந்த வாரிசு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். வழியே உடல் ரீதியான வாரிசுங்கிறது அது இந்த கர்மா கான்செப்டில் வராது. சஞ்சித கர்மா அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து உறுதிப்படுத்துகிறீங்க? முற்பிறவியில் வந்து ஷுவராக நான் பிறந்து இந்த மாதிரிலாம் செயல்கள் செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை, சும்மா ஒரு அனுமானம் அப்படி ஒன்று பிரிச்சுருக்கிறாங்க. நீங்கள் கர்மாவை பற்றியே கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய இதுகளில் சொல்லியிருக்கிறாங்க, கர்மாவை வந்து கழிக்கணும் கரைக்கணும்னுட்டு நல்லாவும் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் எதையுமே கரைக்க வேண்டியதில்லை, கழிக்க வேண்டியதில்லை. இப்போ உங்கள் பேரில் உங்கள் பேங்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50 கோடி ரூபா பணம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செலவழித்து தான் ஆகணுமா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லையா, இருந்தால் இருந்துட்டு போட்டோம் போய் வெண்ணெய் கெட்டு போச்சு. அதனால் எந்த கர்மாவும் நீங்கள் கழிக்க வேண்டியதில்லை. தேவைப்பட்டதுனா நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்னு சொன்னால் உங்களை வந்து இப்போ மொத்தத்தில் எல்லாருமே வந்து அந்த ஞான நிலை அடையணும், லிபரேஷனுக்கு போகணுங்கிறது தான் நம்முடைய மனித பிறவியினுடைய இலக்கே அதுதான். அதனால் நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு கர்மா உதவி தான் பண்ணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான், உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை வந்தாலும் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வரக்கூடியது தான். அதனால் எல்லா கர்மாவையும் உங்களுக்கு உதவிகரமாக எடுத்துக்கிடுங்க. போன வாரம் உங்களை சந்திக்க நான் வந்திருந்தேன், சந்தோஷமாக இருந்தது. அந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட 2-3 கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ நீங்கள் வேறு ஒரு டிஸ்கஷனில் இருந்ததுனால எனக்கு சரியான பதில் கிடைக்கலையோ என்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த முகாமில் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துறேன். ரிப்பீட் அதே க்வெஸ்சனை கேட்குறேன், தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் 2-3 கேள்வி உங்கள்கிட்ட, அந்த 4 கேள்வி கேட்டேன் அங்கே இருக்கும்போது. அப்போ நீங்கள் வந்து 1 கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்க, அந்த 3 கேள்விக்கு எனக்கு ஆன்சர் பண்ணலை. அந்த கேள்வி சொல்லுங்க, நான் மறந்துட்டேன். முதல்லன்னு சொல்லிடுறேன். கொசுவுக்கும் உயிர் இருக்குது, யானைக்கும் உயிர் இருக்குது. கொசு அடித்து இறந்துச்சு அப்படின்னா கொசு அடித்து அடித்து போட்டு போயிட்டே இருக்கிறோம், யானை இறந்தால் ஐயோ அப்படிங்கிறோம். இது பாசமா பந்தமா அப்படிங்கிறனுடைய தாட் ஒரு க்வெஸ்சன். 2வது க்வெஸ்சன் வந்து, ஒரு தாய் கன்சீவாக இருக்கிறாங்க, அந்த டிஎன்ஏ செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த உருவத்தை கொடுக்குது. அந்த உருவத்தை கொடுக்கும்போது உருவத்தில் ஒரு ஆக்டிவேஷன். ஒவ்வொரு கேள்வியாக முடிச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் வந்து முதல்ல இந்த இப்போ கொசு இறக்குறதும் யானை இறக்குறதும் யாருக்கு இதை ஒரு மேட்டராக எடுக்கிறோம்? நம்ம தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் கொசு இறக்குறதும் யானை இறக்குறதும் உங்களுடைய பார்வையில் ஒன்றும் பாதிக்குதோ ஒன்றும் பாதிக்கல. ஆமாம், உங்கள் இயல்பு அப்படி இருக்குது, உங்கள் இயல்புக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து யானையை கொஞ்சம் பெருசாக நினச்சிருக்கீங்க,
கொசு அற்பமாக நினச்சிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதை பொறுத்தது. ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக எடுக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக பாதிக்கும் அவ்வளோதான். அது உங்களுடைய அணுகுமுறை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைல்ல. இப்போ ஒருத்தர் வந்து யானை இறக்குறதையும் கொசு இறக்குறதையும் ஒன்றாகவும் பார்க்கலாம், ரெண்டும் வேறு வேறையாகவும் பார்க்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அது அது நம்முடைய பார்வையை பொறுத்தது. அப்போ வந்து பார்க்கவங்களுடைய பார்வையில் வந்து பாசம் அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை பாசம் அன்புன்ட்டு இல்லை, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டு கொடுத்து வச்சுருக்கோம்ல. ஆமாம், அந்த நம்ம நீங்கள் அப்படி வெயிட்டு கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு வெயிட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ். இல்லை நான் வெயிட் கொடுக்கல, எல்லாருமே வெயிட் கொடுத்து பார்க்குறோம்னு சொல்ல வரேன். அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துன்னு தெரியல. இல்லை அது வந்து உங்களுடைய கான்செப்ட், அது நீங்கள் எல்லாருமே ஒன்று போல் வெயிட் கொடுத்து பார்க்கணும்னு சொல்கிறது உங்களுடைய கருத்து, அது உங்கள் கருத்தை நீங்கள் வச்சுக்கிட்டதில் தப்பு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இப்படி ஒருத்தருக்கு இப்படி தோணுச்சுன்னு சொன்னால், ஒன்று உயர்வாகவும் ஒன்று தாழ்வாகவும் தோணுச்சுன்னா அது அவங்க அப்படி இருக்குது. இருந்தாலும் ரெண்டையும் ஒன்று போல் ஈக்குவலாக பார்க்குறது தான் நல்லதுன்னுட்டு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அதுவும் வரவேற்கக்கூடிய கருத்து தான், தப்பு இல்லை. அது ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும் நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை நான் சொல்லலை, நீங்கள் பார்க்க. நான் அப்படி எடுத்துக்கிட்டுமா? எப்படி நான் அப்படி எடுத்துக்குவா? நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி எல்லாமே ஒன்று போல் பார்த்தா தான் நல்லதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரே. இல்லை நான் கருத்தாக சொல்லலை, நான் உங்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் எங்களுக்கு கொடுக்க அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன். அதை நான் சமமாக பார்க்கணுமா, சிவன் பார்வையில் பார்க்கணுமா, இல்லை போனால் போதுன்னு விட்டுறவா? இல்லை இப்போ நமக்கு வந்து இப்போ கொசு இனம் ரெண்டையுமே நம்ம ஒன்றும் பெருசாக எடுக்க போகிறதில்லை. கொசு இறக்குறதும் பெருசாக எடுக்க போகிறதில்லை, யானை இறக்குறதையும் எடுத்து பெருசாக எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வேறு வேலைகள் இருக்குது, நம்ம வேலைகள் தான் நமக்கு பெருசாக தெரியும். ஒழிய இது சம்மந்தம் நமக்கு ஒரு கன்சர்னே இல்லாமல் தானே இருக்குது. இல்லையா அந்த வலி, அந்த வலி தான் ஐயோ இறந்துடுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ள அடிமனத்துலேருந்து வரக்கூடிய அந்த தன்மை என்னன்னு கேட்குறேன். இல்லை அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ எல்லாருக்கும் வருதுன்னு கேட்குறேன். இல்லை அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசில் வந்து நம்மளறியாமலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட் கொடுத்து வச்சுருக்குறோம். உங்களை நீங்களாக நினச்சி கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறதில்ல, உங்களறியாமலே ஒன்று இப்படி கொடுத்து வச்சுருக்கலாம். இது ஒரு ஒரு ஒன்று மேலே உயர்வாகவும் ஒன்றை வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லைங்கிற மாதிரியும் எடுத்து வச்சுருக்கலாம். அதனால நான் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு அனுபவம் ஏற்படுத்தினே செய்யுது. அந்த அனுபவத்துக்கு நீங்கள் ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்தலை, உங்களை அறியாமலே அந்த அனுபவம் ஏற்படுது. அப்போ அவங்கள்ட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மன அம்சம் அப்படி இருக்குது, அதை பற்றி ஐடியா அப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அது நடுநிலையாக எடுத்துக்கொள்ளவான்னு உங்களுடைய அனுபவத்தில் என்னோடய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க நான் கேட்குறேன். இல்லை எனக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் நான் மாஸ்டர் கிடையாதுல்ல. இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற கேள்வியை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களும் அதை யோசித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம்ல. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு சீரியஸான மேட்டராக தெரில, அதனால் நான் அதில் ரொம்ப ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணலை. இப்போ நீங்கள் சொல்கிற மேட்டரை நான் ஒரு பெரிய ஒரு மேட்டராக எடுத்து ஆராய்ச்சி பண்ணேன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி முடிவுக்கு வந்திருக்கேனே நான் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இதில் நான் ஒரு ஆராய்ச்சி எதுவுமே பண்ணலை. மேம்போக்கான ஆராய்ச்சின்ட்டு வச்சுக்கலாம், மேம்போக்கா இப்போ சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஆராய்ச்சியாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் சொல்லுவாங்க? வச்சுக்கிடுங்க. சந்தோஷம், ஆராய்ச்சியை மீண்டும் தொடர்வோம். அடுத்த கேள்வி வரட்டுமா ஐயா? ம், சரி அடுத்த கேள்வி. ஒரு தாய் கருவுற்றுருக்காங்க, அது குழந்தை வடிவமாகுது. வெளியே வரும்போது ஆக்டிவேஷன் இருந்தால் குழந்தை, இல்லைன்னா பிண்டம், சரியா தப்பா? எனக்கு அது தெளிவாக கேட்க. ஐயா ஒருத்தர் ஒரு குழந்தை, ஒரு அம்மா கன்சீவ் ஆகியிருக்காங்க. சரி, கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. சரி, அந்த கன்சீவ் ஆனது எதனால தான் உங்களுக்கு தெரியும், உள்ள ஒரு ரூபம் உருவெடுத்து வருதுன்னு தெரியுது. அந்த ரூபம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஆகுது. அது எப்போ அந்த ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்பவும் பாப்பாக்கு உதைக்குதுங்காங்க, வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தை இறந்தே பிறந்தால் பிண்டம், இறந்தே பிறந்தால் பிண்டம்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு, நோ மோர். சரி, இறந்தே போயிட்டுதுங்களா? சரி, அந்த குழந்தை அழுந்தா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம், உயிரோடு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த பிண்டத்துக்குள்ள அந்த ஆன்மாங்கிற அந்த சக்தி எப்போ குடியேறுது, ஏன் வருது, ஏன் போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த குடியேற்றம் எங்கிருந்து நடக்கிறது, இதுக்கும் கருமாவுக்கும் என்ன சம்பந்தம், கருமா மூணுமே பொய்ன்னு நான் சொல்லவா, இல்லை கருமாவை நீங்கள் சொன்ன மாதிரி மூணு கருமாவை நான் எடுத்துக்குவா? இல்லை காரம் இப்போ இது வந்து எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கு, ஒவ்வொன்றுக்கும் நம்ம காரணக்காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ காரணக்காரியத்தை பார்க்கணுங்கிற மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, அவங்க அது இன்னும் கொஞ்சம் கரை. இப்போ சயின்ஸ் சயின்டிஸ்டுடைய நோக்கமே வந்து ஒவ்வொன்றும் எப்படி எப்படி மருது, என்னென்ன மாறுதல் அடையுது, எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி அதிலே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் கூட அன்னைக்கு ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தார், காஃபி குடிக்கிறது வந்து அடிக்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல கோடி ரூபா செலவழித்து அது அடிக்ஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்களாம். இன்னும் அது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்படி வந்து அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற ஆராய்ச்சியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் நான் பண்ணாத ஆராய்ச்சியை பற்றி எனக்கு ரிசல்ட் எதுவும் சொல்ல தெரியாது. இல்லை ஜி, நீங்கள் சொல்கிறது வந்து மூணுமே கர்மா, மூணு டைப் ஆஃப் கர்மாவை பற்றி இல்லை. கர்மாங்கிறது வந்து சில கர்மானிட்டு முதல்ல ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கர்மாவினுடைய விளைவாக ஒருத்தர் குறை ஒரு குறையுடைய குழந்தையாக பிறக்கலாம், அல்லது குறையில்லாத குழந்தையாக பிறக்கலான்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். இல்லை ஜி, நான் கேட்ட கேள்வி வந்து அந்த குழந்தை பிறந்து ஆக்டிவாக இருந்து நம்மளை மாதிரி இப்போ நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் ஆற்றலோடு இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த உயிர் வெளியே போயிட்டு அது பிண்டம்னு சொல்கிறோம். சரி, அப்போ அந்த தாய் பிறக்கும்போது குழந்தை இறந்தே பிறந்தால் பிண்டம், இல்லைன்னா என் குழந்தை பெண் ஆண் சொல்லி கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கிறோம். சரி, அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படி, நான் என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற கருமநிலை பிறக்கும் பொழுது வருது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கோவா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மூணு கர்மா ஜாயின் பண்ணி பேங்கிங்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்குவா, இல்லை இது எல்லாம் ஃபேக்குன்னு எடுத்துக்குவா? இல்லை, அது முதல்ல கர்மாவால் இப்போ நம்ம நடக்கக்கூடியதெல்லாம் வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை பிறந்து எப்படி வருதோ, என்ன கண்டிஷனில் வருதோ, ஒரு பிராரப்த கர்மா அப்படி நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். அது யாருடைய கர்மான்னு சொல்லி சொன்னால், இப்போ குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் அதுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தாயை பொறுத்தளவில் தாய்க்கு தான் அந்த கர்மாவை எடுத்துக்கிட முடியும். தாய் தகப்பனுக்கு வந்து நல்ல கர்மாவா மோசமான கர்மாவாங்கிறது சம்மந்தமான முறையில் அந்த குழந்தை பிறப்பு அமையலாம். அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, நான் கேட்டது வந்து பிறந்த குழந்தை உயிரோடு வந்தால்தான் கர்மா ஒட்டுது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற மூணு செயல் அதுக்குள்ளே வருது. இல்லை, இப்போ அதாவது அனிமல்ஸுக்கே கர்மா வருது இல்லையான்னு சொல்கிறோம்ல, அது கர்மாவுடைய பலன் அனுபவிக்கலாம். கர்மாவை கிரியேட் பண்ண முடியாது. கர்மாவை கிரியேட் பண்ணுறது வேறு, பலனை அனுபவிக்கிறது வேறு. இல்லை, நான் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கேட்குறது இந்த பஞ்சபூதமாக உடல் எடுத்து உள்ள ஒரு உயிர்ந்தது தான் கர்மா பற்றி நம்ம பேசுகிறோம், கர்ம நிலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டாக எடுத்துக்கலாம். மூச்சை உள்ளே எடுக்கிறோம், வெளியே விடுறோம். இறப்பு பிறப்பு ரெண்டுமே இப்போ சமமாக எடுத்துக்கொள்ள நினைக்கக்கூடிய ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய இல்லை. டெர்மினாலஜி உங்கள் டெர்மினாலஜி என் டெர்மினாலஜியுமே ஒத்து வரல. இப்போ நம்ம தனியாக பேசுவோம். எனக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது எனக்கு அசஸ் பண்ண முடியல. அப்புறம் நம்ம தனியாக பேச. சரி, சந்தோஷம். நன்றி, நன்றி ஐயா. ரொம்ப தெளிவாக தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த செஷன் வீடியோவில் திருப்பி வந்து யூடியூப்பில் ரெக்கார்டிங் வரும். அப்போது பொறுமையாக உட்காந்து கேட்டிங்கன்னா ஐயா என்ன சொல்ல வர்றாங்கங்கிற கிளாரிட்டி இன்னும் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி இதை விட இப்போ மேபி நைட் ஆகிடுச்சு, திருப்பி கேளுங்க. அதில் எல்லாமே பக்காவாக தான் ஐயா சொல்லியிருக்காங்க. மேபி ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே ஐயா ஆத்தென்டிக்காக இல்லைன்னு சொன்னால் கூட ரொம்ப கிளியராக தான் பதில் சொல்லியிருக்காங்க. இதை பல தடவை கேட்டதுனால எங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீங்களுமே அதை யூடியூப்பில் இது பதிவு ஏறும்போது திருப்பி கேட்டுக்கோங்க. முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா, ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது தான் அதுக்கு அதிகாரி நாம். இப்போது நம்ம இனிமே செய்கிற செயல்கள் எல்லாமே நல்ல செயல்களாக இருக்கிறதுக்கு அதிகாரம் தெய்வங்கள் கிட்ட கூட கிடையாது, நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் ஃப்ரீ வில்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்போது நம்மளோட செயல்கள் எல்லாமே நல்லதை நோக்கியே நம்ம செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கான பலன்கள் நம்ம அனுபவிப்போம். ஏன்னா என்ன விதைக்கிறோமோ அதுதானே கிடைக்குது. முன்னாடி வந்து அது தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமா அலர்ட்டாக கான்ஷியஸாக சரியான செயல்கள் செய்யலாம். அதோட இன்னும் ஒரு அற்புதமாக ஐயா ஒன்று சொன்னாங்க, எவ்வளோ கவனிச்சிக்கேன்னு தெரில. நிஷ்காமிய கர்மாங்கிறப்போ செயல்படுபவன் இல்லாமல் போயிடுறான், செயல் மட்டுமே இருக்குது. இதுதான் வந்து வேதாந்தத்துலேயும் சாஸ்திரத்துலேயும் அக்கர்த்தான்னு சொல்லுவோம். ஏன்னா ஞானிக்கு கர்மா கிடையாதுன்னா அப்படின்னா செயல்படாமையாக போயிடுறாங்க. ஒருத்தங்க ஞானி ஆயிட்டாங்கன்னா உடல் மறைஞ்சிடுதா, நோய் வராமல் இருக்கா, இல்லை எல்லாமே தலைகீழாக மாறி போதா, எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க மனதளவில் அவங்க செயல்படுறாங்கங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் செயல் மட்டுமே நல்ல செயலாகவே அவங்க செய்யும்போது அதற்கான பொறுப்பு அவங்க அனுபவிக்கலை, அந்த அனுபவிப்பவன் மறைஞ்சு போகிறான். இதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் கான்செப்ட். நீங்கள் நாளைக்கு ஞானம்னா என்ன, விடுதலைனா என்னன்னு அந்த விஷயத்தை உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது இந்த மாதிரியான பல ஆழமான விஷயங்கள்லாம் உங்களுக்கே புலப்படும். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல பலனை அனுபவிக்க ஆசைப்படுறோம் நேச்சுரலாகவே. அப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா, நல்ல செயல் பண்ணணும்.
நல்ல செயல் ஏன் பண்ண மாட்டேங்கிறோம், இன்ப துன்பத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பண்ணமா. இன்ப துன்பத்தை புறந்தள்ளிட்டு செயல் மட்டும் தர்மப்படி செய்யணும், எனக்கு இன்பம் வர்றதுங்கிறதுக்காக செய்யாமல் எல்லாருக்கும் சுயநலத்தை விட்டுட்டு பொது நலத்தோட காரியங்கள் பண்ணும்போது சுயம் அதில் கலந்துடும். ஆனால் சுயநலத்துக்காக பண்ணும்போது அது அதுதான் தேவர்கள் அசுரர்கள் கதை மூலமாகவும் ரெண்டு மூணு கதை ஐயா சொன்னதுலேயும் திருப்பி திருப்பி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, எல்லாருமே சுயநலத்துக்காக காரியம் செய்கிறது தான் அறியாமை. ஞானம்னா கர்மாலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, சுயநலத்தை பின்னாடி போட்டுட்டு பொது நலத்தை முன்னாடி கொண்டு வர்றோம். இவ்வளோதான் விஷயம், இதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, செஷன் முடிக்கலாம். போராட்டத்திற்கு பிறகு மாபெரும் சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
இது நாம் நினைவு கூறும் ஒரு அற்புதமான நாள். பாவசி கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் காந்திஜி போன்ற பல மகான்களினுடைய போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய சுதந்திரம் கிடைத்து நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கூட நமக்கு அகச்சுதந்திரம் தேவைப்படுகிறது. நம்முடைய அகச்சுதந்திரத்தை நாம் அடைவதற்காக 40 ஆண்டுகள் ஒரு தியாகியாக ஒரு துறவியாக அகத்துறவியாக இருந்து அனைத்தையும் கற்று அதில் புரிதல் ஏற்பட்டு அதை எளிமைப்படுத்தி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பல தியாகிகள் வழங்கிய புற சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக அகச்சுதந்திரம் பெறுவதற்காக ஒரு தியாகியாக ஸ்ரீ பகவதி அவர்கள் வந்து நம்மை வழிநடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த ஞான முகாமில் நாம் அனைவருமே அகச்சுதந்திரம் அடைந்து புற சுதந்திரத்தை மகிழ்வோடு வாழ்வோமாக என்று கேட்டுக்கொள்கிற நன்றி வணக்கம். இன்னொன்று வந்து புற விடுதலைக்காக நம்முடைய உரிமை விடுதலைக்காக பாடுபட்ட அத்தனை தியாகிகளுக்கும் நாம் மனதார வணங்குவோம். அதுக்கெல்லாம் விட மெயின் ஆதாரமானது அக விடுதலை. அதை வந்து இதுவரையிலும் மனிதகுலம் உயர்வுக்காக மட்டுமே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்கள் சித்தர்கள் அனைவர் பாதங்களையும் நாம் மகிழ்வோம் வணங்குவோம். அந்த வரிசையில் இறுதியாக நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு ஃபைனல் இறுதி முடிச்சை பகவதையா அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டு கால கடும் தவ பயிற்சி முயற்சிகளுக்கு பிறகு கண்டுபிடித்ததை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனும் இந்த அக விடுதலையை புரிந்து கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக எதிர்கொள்வதற்கான வழிமுறையைத்தான் பகவத் மிஷன் செய்து கொண்டிருக்கிறது. பகவத் மிஷனின் நோக்கம் என்ன? பகவத் மிஷனின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதரின் பிறப்புரிமை தான் இந்த ஞானம். அதை பெற வேண்டும், தங்கள் வாழ்வை சுகமாக மகிழ்வாக வாழ வேண்டும். நாம் வந்திருக்கிற நோக்கம் மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இல்லை, நாம் நிறைவாக வாழ்ந்து செல்வதற்கு. அதனால் அந்த விஷயத்தை தான் மெயின் குறிக்கோளாக வச்சு நாம் கொண்டு போகிறோம். அதனால் எல்லோரும் உங்களுடைய கைகளை கொடுங்க, நாம் இணைந்து இந்த விஷயத்தை உலகம் பூரா சென்றடைய செய்வோம். பகவதையாவுடைய குருநாதர் தேனி சுவாமிகள் அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயாவை வந்து வக்கீல் சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னாங்க, பகவத் பவனை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா வக்கீல் சாமி கூட உலகம் பூரா 5 கோடி பேர் ஞானிகளாக வளம் வருவார் அப்படின்னு இருக்காங்க. அதற்கான ஒரு பெரிய தொடக்கம் தான் குற்றாலம். ஓகேவா? இங்கே வாவசி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. நம்ம எல்லார் விடுதலைக்கு யார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க? பகவத் ஐயா. அதனால நம்ம எல்லாரும் அதை புரிதலோட செயல்படுவோம். சரவணி அவளை கூப்பிடுங்க, சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து சொல்லுங்க ஐயா, போட்டு சொல்லும் போதே சீஸ் அப்படியே இவர் வந்து குற்றாலம் சன்ஸ் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு சிப்ஸ் கடை வச்சுருக்காரு. இவர் வந்து ரொம்ப வருடங்களாக மனப்பிரச்சனைகளில் ரொம்ப போராடிட்டு இருந்தார். நம்முடைய திருநெல்வேலியில் வந்து ஜூன் மாதம் ஒரு கேம்ப் நடந்தது, ஞான முகாம், அதில் கலந்துக்கிட்டார். நம்முடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஐயாவுடைய டாக்கு, நம்ம எல்லாருடைய டாக்லாம் கேட்டுட்டு இப்போ இவர் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்காருங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறாரு. இவர் இப்போ பேசுவார், நம்ம கேட்போம். மனநோயாக இருந்தேன். இப்போ திருநெல்வேலி மீட்டிங் போனேன். மீட்டிங் போய் அந்த ஐயா புரோகிராம் பகவதியா புரோகிராம் கேட்டு
மாத்த மறந்து சாமி கம்பெனி பாட்டிட்டேன். பாட்டிட்டு அந்த ஐயா புரோக்கன் கேட்டுட்டு அந்த அகமனம் புகமனம் அதை கேட்டு எல்லாம் சரியா போச்சு. நல்லா தூக்கம் நல்லா வருது கேட்டல. ஐயா இப்போ செல்லு வந்து புரோக்கன் கேட்டுட்டே இருப்பேன், எப்போ மாதிரி கேட்டுட்டே இருப்பேன். புறத்த மட்டும் யோசிக்கணும், அகத்தை யோசிக்க விடாது. தொழிலை கவனம் செலுத்தணும், பொறுப்பு செலுத்தணும், மனம் எப்படி இயங்குதுன்னு அதை பார்க்கணும் அப்படின்னு ஐயா புரோக்கன் கேட்டு கேட்டு அதே கேட்டு இப்போ வந்து மூணு வருஷம் மாத்த சாப்பிட மந்த சாப்பிட்டுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் இப்பாட்டியாச்சு. இப்போ வந்து வீட்டில் நல்ல பேர் வாங்குதேன், எல்லாம் நல்லா கெட்ட பேர் வாங்க மாட்டேன். இப்போ நல்லா பேர் வாங்குதேன், நான் எல்லாம் பார்க்க மாட்டேன். தண்ணி அடி வந்து எல்லாம் உலகம் உண்டு, தண்ணி அடிப்பேன், போயதெல்லாம் போடுவேன். ஐயா திருநெல்வேலி மீட்டிங் போனேன், பேண்டி போய் வந்து எல்லாத்தையும் இப்பாட்டியாச்சு. இப்போ வந்து நல்ல தெளிவாக இருக்கேன். உண்மையை நன்றி நன்றி ஐயா. பகவதியாக நன்றி, சரவணையாக நன்றி. உங்கள் பேர் ஜீவமணி, எல்லாம் நன்றி. பின்ன ஐயா பற்றி நிழலை பற்றி சொல்லுவார், நிழலை பார்க்காதியா, நிழலை புறத்த பாருங்க, அகத்தை மட்டும் பார்க்காதியா. அது வந்து அகம் வந்து பார்க்கணும், எப்படி சொல்லணும் தெரியாது கேட்டலாம். பின்ன வேறு சரியா. இப்போ ரொம்ப கெட்ட பாருங்க, இப்போ இப்போ நல்லா யார்ட்டையும் நல்லா பாருவாங்க. அப்போ பாக்கியா சொல்லுவாங்க, இப்போ நல்லா பேர் எல்லாம் வீட்டம்மா சொல்லுவாங்க, இப்போ நல்லா தெளிவாக இருக்கில்ல, இப்போ நல்லா தூங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சார். ஐயா இந்த மனமோய் மறதுக்காண்டியே திருவாசு தியாகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து எந்த இதுவுமே இல்லை. ஐயா இப்போ அந்த புரோகிராம் போய் தான் வந்து இந்த புக்கை படித்தேன். பகவதியை அந்த சிந்தனை சிந்தித்தல் புக்கு இருக்குது, அது எப்படி மனம் எப்படி எங்கே பார்த்தா எல்லாமே வந்து இப்போ சரியாக போச்சு. திருவாசு தேவாசை படித்தேன், அதில் ஒருமே உண்மை சரியாகலை. இந்த நோய்க்காண்டி தான் அந்த அதை படிச்சுருந்தேன், அதுவும் சரியாகலை எனக்கு. ஐயா வர புரோகிராம் போய் இந்த புக்கு படித்து இப்போ வந்து மனம் எப்படி எங்குதுன்னு இப்போ தெளிவாக இருக்கேன். நல்ல தொழிலில் நல்ல மேம்பாடுக்கு வாங்க. தொழிலை கவனிங்க, குடும்பத்தை கவனிங்க, மனசை கவனிக்காதீங்க. புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞான புரிதலுங்கிற டாப்பிக்கில் தான் ஐயா பேச போகிறாங்க. அதனால் இதை எல்லாருமே உங்களுடைய மொபைல் ஃபோனை சைலண்ட்லேயோ இல்லை சுவிட்ச் ஆஃபோ பண்ணிவிடுங்க. இது நல்ல இந்த செஷனில் தான் முக்கியமான டாபிக். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மூணு நாள் நீங்கள் முழுசாக திறந்த மனதோடு கேட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து முழு பயனும் கிடச்சிடும். இப்போ ஒரு சகோதரர் பேசினார் இல்லைங்களா, அவருக்கு வந்து மனம் மட்டும்தான் குழப்பமாக இருந்தது, அதுக்கு தீர்வு தேவைப்பட்டது. அவ்வளோ கஷ்டப்பட்டவர், மெடிசனோடு எடுத்துகிட்டு இருந்தவர், கடைசியில் மனசு எப்படி இயங்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவருக்கு சொல்ல தெரியல ஆனால் கரெக்டாக பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிட்டார். ஸோ அது மாதிரி இங்கே மன இயக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஞானம் முக்தி அப்படிங்கிற டாபிக் ஃபஸ்ட்டு. அது வந்து எப்படி செயல்படுதுங்கிறது ஈவினிங் டாப்பிக்கில் அகம்புறம்னு இன்னும் டீட்டெயில்டாக பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு கருத்துக்கள், இப்போ நேற்று கர்மா டாப்பிக்லே நிறைய குவெஷன்ஸ் இருந்தது, அதை மாதிரி பழைய ஆன்மீக இதில் தேடலில் இருந்துங்கிறவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். இதுதான் ஞானமா, இதுதான் விடுதலையான்னு அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டெலீட் பண்ணவும் முடியாது. பட் இங்கே கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் திறந்த மனதோடு என்ன சொல்ல வர்றாங்க, இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்டிங்கன்னா அது வந்து பளிச்சுன்னு உள்ளே போகும். இல்லை பழைய கருத்தோடையே அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் இந்த விஷயமும் உள்ளே போகாது. பழைய விஷயம் ஏற்கனவே ஒர்க் ஆகலை, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு முடிச்சுக்க விருப்பம் இருந்தது, தேடலை முடிச்சுக்க விருப்பம் இருந்தது, வாழ்க்கையை இனிமே இனிதான் அந்த ஞானம் பெற்றவர்களுக்கு தான் வாழ்க்கையை முழுதாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அது தேவை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திறந்த மனதோட மட்டும் கேளுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமதி முத்துக்குமாரி வந்திருக்காங்க, அவங்க வந்து சின்னதாக ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இந்த முகாமிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டவர் இல்லாதனால மியூசிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த பாட்டு கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நான் சும்மாவே அந்த வித்தவுட் மியூசிக்கில் ஒரு சாங் பாடிடுறேன். இந்த சாங் வந்து இந்த காலையில் பொழுதுக்கு ஏற்ற சாங். இன்னொன்று வந்து நம்ம இதை முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட இந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு சாங். அப்படி அதனால அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஐயாவோட ஞான முகாமுக்கும் இந்த பாட்டு வரிகளும் வந்து ரொம்ப ஆப்ட் ஆகிற மாதிரி இருந்ததுனால இந்த சாங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். முடிஞ்சால் அடுத்த நெக்ஸ்ட்டில் மியூசிக்கோடு பாடலாம். ஆனந்தராகம் கேட்கும் காலம், ஆனந்தராகம் கேட்கும் காலம், கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே, ஆயிரம் ஆசையில் என் நெஞ்சம் பாடாதோ, ஆனந்தராகம் கேட்கும் காலம், துள்ளி வரும் உள்ளங்களில் தூது வந்து தென்றல் சொல்ல, தோன்றும் எங்கும் இன்பத்தின் ராகத்தின் தாளங்களே, வெள்ளி மலை கோலங்களை அள்ளிக்கொண்ட மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே, கட்டிக்கொண்ட எண்ணங்கள் மெல்ல வீழ, கட்டிக்கொண்ட எண்ணங்கள் மெல்ல வீழ, ராகங்கள் பாட தாளங்கள் போட, வானெங்கும் போகாதோ, ஆனந்தராகம் கேட்கும் காலம், லாலாலாலா, வண்ண வண்ண எண்ணங்களும் வந்து வீழும் உள்ளங்களும், வானின் மீது ஊர்வலம் போகின்ற காலங்களே, சின்ன சின்ன மின்னல்களும் சிந்தனையின் பின்னல்களும் சேரும் போது தோன்றிடும் ஆயிரம் கோலங்களே, இன்று முதல் இன்பங்கள் பொங்கி வரும் இந்த மனம் எங்கெங்கும் சென்று வரும், காவியராகம் காற்றினில் கேட்கும் காலங்கள் ஆரம்பம், ஆனந்தராகம் கேட்கும் காலம், கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே, ஆயிரம் எண்ணங்கள் என் நெஞ்சம் பாடாதோ, ஆனந்தராகம் கேட்கும் காலம், லாலாலாலா லாலாலாலா. இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக ஒரு சினிமா பாடல் கூட இருக்குதுன்னு பழைய கேட்டவங்களுக்கு இது புரியும். இப்போது அபஸ்வரமாக இருக்கிற மனசு வந்து எப்போவுமே ஆனந்த ராகமாக விடுபட்டு எப்படி இயங்கிட்டுருக்குங்கிற டாபிக் தான் இப்போ ஐயா பேச போகிறாங்க. ஸோ ஐயாவோட இதை கவனிக்கிறதுக்கு நம்ம திறந்த மனதோடு தயாராகலாம். என்பதான் அடைய போகிறீங்களா? அடையிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? புத்தர்கிட்ட ஒருத்தர் நிறைய அவங்க சீடர்கள் கேட்குறாங்க, நீங்களும் நிறைய பேசுறீங்க, உங்க கூட இருக்க எங்களையும் ஞானி ஆக்கிட்டீங்க, ஆனால் நிறைய ஒரு ஞானம் அடையலையே. உலகத்தில் ஞானியினுடைய குழந்தைகளை வேற எங்கேயா கொஞ்சம் இல்லைன்னா இங்கே வந்து உள்ள உட்கார சொல்லிடுங்க. அங்கே வந்து புத்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா,
ஒரு பத்து பேரை அனுப்புகிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீ சொல்லி கேளுங்க நீ சொல்லி பத்து பேரை அனுப்புகிறாரு. பத்து திசையாக போங்க, நம்ம பார்க்குற இடங்கள்ல நீ உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க நீ சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி இவங்க பத்து பேரும் பத்து இடத்துல போய் பத்து பேரை பார்த்துட்டு திரும்பி வாட்டா வராங்க புத்தர்கிட்ட. அப்போ கேட்குறாரு, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்கன்னு எல்லாம் கேட்கல, நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேட்டீங்க, இதில் யாராவது ஞானம் வேணும்னு யாராவது உங்கள்கிட்ட யார்ட்டாவது யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்டார். ஒருத்தரும் கேட்கல, எல்லாரும் எதேதோ வேணும்னு கேட்குறாங்க, ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எது வேணும்னு கேட்குறாங்களோ அதுதான் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாரும் ஞானம் வேணும்னுட்டு இங்கே வந்திருக்கோம், போகும்போது நம்ம ஞானத்தோடு போகிறோம். இப்போ ஞானம்னா என்ன? ஒருத்தர் வந்து நம்ம தமிழர் தான், யுஎஸில் இருக்கார், அவர் இப்போ தொடர்பு இல்லை, இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் யுஎஸில் வந்து ஒரு இடம் ஃபோன் பண்ணார், ஐயா ஞானம் அடைகிறதா இருந்தால் 40 வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே அப்படிதானான்னு கேட்டார். ஏன் 40 வயசுக்கு மேலே என்னன்னு கேட்டேன். அவர்கிட்ட இல்லை, ஞானம் அடையும் பொழுது நம்ம தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது 40 வயசுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதான் அப்படிதானா ஐயான்னு கேட்டார். அப்போ நீங்கள் 40 வயசுக்கு மேலே முயற்சி பண்ணுறாங்க, ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க, நீங்கள் சேஃப்டியாக பிரச்சனை இது பண்ணலாம் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. நாமளும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, என்னெல்லாமோ நூல்களை படிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். ஆனால் ஞானங்கிறது ஞானி ஆகிட்டோம்னு சொல்கிற அளவுக்கு முடியுதா முடியலையா நீட்டு பார்த்தோம்னு சொன்னால் அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு. இங்கே நான் வந்து திருச்செந்தூரில் இருக்கிற காலத்தில் அங்கே ஒரு 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 சின்ன ஒரு கோயில், ஒரு சமாதி கோயில் ஒன்று கடற்கரையில் இருக்குது. அதில் வழக்கமாக ஒருத்தர் பூஜை வச்சுக்கிட்டு இருப்பார், அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க அந்த கோயில். ஒருத்தர் பூஜை வச்சுக்கிட்டு இருப்பார், அவர் தற்சயமாக அவர் வேறு எங்கேயோ போனதுனால அங்கே அந்த தங்கி இருந்த ஒரு சாதுவை பூஜை வைக்க சொன்னார், சொல்லிட்டு போயிட்டார். ஒரு சாமியார் அவர், அவர் வாண்டரிங் மாங்க் மாதிரி இருக்கிறவர், அவருக்கு வயசு 80. அப்போ அவர்கிட்ட அவர் நாங்களும் ஆன்மீக தேடல்களில் இருந்தனால அவர்கிட்ட உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஞானத்தை தேடி தான் நான் அலைகிறேன், 80 வயசு ஆச்சு, எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி இப்படி கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ளே இருக்கிற டைம், அது அரவுண்டு 30. இப்போ 80 வயசில் உள்ளவரே ஞானம் கிடைக்குமோ கிடைக்காதானியோ கண்ணீர் விடுறாரு, நாம 30 வயசு தானே ஆகுது, அப்போ நம்ம என்ன பாடுபட போகிறோமோ என்னென்னலாம் பண்ணணுமோ தெரியலையே சொல்லி எங்களுக்கு பெரிய கலக்கமாக இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஞானம்னு சொன்னால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்கு. நிசர்கதத்த மகாராஜன் சொல்லி ஒருத்தர், நார்த் இந்தியா செயின்ட், அவர் ரமேஷ் பல்சேகருடைய குரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்னு சொன்னால், நாம் என்னைக்கு ஞானம் அடைகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகுது, அது வரைக்கும் நம்ம வாழவே ஆரம்பிக்கலைன்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன, அப்போ நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா, ஞானம்னா என்ன, ஞானம் எப்போந்தான் அடைகிறது, தொடர்கதையாக இருக்கேன்ன மாதிரி தான் தோணிகிட்டு இருந்து. முயற்சி முயற்சின்னு சொல்லி முயற்சி தான். நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருப்போம், ஆன்மீக தேடல்கள் உள்ள பெரிய கூட்டம் எங்களோட இருக்கும். ஒரு லீவ் நாள் விட மாட்டோம், ஒரு ஒவ்வொரு லீவையும் பயன்படுத்திட்டு அப்படியே ஒரு 2-3 நாள் லீவ் விட்டாச்சுன்னா எங்கேயாவது மலைகளுக்குள்ளே போயிடும்.
இந்த கடனா நதி பக்கத்தில் அத்ரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லி அது ஒரு மலையில் தான் இருக்கு. அது அங்கெல்லாம் சடம் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். அங்கே ஒரு தடவை அங்கே போயிருந்தா அங்கே ஒரு அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமங்கிற மாதிரி அது ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கு. நாங்கள் ஆட்கள் நடமாட்டம்லாம் இருக்காது. அது போகிற பாதையில் ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் வந்து முஸ்லீம்கள்லாம் வழிபடுற மாதிரி ஒரு தர்கா மாதிரி அதை வச்சுருக்குறாங்க. அப்போ நாங்கள் போகும்போது சொன்னாங்க அந்த குகைக்கில் வந்து ஒரு முஸ்லீம் சாமியார் வந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவர் நாம் இருக்கிற டைமில் அவரும் வந்து அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கலாமேனு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்டே அவர் எங்களை தேடி வந்துட்டார். இப்படி கொஞ்சம் நம்ம ஆன்மீக தேடல் உள்ள கொஞ்சம் வந்திருக்கிறாங்க இன்னும் கேள்விப்பட்டு அவர் எங்களை தேடி மேலே வந்துட்டார். அப்போ எங்களை பார்த்து கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு 10 மணிக்கு படுக்கிற பழக்கம், 10 மணிக்கு படுப்போம்னு சொல்லிச்சோம். உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஐயோ 10 மணிக்கெல்லாம் படுக்கலாமா? ராத்திரி தான் நமக்கு சொந்தமான நேரம், ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது. ராத்திரியும் பகலுமா நம்ம பாடுபடணும்ன்ற மாதிரி சொன்னார். சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அவர் போன பிறகு எங்களுக்கு தூக்க தூங்கலாமா வேண்டாமே ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார். அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லி அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆகி போச்சுது. இப்போ நமக்கு என்ன பாதை கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் தியானங்கள் பண்ணலாம். தியானங்கள் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், ஒரு பரவச நிலை ஏற்படும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகள் நீங்கள் எங்கெங்கெல்லாமோ ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்த போதையில் இருக்கிறேன், பரவச நிலையிலோடு இருப்பேன்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. இதுமாதிரி இப்போ நாம் ஒரு தியானம் பண்ணினாலும் அந்த மாதிரி ஒரு பரவச நிலை மாதிரி ஒரு நிலை கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கற்பனை தோணும்னு சொன்னால் ஏதோ வந்துட்டு வந்துட்டு போகுது, இது நிரந்தரமாக அப்படியே நம்மளை கூட தங்கிட்டுதுன்னு சொன்னால் எப்பவும் அந்த பரவச நிலையில இருந்தான்னு சொன்னால் அது ஞானியினுடைய லட்சணம்னு சொன்னால் இதுதான் போல ங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்தது. யாரை கேட்டாலும் அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான். எங்கெங்கெல்லாம் அம்மா வேத வேதாந்தங்கள் சித்தாந்தங்கள்னு சொல்லி கரைச்சி பிடிச்சவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரு ஆனந்த நிலை, ஆனந்த நிலையிலே இருக்கிறது தான் அந்த ஞான நிலைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் அப்படி தான் இருந்தோம். இப்போ தியானம் பண்ணும் பொழுது அந்த ஒரு பரவச நிலை ஏற்படும். ஒரு வாரம் சிலதுகள் வந்து ஒரு வாரம் கூட நீடிக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அது போயிடும். அப்போ அந்த ஒரு நிரந்தரமாக ஒரு பரவச நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஞான நிலை போலங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தது. பிறகு நாங்கள் சில பயிற்சி முயற்சிகள் அப்படி இப்படிலாம் பண்ணி பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலை ஒரு முறை எனக்கு ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட பரவச நிலை வந்து என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு வந்தால் வந்தது தான் மாதிரி உட்காந்துட்டு 24 மணி நேரம் அந்த ஆனந்த அனுபவத்தோடு தான் அப்படி தான் இருக்கிற மாதிரி தான் ஒரு தன்மை ஏற்பட்டது. சரி, அப்போ நமக்கு என்ன தோணிச்சது, எதை தேடணுமோ அது நமக்கு கிடைச்சிக்கிட்டு, எது ஞானம்னு சொல்கிறாங்களோ அது நமக்கு கிடைச்சிக்கிட்டு நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டோம். இதுதான் ஞானம். ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் மாதக்கணக்கில் அப்படியே கடந்து போன பிறகு ஒரு 6 மாதத்தை தாண்டினதுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்படியே கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ ஏன் உடல்நலம் பாதிக்க, உடல்நலம் மேம்படலாம் செய்யணும், இது உடல்நலம் பாதிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிது. பிறகு அது அந்த ஆனந்த அனுபவம் அது குறைகிற மாதிரி தெரில. உடல்நலம் எப்படி இருந்தாலும் ஆனந்த அனுபவம் அப்படி தான் இருந்தது. நீங்கள் சில இந்த புராண கதைகளில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் தவம் பண்ணுவார், யாராவது அம்பு போடுவாங்க, அது அவர் மேலே மலரா சொரியுங்கிற மாதிரி.
அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நம்மளை ஒன்றுமே பாதிக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஆனந்த அனுபவத்திலே இருப்போம். நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நமக்கு ஒரு மனசில் ஒரு வலி ஏற்பட்டாதானே பிரச்சனை. நம்ம மனசில் ஆனந்தங்களாக ஏற்படுது. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலுமே இங்கே ஆனந்தமாக தான் இருப்போம். நல்லா தான் இருந்தாலும் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு 6 மாதம் தாண்டின பிறகு அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிது. அது 1 வருஷமும் கடந்துட்டு பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், இனிமேல் நம்ம அதிலேருந்து வெளியே வந்தால் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு. பிறகு அதுலேருந்து கீழே தரையிறங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்து கஷ்டப்பட்டு அடைஞ்சதை பிறகு கஷ்டப்பட்டு கீழே விட வேண்டிய ஆயிடுச்சு. ஏன்னா உடனே விட முடியல. அது அதுவும் கிராஜுவலாக தான் அதையும் விட்டு கொண்டு வர முடிஞ்சது. பிறகு தரை இறங்கினதுக்கு பிறகு பார்த்தான்னு சொன்னால், ஒரு வாழ் ஈட்டிக்கெல்லாம் பயப்படாத வந்து ஒரு குண்டூசிக்கு பயப்பட வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஏன்னா சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு. எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காத நிலையில் ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை. அப்போ நமக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா ஞானம்னு சொல்கிறாங்க, அடையோர் இது ஆனந்த அனுபவம்னு சொல்கிறாங்க, அதையும் அடைஞ்சு பார்த்தாச்சு. அப்போ நம்ம அடைகிறதுக்கு என்ன தான் இருக்குது? அப்போ ஞானம்னா என்ன? இப்போ பழையபடியும் நம்ம என்னமோ இருந்து பழையபடி முதல் 1வகுப்புலேருந்து பழையபடி படிக்கிற மாதிரி என்னென்னு ஒன்றுமே புரியலை. நம்ம கூட சேர்ந்தவங்க அவங்களும் நிறைய எவ்வளோருமே எல்லாமே ஸ்காலர்ஸ் தான். அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரில. ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தா அவங்களுக்கும் தெரில. நிறைய பேர் இந்த ஆனந்த அனுபவம் இந்த அளவுக்கு கூட அடைஞ்சிருக்க மாட்டாங்களோன்னு அதான் தோணுது. இப்போ புத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் எத்தனையுமோ அவர் இப்போ நான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் ஞானம் அடைகிறது 40 வருஷம் ஆகிப்போச்சு. அவரெல்லாம் அந்த அளவுக்கு பாடுபடலை. அவர் 4-5 வருஷம் தான் அதுதான் பண்ணியிருக்கிறார். அவரும் என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அதுனா அவர் இன்னும் கொஞ்சம் நம்மளோட இன்டெலிஜென்ட் போல தருது. சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நமக்கு தான் முடிவு வர்றது 40 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, அனுபவங்கள் கிடைக்குது. ஆனால் அந்த அனுபவங்கள் அவரை விட்டு போயிடுது. இப்போ ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரை பற்றி யாரோ ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு நாள் ஒன்றுக்கு உணவு வந்து 1 அரிசி 1 எள்ளு இப்படிலாம் சாப்பிட்டு உயிர் வளர்ந்துருக்கிறார். ஒரு விரதம் மாதிரியெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு ஓடையை கடக்கிறதுக்கு கடும்பாடுபட்டார். ஏன்னா உடம்புல சக்தியே இல்லை. ஒரு ஓடையை கடக்கிறதுக்கு கடும்பாடுபட்டார்ன மாதிரி பார்த்தோன்னா, அந்த ஓடையை பார்த்தோன்னா சும்மா ஈஸியாக போகிற மாதிரி, சின்ன குழந்தை கூட போகிற மாதிரி உள்ள ஓடை, அதை கடக்கிறதுக்கு கடும்பாடுபட்டாருன்னு சொல்லி அவருடைய ஹிஸ்டரியில் வருது. இப்போ இதே மாதிரி தான் என்னெல்லாமோ பண்ணி கடுந்தவெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியலைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். அந்த நிலையில் அவர் அறியாமலே அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அவர் வந்து, நான் எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பேர் கொடுக்குறார். உண்மையிலே அவர் என்ன கண்டுபிடிச்சார்? இப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு அந்த விளைவு ஏற்பட்டது. என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு தோல்விதான்னு சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியலைங்கிற ஒரு நிலையில், பெரிய பிரச்சனையை சமாளித்தவங்களுக்கு சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்க முடியாமல் போயிட்டது. அப்போ ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேர்ந்தது. அந்த நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால், நம்ம தூக்கி சமைக்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லாமல் போச்சு. அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த அனுபவம் வேணும், இந்த நிலை அடையணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய தேடுதல்களோட இருந்த ஒரு நமக்கு வந்து, ஒன்று வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விரக்தி மாறுதாது.
அப்படி ஒரு முடிவு அங்கே ஏற்படும் பொழுது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட நம்மளை பொறுத்தல நாம் ஜீரோ ஆகிட்டோம் அவ்வளோதான். அது வரைக்கும் நாமளாக நாம் இயக்கிக்கிட்டு இருந்தோம், இப்போ அதுவாக இயங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். இப்போ அந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவுலையுமே ஞானம் முக்தின்னு சொல்லி ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஞானத்தோட உயர்ந்தது முக்தி விடுதலைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரம்மாண்டமான பெயர்கள் இப்படி இல்லாமல் யாய் போச்சுது. அப்படி ஒரு முறை நான் வந்து இந்த ஊட்டி அப்போதான் முதல் முதலாக ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன். அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைம் அது அது ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி பாட்டில்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதுகள், அந்த மாதிரி இதுகளெல்லாம் இருக்காது. நாங்கள் தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு கடையில் கொண்டு கொடுத்தேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி. அந்த நேரத்தில் இப்படி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் கிடையாது. அப்போ அவர் பாட்டில் என்கிட்ட திருப்பி தந்துட்டார். என்னடா தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன். தேங்காய் எல்லாம் இருக்குன்னாரு, ஆனால் பாட்டில் திருப்பி தந்துட்டார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. சரி, அப்போ அவருக்கு கொடுக்குறதுக்கு டைம் வரல போலஞ்சு வெயிட் பண்ணால், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு வாழலையை கிழித்து அதில் ஒரு மாதிரி பனிக்கட்டி மாதிரி வெட்டி கிடக்கு, அதில் வெட்டி ஒரு கொஞ்சம் பொட்டலம் போட்டு என்கிட்ட கொடுத்தான்ட்டார். அதான் தேங்காய் எண்ணெய்ன்ட்டு. இப்போ நம்ம எண்ணெய் எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், தேங்காய் எண்ணெய் வந்து சாதாரணமாக எண்ணெய் எதிர்பார்ப்போம், ஒரு மாதிரி திரவம் மாதிரி இருக்குமோ, அவர் கட்டி கட்டியாக தர்றார். இப்போ இதே மாதிரி தான், ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதெல்லாம் அப்படி இந்த ஊட்டியில் வந்திருக்கும்போது நம்மளை முட்டாளாக்குற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. நீங்கள் எவரெஸ்ட் சிகரம் நம்ம இந்தியாவில் உள்ள உலகத்திலே தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன். எவரெஸ்ட் சிகரத்தில் ஒரு டென்சிங் ஏறி கொடி நாட்டினார்ன மாதிரிலாம் வரும். அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவுப்புறத்தில் தொட்டப்பட்டா சிகரம் தான் இருக்கிறதுலே டாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் தொட்டப்பட்டா சிகரம் பார்க்கலான்னு சொல்லி போனோம். ஒரு பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸை கொண்டாங்க நிப்பாட்டினாங்க. அது பக்கத்தில் கொஞ்சம் ஒரு பார்க் மாதிரி இருந்தது. அந்த பார்க்கில் இருந்து கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு யூரோப்பியன் லேடி தான் ரொம்ப ஸ்டூடெண்ட்டாக அந்த கிளாம்ப் போயிருக்கும்போது தான் ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ இது பண்ணி நாங்கள் எல்லாருமா அந்த ஒரு இது பண்ணோம். ஒரு டீ ஸ்டால் இருந்து அதில் டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்போ அவங்க யாருமே வந்து என்ன சொன்னாங்க, அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், என்ன சரி நம்ம தொட்டப்பட்டா சீரத்தை பார்க்கணும்னு வந்தோமே, தொட்டப்பட்டா சீரத்தை பார்க்க வேண்டாம், நம்ம இங்கே அப்படியே உட்காந்துட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்கிறோமே என்ன சொல்லி அவங்ககிட்ட கேட்டால், இப்போ நம்ம தொட்டப்பட்டா சீரத்து மேலே தான் உட்காந்துருக்கோம், இதுதான் தொட்டப்பட்டா சீரமே இதுதான். இப்போ நம்ம கற்பனை என்னன்னு சொன்னால், ஏதோ கயிறு கட்டிட்டு ஏற வேண்டிய கொண்டு விட்டுருவாங்களோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏற விட்டுருவாங்க போல ரொம்பங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு தான் போனேன். ஆனால் அது அப்படி தான் இருக்குது. இப்படி எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம் முக்தி மோட்சம் எல்லாம் ஒரு வினோதமான பேரை கொடுத்து, இது நம்மளை வந்து எங்கேயோ ஒரு நம்ம இந்த உலகத்தில் இல்லை, நம்ம வேற உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. நம்மளுக்குமே ஆன்மீகத்தில் போகிறவங்க எல்லாருமே நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை, நம்மளாம் வேற உலகத்தை சார்ந்தவங்கங்கிற மாதிரி ஒரு ஈகோ வேற டெவலப் ஆயிடுது. அப்போ உண்மையிலே அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன. இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து மனோலயம் மனோ நாசம்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட் சொல்லுவாங்க. மனோலயம் பேர் வந்து ஏதோ சான்ஸ்கிரிட் பேராக இருக்கிறனால ரொம்ப போட்டு குழம்ப வேண்டாம். சும்மா சாதாரண செய்ய தான் பேர் தான் அப்படி ஒரு டெக்னாலஜி டெக்னிக்கலாக ஒரு சில வேர்டு வச்சுருக்குறாங்க.
இப்போ நமக்கு வந்து ஒருத்தரை பார்க்குறோம், நமக்கு நண்பர், நண்பரை பார்த்து நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிடுறோம். நமக்கு தெரியாதவங்களை பார்த்து தெரியாதவங்கன்னு புரிஞ்சுக்கிடுறோம். ஒரு மரத்தை பார்த்து இது என்ன மரம்னுட்டு புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசே வந்து அவங்க டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு ஒரு பொருளை பார்த்து நான் அது ஒரு பொருள் தான்னு நம்ம புரிஞ்சுக்கிடும் பொழுது, ஒரு மனரை ஒரு மனிதரை பார்த்து நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு புரியும்போது ஒரு வினாடி நேரம் நம்ம மனசே வந்து அந்த பொருளாவோ அந்த நபராகவோ ஒரு வினாடி மாறிடுது. அப்படி மாறினா தான் நாம் ஒன்றை எதையுமே புரிய முடியும். நம்ம எதையாவது ஒன்று புரிஞ்சோன்னு சொன்னால் ஒரு வினாடின்னு வந்து அந்த மனதே அந்த பொருளாக வடிவாய் வடிவு எடுத்துறது, அந்த நபராக வடிவு எடுத்துறது. இப்படி வடிவெடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னு சொல்கிறோம். மனசனுடைய உருவம் லயம்ங்கிறது வந்து ஒரு ஒடுங்கி நிற்கிறது. ஒரு நபராக கொஞ்சம் நேரம் ஒடுங்கி நிற்குது, ஒரு 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 மரமாக கொஞ்சம் ஒடுங்கி நிற்குது. ஏதோ ஒன்று நமக்கு எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் நம்முடைய மனசே ஒரு வினாடி அந்த அனுபவமாக ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகுது. இது வந்து மனோலயம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு மரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் நான் ஒரு வினாடி நம்ம மரமாக மாறிட்டோம்னு சொன்னால் பிற அடுத்தாப்பில் இன்னொரு ஒரு நபர் ஒருத்தர் வர்றாரு, அவரை பார்த்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாமா? அப்போ இந்த முதல்ல உள்ளது கலைஞ்சா தான் அடுத்த நான் உருவத்துக்கு போக முடியும். ஒரு தண்ணி இருக்குது, ஒரு டம்ளரில் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் டம்ளர் வடிவத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அது டம்ளர் வடிவத்தையே எடுத்துக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் சொன்னால் அது ஐஸ் பனிக்கட்டியாக மாறினா தான் அப்படியே இருக்கும். அந்த டம்ளர் அந்த தண்ணி எடுத்து அடுத்த பாத்திரத்தில் ஊற்றுனாஞ்சோன்னா அந்த பாத்திரமாக மாறிடும். அப்போ அந்த நம்ம தண்ணி வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எங்கேயும் இப்படி மாறிக்கிடுது. அதே மாதிரி நம்ம மனசுமே வந்து ஒரு திரவம் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அது ஒவ்வொரு கணந்தோறும் எதையாவது ஒரு அனுபவத்தை எதையாவது ஒரு இதை வந்து ஒரு பொருளாவோ அல்ல ஒரு அனுபவமாகவோ ஒரு வினாடி அப்படி ஒரு மாறி கொஞ்சம் நேரம் மாறினா தான் எதையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரெகனைஸ் பண்ண முடியும். எதையுமே மாறலன்னா எதையுமே ரெகனைஸ் பண்ண முடியாது. இப்போ நல்ல தூக்கத்தில் இருக்கிறீங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த ட்ரான்ஸாக்ஷனே நடக்கலை. மற்ற நேரங்களில் நீங்கள் வேக்கிங் அவர்ஸில் எல்லாமே வந்து நம்ம மனசு வந்து ஏதாவது ஒரு வடிவத்தை ஒரு கணந்தோறும் வடிவத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வடிவத்தை எடுக்குது, அப்புறம் அடுத்த வடிவத்துக்கு போகுது, அப்புறம் அடுத்த வடிவத்துக்கு போகுது. இப்படி கணந்தோறும் எடுத்து எடுத்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். இந்த மனசை வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேரும் மனோலயம்னு சொல்கிறாங்க. அந்த வடிவத்திலேருந்து விடுபட்டு புது வடிவத்தை போகிறதுக்காக மனசுலேருந்து ஏற்கனவே எடுத்த வடிவத்திலேருந்து விடுபடுறது வந்து மனோநாசம்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு நடைமுறை உண்மை. ஒவ்வொரு கணந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அன்றாட ஒரு டே டு டேன்னு கூட வினாடிக்கு வினாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த வினாடிக்கு வினாடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு இதுதான் முக்தி மோட்சம் லிபரேஷன்ட்டு பேர் கொடுத்துருக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே மனோலயமும் மனோநாசமும் மாறி மாறி வர்றது தான் அதனுடைய இயற்கை. அந்த மனோலயத்தில் எங்கேயும் தங்கிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியமானது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த மன லயத்திலையுமே லாக் ஆகிடக்கூடாது. அது வந்து எதுலேயுமே லாக் ஆகாமல் இருந்தாலே அது சுதந்திரமாக இருக்குது. ஒரு தண்ணி வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கோ அதே மாதிரி மனசும் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆன்மீகங்கிற ஒரு டைட்டில்களை கொண்டு வந்து ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சன்ட்டு நல்லாமல் பேரை கொடுத்து அது ஒரு பிரம்மாண்டப்படுத்தி எவரெஸ்ட் சிகரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தொட்டப்பட்டா சீக்கிரம் மாதிரி தான் இருக்குது. எவரெஸ்ட் சீக்கிரம்ல ஏறித்தோடு எவரெஸ்ட் சீக்கிரத்தில் தான் எல்லாம் கயிறை போட்டு ஏறணும். தொட்டப்பட்டா சீக்கிரத்தில் நீங்கள் காரில் போய் உட்காந்துடலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ நம்ம நமக்கு என்ன மீனு சொன்னால் ஏதோ ஒரு அடையணும், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். நம்ம உலகத்தில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கோம், ஒரு நல்ல நிலையில் போய் செட்டில் ஆயிடணுங்கிற மாதிரி
ஒரு நல்ல நிலை ஞானத்துக்கு அப்படிதான் ஒரு பேர் கொடுத்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிற பேரை ஞானம்ங்கிற மாதிரி நல்ல நிலையில் இருக்கிற பேர் தான் லிபரேஷன் முக்தி மோட்சங்கிற மாதிரி இப்போ இது வந்து ஞானிகள்லாம் என்னென்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றும் வேண்டானே எங்கேயாவது எந்தாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே எல்லாத்தையும் கீழ்த்திக்கு கீழே போட்டுடுறாங்க கீழே போட்டுட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் அதுவாக போக செயல்பட ஆரம்பிச்சது அது வரைக்கும் இவங்க தான் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதையுமே இழுத்து பிடிக்கிறதில்ல எல்லாத்தையும் அதுபோக்கில் விட்டுறாங்க அதுபோக்கில் விடும் பொழுது அதுதான் வந்து என்னென்னா முக்தி மோட்சம் லிபரேஷனுங்கிறது ஆனால் இவங்க அதை அதுபோக்கில் விடுறதுக்கு இவங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இது வந்து நீங்கள் புத்திபூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது அப்படி கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பேர் ஞானம்னு சொல்கிறோம் புத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து குழப்பு குழப்புன்னு குழப்பி வச்சுருக்கிறாங்க ஆன்மீக உலகமே அப்படி குழம்பி கிடக்கிறனால தான் நம்ம இப்போ நாம் ஒன்றும் புதுசாக இதே ஒன்று நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே எல்லாமே அங்கே எல்லாம் தெளிவாயிருது எல்லாருமே அவங்கவுங்களும் எல்லாருமே இருக்கிடத்துல இருந்தே ஞானி ஆயிடுறாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பை பார்த்தே ஞானியானவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க நேரே வரல நம்மளை என்ன நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது வெறும் யூடியூப்பை பார்த்தே எத்தனை பேரும் ஞானி ஆயிருக்கிறாங்க இப்போ நாமளும் என்னது எதை ஒன்றும் கொடுக்கல இது இப்படி இருக்குது இது இங்கே இருக்குது இந்த பக்கம் இது இது வடக்கு இது தெற்குன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறோம் அவ்வளோதான் ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிட்டி அவ்வளோதான் இங்கே அடையிறதுக்குன்னு சொல்லி இங்கே ஒன்றுமே கிடையாது நம்ம அடையிறா இருந்தால் எதை அடைஞ்சாலும் மனோ லயம்தான் மனோ நாசம் அடையணும் நீ நினச்சி மனோ லயத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நாமளே ஏதோ செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுவோம் அங்கே மனசை பொறுத்தளவில் அகத்தை பொறுத்தளவில் இப்போ ஆன்மீகங்கிறதே அகம் சார்ந்தது மனம் சார்ந்தது தான் செயல் சார்ந்தது இல்லை இந்த செயலையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் நம்ம புத்தரை எடுத்துக்கிடுங்க செயலை கூட புறக்கணிச்சிட்டார் அவர் வந்து அவர் அரச பதவி காத்திருந்து அதை திறந்து வந்துட்டார் மகாவீரரை கூட அப்படி தான் சொல்லுவாங்க அவரும் அரச பதவி அரசர் குமாரம் தான் அவரும் வீட்டை விட்டு வந்துட்டார் நிறைய அந்த காலத்து பாரம்பரியமே நான் சொன்னால் சன்னியாசிய பாரம்பரியம் தான் உலகமே மாய் அந்த பக்கத்தில் போகக்கூடாது நம்ம வந்து விலகி இங்கே வந்துடணும்னு சொல்லி இங்கே ஏதோ பெரிய சொர்க்கத்தை காத்து கிடக்கு சொர்க்கத்தில் போயிடணுங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை அது ஒரு நடைமுறை வாழ்க்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு இட்டோப்பியோங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு ஒரு கனவு உலகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி போய் கடைசி வரைக்கும் அப்படியே தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது உண்மையில் இங்கே என்னன்னு சொன்னால் அடையிறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் விடுற வேண்டிய இடத்த போய் அடையிறதுங்கிற லாங்குவேஜே தப்பு ஞானம் அடைந்தேன் விடுதலை அடைந்தேன்னு சொல்லி சொன்னால் பேசிக்கில் அந்த டெர்மினாலஜியே தவறானது விடணுங்கிற லாங்குவேஜை வந்து அடையணுங்கிற லாங்குவேஜாக பேசினான்னு சொன்னால் எல்லா குழப்பத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்குது அங்கே அடைகிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது அடைகிறது தான் பிரச்சனை அந்த காலத்தில் இந்த கிராமிய பழமொழி மாதிரி விடும் பற்றது அற்றதனின் உற்றது வீடுங்கிற மாதிரி பற்றுங்கிறதே விட்டு போயாச்சுன்னு சொன்னால் இருக்கிறது தான் வீடு அவ்வளோதான் நாம் வந்து எதையோ பற்றி பிடிக்கிறோம் ஞானங்கிற பேரில் கூட பற்றி பிடிக்கிறோம் அப்படி வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒன்றும் அடைகிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைங்கிறதுக்காக அங்கே எதுவுமே இல்லாமல் போகிறதில்ல அதுக்கப்புறம் தான் இயற்கையே செயல்படுது பற்றி பிடிக்கிறதெல்லாம் செயற்கையானது நம்ம இது வேணும் அது வேணும்னு சொல்லி செயற்கையாக நிறைய போய் பற்றி பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் விட்டுட்டோன்னு சொன்னால் இயற்கைக்கு இடம் கொடுத்துட்றோம் அவ்வளோதான் இயற்கையாக செயல்படுது இயற்கையாக நடக்குது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அந்த இயற்கை தான் அந்த இயற்கையாக செயல்படுறது தான் முக்தி மோட்சன் லிபரேஷன் பார்த்தா அது அது பேர் கொடுக்குறதே கூட கொஞ்சம் அநாகரிகமாக தான் இருக்கு அது இயற்கையாக இருக்கிறதுக்கு போய் அப்படி ஒரு பேரை கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் களங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது
ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் பெரிய ஒரு பேர் கொடுத்தனால பிறகு அந்த நிலைப்பு அடைவேன் இந்த நிலைப்பு அடைவேன் முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் ஞானம் அடையணும்னு சொல்லி ஏதோ அடையிறதுக்கே ஒரு இடத்த செலக்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்திங்கிற இதை தான் பொதுவாக பாரம்பரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் பக்தி இதுதான் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு பாமர ஜனங்களுக்கு கூட புரிகிற மாதிரி உள்ளது பக்தி தான். அங்கேயுமே என்னென்னு சொன்னால் அந்த சரணாகதி தான் அதில் வந்து பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதிங்கிற மாதிரி அந்த சரணாகதி வேறு அந்த லிபரேஷன் ஞானங்கிறது வேறு கிடையாது எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது என்னன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இறைவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி இதே ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அந்த இயற்கைக்கு நம்ம விட்டு கொடுத்துட்றோம். பக்தியிலையுமே என்னென்னு சொன்னால் இது வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னுட்டு சொல்லி நம்ம இது பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது பக்தியினுடைய ஒரு கீழ்த்தரமான உள்ளது. பக்தியினுடைய உயர்ந்தது வந்து சரணாகதிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ வந்து எல்லாம் நீ பார்த்துக்கப்பான்னுட்டு சொல்லி மொத்தமாக அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது. அப்படி அந்த டோட்டல் சரண்டரும் ஒன்று தான் அந்த ஞானம் லிபரேஷன் எல்லாமே ஒன்று. மொத்தத்தில் வந்து நம்முடைய மனசு வந்து இயற்கையாக இயங்கணும். அது இயற்கையாக தான் இயங்கிகிட்டு இருக்கு. நாம் அதில் கொஞ்சம் உள்ளே போய் உள்ளே பூர்ந்து அதை கொஞ்சம் கலாட்டா பண்ணிடுறோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும் நமக்கு அகத்தில் கலாட்டா பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே இல்லை. அது சரியாக தான் போயிட்டுருக்கு. நான் வந்து மலேசியா போயிருந்தேன். அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அப்போ அங்கே அப்போ அந்த நேரத்தில் அப்போ அந்த மாதிரி டேப்பு அங்கே தான் இருந்ததுன்னு இங்கே பார்க்கல. நம்ம இந்தியாவிலலாம் கிடையாது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணும் கை கழுவணும் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் டேப் இருந்தது. ப்ரெஸ் பண்ணோன்னு தண்ணி வருது. இப்போ இங்கே சில டேப்லலாம் தண்ணி வருதுன்னா தண்ணி வருதா வரலையானு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தண்ணி வர்றது தெரியும். அந்த மாதிரி வரும். அது என்னமோ தார்மாராக கொட்டுது. லேசாக தொட்டா போதும் தார்மாராக கொட்டுது. கையை கழுவி வச்சு என்னவோ அதை ஆஃப் பண்ணால் பழையபடி என்னோட தட்டினா ஆஃப் ஆகுமான்னு பார்த்தா தண்ணி வந்துகிட்டே இருக்கு நிற்க மாட்டேங்குது. எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு தெரில. சின்ன தண்ணி தார்மாராக கொட்டுது. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டால் அவர் சிக்னலில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விட்டு போயிட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் நான் மலேசியாவுக்காரங்களுக்கு பொறுப்பே இருக்காது போலன்னு நினச்சிக்கிட்டு நாம் தட்டுவோம் தட்டுவோன்னு தட்டி பார்த்தோம்னா தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. சரி ஒன்றும் பண்ண தெரில. தள்ளி வந்தாச்சுன்னா தண்ணி தானாவே நின்று போச்சு. இப்போ அந்த டைப் இப்போ நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. அதுவாகவே ஆஃப் ஆகிரும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்னென்னு சொன்னால் எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையணும் அடையணும்னு நினச்சி எதையோ ஒன்று பண்ணி தேவையில்லாத ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு அதை விட்டுட்டா போதும். உங்களுக்கு வேணா தேனி கை கழுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. மனசில் எத்தனை விதமான எண்ணங்கள் வருது எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது அதை பயன்படுத்தி நீங்கள் எதாவது வேலைக்கு பயன்படுத்தினா பயன்படுத்திவிடுங்க. அந்த உணர்ச்சிகளை சீரமைக்கிறேன் ஆஃப் பண்ணுறேன் ரெகுலேட் பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஒரு சாதாரண விஷயம் இந்த ஞானம்னா என்ன லிபரேஷன்னா என்ன. ஏன்னா நம்ம வந்து ஆன்மீக பாரம்பரியத்தில் வந்ததுனால ஞானம் லிபரேஷனுங்கிற வார்த்தையை நம்ம எடுக்க முடியல. அதையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையிலே இது ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். நம்ம மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தான். மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசே ஒரு அழகான ஒரு அம்சமாக தான் இருக்குது. அதனால் அங்கே ஒன்றும் குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அதை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது இயற்கைக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் அது இயற்கையாகவே எல்லாமே அங்கே சரியாயிருது. நாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறத கூட அதுவாய் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுது. ஆனால் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த முடிவுக்கு வர்றத வந்து சாஸ்திரிய பாரம்பரியமான வார்த்தைகளில் ஞானம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷனுக்கு வரணும். நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிடணும். சரணாகதி லிபரேஷனுங்கிறதுலாம் அது நேச்சுரல். அது அதுவாக அது வேலையை பார்க்குது. நம்ம வேலை இல்லை. அது நம்மளோட நம்ம வேலையை முடிச்சுக்கிட்ட தான் நம்ம வேலை ஆகும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம
ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை தெரியணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம்ங்கிறது இவ்வளோ தான், சாதாரண ஒரு சர்வசாதாரண விஷயம்தான். லிபரேஷனுங்கிறது நம்ம கையில் இல்லை, அதுக்காக நாம் எதையுமே நாம் எதையாவது ஒன்றும் பண்ணணும்னா அது தொந்தரவு தான். அது லிபரேஷன் வந்து இயற்கையானது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம செயல்களுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வந்து இந்த சராசரி ஒரு நேச்சுரல் லைஃப்பை விட்டு எங்கேயோ அலூஃபாக எங்கேயோ இருக்கிற உலகம் வந்து ஆன்மீக உலகம்னு சொல்லி ஒரு தேவையில்லாமல் நம்ம உலகத்துலேருந்து அதை பிரித்து வச்சிட்டாங்க. உண்மையிலே எது அப்படி பிரித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கே ஒவ்வொருத்தருமே அந்த ஞானியாக இருந்து தான் வாழ்ப்பா தான் ஞானம் அடைஞ்சப்பறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்குறேன். சொல்கிற காரணம் உண்மை தான். அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃபுக்கு அது தேவைப்படுது. நீங்கள் ஞானியாக இருந்தது தான் அன்றாட வாழ்க்கையே வாழணும். இப்போ நாம் வந்து எதையோ இங்கே ஏதோ ஒன்று கிடைக்குது கிடைக்குன்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு பேட்டி காண்றார், நீங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது நூல்கள் படிச்சிங்கன்னா என்ன நூல்கள் படிப்பீங்க, உபனிஷத்து எதாவது படிப்பீங்களா அல்லது வேதாந்தங்கள் எதாவது படிப்பீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லி வேதாந்தம் படிக்கிறது, அதை படிக்கிறது, அதை படிக்கிறது. அப்போ அவர்கிட்ட இதை கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன தான் பதில் சொல்லுவார்னு சொல்லி நாமளும் அவரை சுவாரஸ்யமாக எட்டி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஓய்வு நேரத்தில் நான் வந்து துப்புரிய நாவல்களை படிப்பேன்ங்கிறார். அவர் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஒரே ஷாக், என்னடா டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பாரா? நாம் பாடுபாடுன்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எதை வேணாலும் பண்ணலாம். ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் அகத்தில் நம்ம அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மன இயக்கத்தில் நம்ம கை வைக்கிறதுக்கு வேலையே இல்லை. நீ முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தோம். அப்போ அது சுதந்திரமாக இயங்குது, அதுதான் அதனுடைய இயற்கையான நல்லது. அதனுடைய இயற்கையான நிலையில் எல்லாமே சரியாயிருது. நம்முடைய டே டு டே லைஃப் நல்லாயிருது, நம்ம செய்ய வேண்டிய பணிகள் கூட சிறப்பாயிருது. இப்போ நிறைய ஒரு சிலவங்க வந்து நம்ம கூட ஆரம்ப காலத்தில் நம்ம கூட வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு வந்து ஆன்மீகம்தான் முக்கியமானது, அதனால் நாங்கள் எங்களோட உலக கடமைகளெல்லாம் நல்லா சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்மீகத்தில் முழு மூச்சாக இறங்கிடலான்னு இருக்கிறோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க அவங்களுடைய பிஸ்னஸில் பல மடங்கு உயர்ந்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஆன்மீகத்தில் அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது, அவங்க செய்ய வேண்டிய வேலையை நல்லா பார்க்கலாம், சுதந்திரமாக பண்ணலாம், சுதந்திரமாக வேலையை பார்க்கலாம். ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால், ஆன்மீகத்துன்னு சொல்லி வேதாந்தம் படிக்கணும், சித்தாந்தம் படிக்கணும், தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு சொல்லி ஷெடியூல் போட்டு என்னெல்லாமோ பண்ணி வச்சுருப்போம். ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ரமணரும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அப்படி இப்படிலாம் முயற்சி பண்ணுவார், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும், ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும், ஒரு சரியான நிலை அடையணும்னு சொன்னால் எல்லாரும் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை உடல்னு நினச்சிக்கிடுறீங்க, இல்லைன்னா உங்களை மனசாக எடுத்துக்கிடுறீங்க. இன்னும் உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், நான் ஆன்மாதான்னு சொல்லி நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். எப்போ ஒருத்தர் கேட்குறார், நாம ஜபம் பண்ணனா அப்படி ஆன்ம சாட்சாத்காரம் அடையலாமான்னு கேட்குறாரு. ஆ பண்ணனா அடையலாமாங்கிறாரு. இப்போ காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் பண்ணால் போதுமாங்கிறது. நீங்கள் இப்படி டைம் டேபிள் போட்டெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் அகோராத்திரம் பண்ணணும், இரவும் பகலுமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கடுமையாக இப்படி இல்லாமல் வேலை வாங்கிடுறேன். ஏன்னா சிலவங்களுக்கு அதுவும் தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காரை ஓட்டுறீங்க,
நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓடுது, திடீர்னு ஒரு அவசரம் பிரேக் போடுறீங்க, ஷடன் பிரேக் போடுறீங்க, வண்டி என்ன அப்படி ட்விஸ்ட் ஆகி வந்த பாதையே திரும்புது அந்த அளவுக்கு. இப்போ நிறைய ஞானிகள் இப்படி தான், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிரேக் அடித்து அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டு. உண்மையில் எந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக நீங்கள் ஸ்டீரிங் இருக்குது அப்படியே வந்த பாதையை திருப்பலாம். இப்படி கண்மண் தெரியாமல் ஓடி போய் சடன் பிரேக் போட்டு வண்டியை திருப்பணுன்னுலாம் அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் அப்படித்தான் முயற்சி பண்ணி எதிரியாமல் ஓடு ஓடினு ஓடி விரட்டி நாம என்னதோ அடையிறதுக்கு ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லி நினைச்ச உடனே எங்கெங்கெல்லாம் ஓடி ராத்திரியும் பகலமாக தூங்கிக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கீழே விழுந்து பார்த்தோன்னா அங்கே அதான் நம்ம அடைய வேண்டிய இடமா இதான் பாங்கிறாங்க. அவங்க உண்மையிலே இங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி நம்ம அதனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்பிக்கை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டது வேறு, அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டது வேறு. இப்போ நீங்கள் வந்து நம்ம சொன்னோன்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒரு மீனிங் இருக்கா, அர்த்தம் இருக்கா, பொருள் இருக்கா, சரிதானான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி செக் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுதான் ஞான மார்க்கம்னு சொல்கிறது. பக்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் செயல் முடிஞ்சு போச்சுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது. அப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம். நம்ம அறிவுபூர்வமாக செயல்பட்டோம்னு சொன்னால் இப்படியும் கொஞ்சம் விசாரித்து விசாரித்து தெரிஞ்சு நம்ம சொல்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்கா, பொருள் இருக்கா, அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். அதுக்காக இப்போ நான் என்ன மாதிரி நீங்கள் 40 வருஷம்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது ஒரு நாள் விஷயந்தான், ஒரே நாளில் வந்து அங்கே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்லை தூக்கி வந்து இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல உருட்டி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல உயரத்தில் போய் கீழே பட்டாரின்ட்டு நீங்கள் போடுறத விட அந்த அப்படியே தூக்கி போட்டானா அந்தாலும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தூக்கி சுமந்து கொண்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை, அது கிடக்கும் போதே கீழே தான் கிடக்கு, அந்த மாதிரி விட்டுட்டாலே போதும் அவ்வளோதான். ஆனால் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து ஏதோ அடையணும் அடையணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் நமக்கு கிளம்பிடுது. விடணுங்கிற ஒரு லாங்குவேஜே நமக்குள்ளே இன்ட்ரொடியூஸ் ஆகலை. அதனால் அந்த லாங்குவேஜை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். அடைகிறதுனா லாங்குவேஜ்னா என்ன, விடுறதுனா லாங்குவேஜ்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உண்மையிலே விடுறதுங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸே கிடையாது, ஒரே இதுதான் அவ்வளோதான். அடைகிறதுக்கு நீங்கள் படிப்படியாக ஏறி போகணும் அவ்வளோதான். விடுறதுன்னா நீங்கள் வந்தாலும் மொத்தமாக தீங்கி போட்டுடலாம் அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ அதுக்காக நம்ம வந்து செய்ய வேண்டிய உபத்திலையும் எத்தனையோ பணிகளில் இருப்போம். அப்போ அந்த பணிகள்லாம் என்ன ஆகுது, நம்மளை நம்பியிருக்க குடும்பம் என்ன ஆகுறது, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம புறச்செயல்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அகம்னா என்ன, புறம்னா என்ன, ஞானம் முக்தி மோட்சம் விடுதலை இது எல்லாம் அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது இல்லை. அதனால் அந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறது நம்ம இன்றைக்கி ஈவினிங் பார்ப்போம். இப்போ காலையில் நம்ம வந்து ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்ன, மனோலயம்னா என்ன, மனோலயத்திலிருந்து விடுபடுறது மனோநாசம்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். சொல்லப்போனான்னு சொன்னால் இந்த ஒரு சப்ஜெக்டை ஒழுங்காக புரிஞ்சிட்டேன்னா ஆன்மீகத்தோடு முடிஞ்சு போச்சுது. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம எதே ஒன்று செய்கிறதா இருந்தால் இன்றைக்கி இதை செய்யலாம் நாளைக்கு எதை செய்யலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஷெட்யூல் போடலாம், டைம் டேபிள் போடலாம். நீங்கள் டைம் டேபிளே கிழிச்சு போட்டுருங்கன்னு முடிச்சிட்டோம் அவ்வளோதான். அப்புறம் என்ன எதை செய்கிறதுக்கு ஒன்று இருக்கு, ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிச்சிட வேண்டியது. அகமாக ஆன்மீகங்கிறதே அகம் சார்ந்தது தான். அகத்தில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டா போதும். அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதோட ஆன்மீகம் முடிஞ்சு போயிடுது, இந்த சப்ஜெக்டே முடிஞ்சிருது அவ்வளோதான். நம்ம புறத்தில் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம ஆன்மீகம் ஞானம் முக்தி மோட்சம் லிபரேஷன் இதெல்லாமே வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுதுங்கிறதெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி ஈவினிங் செஷனில் நம்ம பார்ப்போம். நம்ம ஏதாவது கேள்வி பதில் இருந்ததுன்னா நம்ம அந்த ஈவினிங் செஷனில் வச்சுக்கிடுவோம். அடைதல்னா என்னங்க, ஏதோ ஒன்று கிடைக்கிறது.
சரி வேற ஓகே ஓகே வேறங்க. ஸோ இந்த வார்த்தைன்னு வச்சுப்போமே, அப்போ விடுதலைனா எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எம்டினஸ், அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது, அப்புறம் ஓகே. ஸோ ரொம்ப க்ளோஸாக மனம் மூலமாக தான் நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கையவே வாழறோம். ஸோ அந்த மனம் வந்து நமக்கு என்னெல்லாம் விஷயத்தை உணர்த்துதோ அதுக்குள்ளே சிக்கி தவிச்சிட்ருக்கோம், அதுதான் பந்தம். இப்போ உலகத்தில் 1000 விஷயம் இருக்கலாம், ஆனால் நம்ம மனசு எதை பற்றி பிடிச்சிருக்கோ அங்கே தான் நம்ம வந்து பந்தப்பட்டிருக்கோம். அந்த பந்தம்தான் நம்மளுக்கு வந்து பாடாப்படுத்துது. ஸோ விடுதலைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மனதை வந்து அதை ஃப்ரீயாக இயக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். எப்போ மனசுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அப்போது நாம் ஃப்ரீ ஆகிடுவோம். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மனசு, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரியை நீங்கள் எப்போனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மனம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மாயாவி, எப்படியெல்லாம் வலை வீசும்னு நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது. அதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனால் ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பேரண்ட் இருப்பார், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவருக்கு 3 பசங்க இருப்பாங்க. அப்போது அவர் இறக்குற மாதிரியான ஒரு டிசீஸ் அவருக்கு இருக்கும், ஒரு நோய் வந்துடும். அப்போது வைத்தியர் சொல்லுவார், இவருக்கு காட்டுக்குள்ளே போய் ஒரு சஞ்சீவி மருந்து இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவர் உயிர் பழிச்சிடுவார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பசங்களுக்குமே அப்பா மேலே ரொம்ப உயிர், அதனால் 3 பேருமே ஓ உடனே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த வைத்தியர் சொல்லுவார், மருந்து என்னவோ ஈஸியாக கிடச்சிடும், ஆனால் அதை எடுக்க போகிற பாதை ரொம்ப கடினமானது. அந்த பாதையில் போகிறப்போ உங்களுக்கு பல தடங்கல்கள் வரலாம். ஸோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரதர் ஒரு சகோதரனை வந்து உள்ளே போவார், மிச்சம் 2 பேர் இருப்பாங்க. அப்படி உள்ளே போகும்போது அங்கே வந்து ஒரு மோகினி இருக்கும், அது சொல்லும் நீ ஏன் என் இடத்துக்குள்ளே வர அப்படின்னு கேட்கும். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு எங்கள் அப்பாவை காப்பாற்றணும், அதுக்கு மருந்து இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கு. அப்படியா, சரி, ஒரே ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை நீ நிறைவேற்றிட்டேன்னா நீ தாராளமாக போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும். உடனே இவர் சரி நான் என்னன்னாலும் ஒத்துக்கிறேன் அப்படின்னோடனே, நீ போயிட்டே இரு, என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாது, இதுதான் அது போடுற கண்டிஷன். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நீ போய் நீ பாட்டுக்கு மருந்து எடுக்கலாம், வரலாம், சரி அப்படின்ட்டு அந்த பையன் ஒத்துப்பான், அவன் போவான். இது பேசிக்கிட்டே வரும், ஆனால் அவன் திரும்பவே மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுன்னா சிரிக்கும், அப்போவும் இவனுக்கு கொஞ்சம் டவுட் வரும், அப்போவும் திரும்ப மாட்டான். அப்புறம் அழும், அழுத உடனே ஐயோ என்னாச்சுன்னு திரும்பிடுவான். உடனே நீ அவுட்டு, நீ கண்டிஷன்லேருந்து இதுவாகிட்ட, வெளில கிளம்பு. ஸோ இதை வந்து அவன் வெளியில் இருக்கிற 2 பசங்கள்கிட்ட சொல்லுவான். உடனே அவங்களும் அப்படியா அப்படின்னா 2வது பையன் உள்ளே போவான். இப்போ அவன் இன்னும் கொஞ்சம் உஷாராயிட்டான். ஸோ அவனுக்கும் அதே கண்டிஷன் தான், அது போடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போவான். போயிட்டு கொஞ்ச தூரம் போவான், இது ஃபஸ்ட்டு பேசும், அப்புறம் சிரிக்கும், அப்புறம் அழும், என்ன பயம் காட்டும், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கும். என்ன பண்ணாலும் இவன் தெளிவாக இருக்கான், இவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஒரு பாதி வழி போனதுக்கப்புறம் சத்தமே இருக்காது, இவன் என்னடா சத்தமே இல்லைன்னு திரும்பி பார்த்துறான். அப்போ என்ன ஆகிடும், அது வந்து வெள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதை வந்து 3வது பையன் சொன்னோடனே அவன் போவான். இப்போ அவன் போகிறப்போ இது எல்லாமே பண்ணும், கடைசியில் அமைதியாகவும் இருக்கும், எதுக்குமே அவன் அசராமல்
கரெக்டாக அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றிடுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரி, இது ஈஸியாக நம்மளால் மனசில் ரிமெம்பர் பண்ணிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த மோகினிங்கிறது எதோட நம்ம வந்து ஊமைப்படுத்திக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த மருந்துங்கிறது என்னதுங்க? விடுதலை. அது வந்து ஏற்கனவே வந்து விடுபட்டுட்டு தான் இருக்குது சரிங்களா? ஆனால் எங்கெல்லாம் சிக்கிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கட்டுண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த கட்டிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மனசு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து துக்கத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் நாம் வந்து அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறப்போ என்னெல்லாம் முயற்சி பண்ணுவோம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு? ஒன்று, நம்ம மனசை வேறு விஷயத்தில் திசை திருப்புவோம், இல்லைன்னா உணவு சாப்பிட்றது மூலமாக, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது மூலமாக, அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது மூலமாக. எங்கே போனாலும் மனசை விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போக முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். அதில் ஆன்மீகங்கிற பேரில் மெடிடேஷன், மந்திர ஜப்பம், இல்லைன்னா விசாரணை, என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம். என்ன பண்ணாலும் இந்த மனசு திருப்பி தன்னோட வலையை விரிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன ஃபார்மில் விரிக்குது? உள்ளே இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், விடாமல் பேசி. அம்மா ஒரு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுபட்ட உடனே மகிழ்ச்சியை காமிச்சும் பந்தப்படுத்தும். நமக்கு தெரியாது இன்பம் வந்து பந்தம்னு, ஆனால் உண்மையிலேயே பெரிய பந்தம் இன்பந்தான். இந்த நிம்மதி, அமைதி, இதெல்லாம் தான் அதை விட பெரிய பந்தம். அப்போ சின்னதாக ஒரு டிஸ்டர்ப் ஆனால் கூட ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அது பின்னாடியே திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி சாதாரண விஷயத்தை பெருசாக்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மோகினி என்னெல்லாம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுமோ, இந்த மனம் வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக எல்லா வலையும் வீசும். அதுதான் இப்போது ஐயா இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க, பரவச நிலை கூட ரொம்ப உயர்ந்ததுன்னு ஆன்மீகத்தில் பார்க்கப்பட்ட பரவச நிலை கூட நம் ஹெல்த்துக்கே நல்லதில்லைங்கிறதுக்கு ஐயாவே சாட்சி. அது மட்டும் இல்லை, அதனால் சாதாரணமாக நம்ம உடம்பு வந்து ஒரு வெப்பத்தையோ குளிரையோ தாங்குகிற சக்தி கூட இல்லை. அப்போ அந்த பரவச நிலையால் வாழ்க்கையை வாழ முடியலைன்னா என்ன பயன்? கொடுத்து அந்த அனுபவங்களில் நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி மனம் வந்து அதை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய நமக்கு வித்தை காமிக்கும். ஓ, அப்போ இப்போ நான் நல்லா இருக்கேன், இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், இப்போ எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லைஃப்னால் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்களா? யாருக்காவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு ஏதாவது இருக்குமா புறத்தில்? அடுத்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே மனசில் அது ரிஃப்ளெக்ட் ஆன உடனே ஐயோ என்னோடய நிம்மதி போயிடுச்சு, ஏன் டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் கோபம் வந்தது, ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த மனசு கொடுக்குற விஷயத்துக்கு பின்னாடி போய் புரிஞ்சிக்கிட்ட விஷயத்தையே திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுற நிலைக்கு எல்லாருமே ஈஸியாக வந்துடும். அதனால தான் இந்த ஸ்டோரியை நல்லா உள்வாங்கிட்டிங்கன்னா இந்த மனசு எப்படியெல்லாம் வேலை செய்யும். அதில் ஐயா 40 வருஷமாக தேடி கண்டுபிடிச்ச ரொம்ப அதிமுக்கியமான விஷயம், இந்த மன இயக்கம் நமது கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ இது நம்ம ஏற்கனவே இந்த முடிவுக்கு நம்மளும் வந்திருக்கோம். ஆனால் கூட அறிவு என்ன சொல்லணும்னா, எப்படியாவது கட்டுப்படுத்தி எப்படியாவது ஒரு நல்ல நிலையிலேயே மனசை வைக்க முடியும் அப்படிங்கிற அதோட ஒரு ஆசையில் தான் அது திருப்பி திருப்பி தேடலை வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லா நிலையுமே விட்டு விடுதலையாகி போயிட்டே தான் இருக்குது, அது பின்னாடி மயங்க வேண்டாம். தொட்டப்பட்டா மாதிரி விடுதலைங்கிறது வந்து எப்போவுமே நம்ம ஆகாசத்தில் தான் இருக்கிறோங்கிற மாதிரி மனம் விடுபட்டு இயங்கிட்டே தான் இருக்குது. இந்த அறிவு போய் எனக்கு இப்படி தான் மனசு இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் பந்தம் ஏற்படுது அப்படிங்கிற பாயிண்ட் தான் இன்றைக்கி காலையில் பார்த்தோம். ஸோ அதே இடத்துலையே அதே மனசு அப்போது மொத்தமாக விட முடியுமா? மனசு இல்லாமல் இயங்க முடியுமா? இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதுனா கூட மனசோட உதவியோடு தான் பேச முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனாலும் அதே மனசோட உதவியோடு தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த மனசில் எங்கே அகம் எங்கே புறம்
எங்கே அதை பயன்படுத்திக்கலாம், எங்கே அதை சுத்தமாக அதை பக்கமே திரும்ப வேண்டாம் அப்படிங்கிற செஷன் தான் இப்போ ஈவினிங் செஷன். ஐயா இப்போ அதை உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கிளாரிஃபை ஆகிக்கலாம். தேங்க்யூ. ஞானம் என்றால் என்ன? இந்த ஃபேன் வேணுமாங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது மனசளவில் நம்ம நல்லா இருக்கணும், நல்ல உணர்வுகளோடு இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தேவையில்லை. அதை இயற்கைக்கு விட்டுட்டா சரி, அதான் கரெக்டு. அதை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி வடிவமைக்கக்கூடாதுங்கிறத நம்ம காலையில் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து உலகத்தில் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இப்போ அந்த காலத்து ஞானம் என்னன்னு சொல்லி சொன்னால், உலகம் எக்கேடும் கட்டுட்டு போயிட்டோம், நீ வந்து நல்லாயிரு, நீ காட்டுக்குள்ளே கூட போய் உட்காந்துக்க, மலையில் போய் கூட உட்காந்துக்க, நீ நல்லாயிரு போதும் ங்கிற மாதிரி அந்த காலத்து ஆன்மீகம் அப்போ தான் வழிகாட்டிச்சுது. இப்போ நாம் எல்லோரும் மலையிலேருந்து என் கீழே இறக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறது எப்படி? அப்போ நம்ம மனசு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சூழ்நிலை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது ங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து எல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அந்த ஃபோர்வே ரோடு போட்டிருக்கிறாங்க, அது பாட்டு போயிட்டே இருக்கும், இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். நம்ம புற வாழ்க்கைங்கிறது அந்த மாதிரி அப்படி கிடையாது. அது வந்து குண்டும் குழியும் ஏற்ற இறக்கங்கள் என்னெல்லாமோ எப்படி இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம வந்து சூழ்நிலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும், நம்மளையும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஒரு கிராமிய கதை ஒன்று சொல்லுவாங்க, அது சில ஃபேமிலிஸ் வந்து திருடுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு சில ஃபேமிலிஸ் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அது அப்படி இப்படியே கொஞ்சம் குறைஞ்சிட்ருப்போம். இப்போ திருடுறது வந்து எல்லோரும் சமத்துவம் ஆகிட்டாங்க, எல்லோருமே யார் வேணாலும் திருடலாங்கிற மாதிரி அப்படி ஆகிட்டனால அது சில ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒதுக்கப்படலை. இப்போ அந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு ஒரு ஃபேமிலி, அப்போ அந்த தகப்பனார் வந்து திருடி கொண்டு வராரு, வீட்டில் எல்லாருமே நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ மகனுக்கும் வயசாகுது. அப்போ அந்த தகப்பனார்கிட்ட அவன் கேட்குறான், எப்பா நீ எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சு இப்படி இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்குறா, நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம், எனக்கும் வயசாகிட்டு போகுது, உனக்கும் வயசாகிட்டு இருக்குன்னு என்ன திருட்டு எனக்கு கற்றுக் கொடுக்கலையேன்னு கேட்குறான். சரி இப்போ இன்றைக்கி நான் திருடுறதுக்கு போகிறேன், வா நீ என் கூட வா, உனக்கு கற்றுத்தாரேன் நீ சொல்லி கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேரும் ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு இரும்பு பெட்டியை சாமர்த்தியமாக, பெரிய இரும்பு பெட்டி சாமர்த்தியமாக திறந்துடுறாங்க. அப்போ தகப்பனார் சொல்கிறான், நீ உள்ளே போய் பொருளெல்லாம் எடுத்து மூட்டையை கட்டுன்னு சொல்லி சொல்கிறான். அவனும் உள்ளே எடுத்து உள்ளே நுழைஞ்சி இந்த தங்க ஆபரணங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுறான். இந்த தகப்பனார் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், அந்த இரும்பு பெட்டியோட அவனை வச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டு அப்படி எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இந்த மகனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா நம்ம திருடுறதுக்கு கற்றுத்தான்னு சொன்னால் நம்மளை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி அடைச்சி போட்டான். இப்போ கூச்சல் போடவும் முடியாத, கூச்சல் போட்டான்னா வீட்டில் உள்ளவங்களாம் வந்து அவங்களுக்கு ஒன்று எடுத்துருவாங்களே சொல்லி இவனுக்கு ஒன்றும் ஓடலை. அப்படியே உள்ள கிடந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டே இருக்கிறான். விடிஞ்சிட்டு என்னமோ எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு என்ன பண்ணான்னு தெரில. அப்போ அந்த வீட்டை பெருக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு அந்த வேலை செய்கிற அம்மா வந்து வீட்டை பெருக்கிட்டு இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளேருந்து ஒரு ஒரு பூனை சுரண்டுற மாதிரி உள்ளேருந்து சுரண்டிக்கிட்டு பூனை மாதிரி சவுண்டு கொடுக்குறான். அப்போ இந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ அவசரத்தில் இரும்பு பெட்டிகளை பூனையை வச்சு பூட்டிட்டாங்க போலியே நிட்டு சொல்லி பார்த்தா அந்த சாவியும் அந்த இரும்பு பெட்டியிலே இருக்குது.
உடனே அவள் திறந்து திறக்கிறா. இவன் உள்ளே இருந்தவன் என்ன பண்ணேன்னா அந்த மூட்டையோடு அவளையும் தள்ளி போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி தப்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து அவனை தாப்புனாரை பிடிச்சி திட்டு திட்டு நீ திட்டுறான், இப்படியாப்போ என்னையே மாட்டி விடுறது, ஒரு ஒழுங்கு கிடையாதா நீட்டு சொல்லி திட்டுறான். அப்போ தாப்புனார் சொல்கிறான், இப்படி தான்ப்பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும், அதான் அவன் கற்றுக் கொடுத்தேன் நீட்டு சொல்லி சொல்கிறான். இப்போ இது என்னன்னு சொன்னால் சும்மா நம்ம வேடிக்கையானது இல்லை, வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்குது, ஏற்ற இறக்கம் மேடு பள்ளம் எல்லாம் இப்படி தான் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வரணும். அப்போ நம்ம வந்து புறத்தில் நம்ம எப்படி செயல்படணும், நம்முடைய எல்லா வாழ்க்கைகளிலையும் எப்படி செயல்படணும். நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு அங்கே வேலையே இல்லை, புறத்தை பொறுத்தளவில் நம்ம எப்படி செயல்படணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அகம்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஞான விடுதலைன்னு சொல்லி பார்த்தோம், அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க இயற்கைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் சந்திக்கிற இடங்களெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிரச்சனைகள்னால் என்ன, எதை நாம் பிரச்சனைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு அப்படியே தெருவில் போயிட்டுருக்கோம், யாரோ பிடிங்கிட்டு ஓடிடுறாங்க, இது நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனை தான். அதே மாதிரி நம்ம தெருவில் போயிட்டுருக்குறோம், யாரோ ஒருத்தர் தகாத மாதிரி வார்த்தைகளை சொல்லி நம்மளை திட்டுறாங்க, நம்மளால் சகிக்க முடியாது, அது நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குது. இப்போ அதே மாதிரி நாம் வந்து ஒரு நிலம் வீடு கட்டலான்னு சொல்லி ஒரு நிலம் ஒன்று வாங்கி போட்டிருக்கிறோம், ஒரு 2 கிரவுண்டு நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம், அதில் நம்ம எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வீடை கட்டலான்னு சொல்லி நாளை குறிச்சிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அதுக்கு 10 நாளைக்கு முன்னால் இன்னொருத்தர் நம்ம இடத்துல வீடு கட்டுறாரு, இது நமக்கு பிரச்சனை தான். இப்படி பார்த்தான்னு சொன்னால் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரும் 1000 பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இதில் யாருடைய பிரச்சனை உயர்ந்தது, யாருடைய பிரச்சனை தாழ்ந்ததுன்னு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைன்னா என்ன, இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னா என்ன, பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடும். இப்போ நமக்கு வந்து காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக சந்திக்கிறேன், ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை போனால் என்ன பிரச்சனை, வீட்டில் போனால் வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, தெருவில் நடந்து போனால் தெருவிலையும் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய மனசில் அமைதியாக இருக்கும், மனசில் எந்த பிரச்சனையுமே இல்லை, மனசு அமைதியாக இருக்கும். இது ஒரு ஸ்டேட். நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் மனசு அமைதியாக இருக்குது, இது ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் எழுமணிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் வீட்டிலையும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை கிடையாது, தெருவிலையும் பிரச்சனை கிடையாது, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. முதல் உதாரணத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனை, ஆனால் மனசில் பிரச்சனையே கிடையாது, மனசு அமைதியாக இருக்குது. ரெண்டாவது வகையான ஸ்டேட்டில் என்னென்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா சூழ்நிலை எல்லாமே நல்லாயிருக்கு, நம்ம எதோடெல்லாம் தொடர்பு வச்சுருக்கோமோ எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஓகேயாக இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறோம். முதல் ஸ்டேட்டு, ரெண்டாவது ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை தான் செலக்ட் பண்ணுவோம்.
அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைங்கிறது பிரச்சனை இல்லை, மனசு நிம்மதியாக இருந்தால் ஓகேங்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே தோணுது. பிரச்சனைங்கிறது பிரச்சனை இல்லை, மனசு தான் பிரச்சனைங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது சாத்தியமா? பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு மத்தியில் நம்மளால் மனசால் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனைன்னுட்டு வந்தாலே அது நிச்சயமாக மனசை பாதிச்சிடும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசில் நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போ நாம் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு 10 வருஷமாக வெளிநாட்டில் தான் இருக்கிறோம். ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம சொந்த நாட்டுக்கு திரும்புகிறோம். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், நம்ம பழைய நண்பர்கள்லாம் பார்ப்போமே நீட்டு நமக்கு தோணுது. அப்போ நம்ம காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் நடந்து யாராவது வராங்களான்னு பார்ப்போம், இல்லைன்னா யார் ஒருத்தர் வீட்டுக்கு போவோம்னு சொல்லி அப்படி பஜாரில் போயிட்டுருக்குறோம். அப்போ பழைய நண்பர் ஒருத்தர் வராரு, ஏத்தாப்பில் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராரு. அவர் பார்த்தோன்னே எப்போ நல்லா இருக்கியான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பழாரு நம்ம கன்னத்தில் அரைஞ்சி கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறாரு. ஆனால் ஒன்றும் ஓடலை. என்னடா நம்ம என்ன கேட்டுட்டோம், ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியல, நம்ம தப்பி ஓடனா போதும்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடுறோம். அங்கே போகும்போது அங்கே இன்னொரு நண்பர், பழைய நண்பர் வராரு. இப்போ இவரை பார்த்தான்னு சொன்னால் அவர்கிட்ட பேசலாமல் வேண்டாமான் பயமாக இருக்குது. அப்போனா ஆனால் அவராக ஓடி வந்து நம்மளை கட்டிப்பிடிச்சு நல்லா இருக்கியாப்பான்னு கேட்குறாரு. அப்போ நாம தான் கொஞ்சம் சமாதானத்துக்கு வரோம். அப்போ அவர் சொல்கிறார், அந்த முதல்ல நம்மளை அடித்த நண்பரை பற்றி சொல்கிறார். இப்படி நம்ம நண்பர் தெரியுமா, அவர் இப்போ ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டராக இருக்காரு. ஒரு தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிடுறாரு. யாரை கண்டாலும், தெரிஞ்சவங்களை கண்டாலும் அடிக்கிறாரு, கிட்டவர் சொல்லி ஏசுறாரு சொல்லி அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போ அவர் அந்த ஏற்கனவே அவர் நம்மளை அடித்தது இன்னும் கன்னத்தில் வலி இருக்குது. அவருக்கு பதிலுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுங்கிற ஒரு வேகம் வேறு நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்படி சொன்ன உடனே என்னாச்சுன்னு சொன்னால், அது எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுது. இப்போ நம்ம அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையே, எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு, இப்படி இந்த மாதிரி ஆயிட்டார, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையேங்கிற மாதிரி நம்ம மனசு அப்படியே மாறிடும். நிகழ்ச்சியில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நம்ம மனசு அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம். ஒரு இளம் வயசு தகப்பனார் 2 சின்ன குழந்தைகளோட ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நார்த் இந்தியாவை நோக்கி ட்ரெயின் போயிட்டுருக்கு. இது 2 சின்ன பிள்ளைகள்னா பெரிய வால், அந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. அங்கே ஏறுறதும் இறங்குறதும் குதிக்கிறதும் அடுத்தவங்களுடைய பொருளெல்லாம் இழுத்து போடுறதும் அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பிரயாணம் பண்ணவங்களுக்கு எல்லாருமே அந்த பிள்ளைகளை பார்த்து சகிக்க முடியாத ஒரு தன்மையில் மாறிடுறாங்க. அந்த தகப்பனாரை பார்த்தான்னு சொன்னால், அந்த பிள்ளைகளை சரியாக கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரில. அப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறார், என்னையா உங்கள் பிள்ளைகளை இப்படி விட்டுருக்கீங்களா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா, அது எவ்வளோ தொந்தரவு பண்ணுதுன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க என்ன சொல்லி ஒருத்தர் கேட்குறார். அப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார், இந்த பிள்ளைகளுக்கு வந்து சரியான வயசு ஆகலை, நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களா புரிய மாட்டாங்களா எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி எனக்கே தெரிய மாட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதாவது அந்த குழந்தைகளுடைய தாயார், அதாவது என்னுடைய மனைவி, ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த மாணவிகள் எல்லாத்தையும் டூருக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல ஒரு மாணவி விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய அந்த மாணவியோடு சேர்ந்து என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரியில் வச்சுருக்கு, அதை வாங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு அதை சொன்னால் புரியுமான்னு தெரில, அதனால் அது சரியாகவே சொல்லலை அவங்களுக்கு. ஏதோ அவங்க ஏதோ கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்குறேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ அந்த பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இன்னும் தொடர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது.
ஆனால் முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாருமே கொதிச்சு போயிருந்தாங்க, இந்த தகப்பனரை அடி கொடுக்கலாம், நாமளாக அந்த பிள்ளைகளை ரெண்டு அடி சாத்திரம் மானிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை அப்படியே மாறிப்போச்சு. இப்போ அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணனாலும் இவங்களுக்கு வலிக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பவங்கள் எப்படி எல்லாமோ இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிடுற முறையில் தான் நமக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு வியாபாரி, அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. நிம்மதியை தேடி அவர் ஒரு ஞானிகிட்ட வர்றாரு. அவருடைய அந்த ஞானியுடைய ஆசிரமம் வந்து கொஞ்சம் மலைப்பாங்கான ஒரு இடத்துல இருக்குது, அதனால் அங்கே வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து சேர்றாரு. அப்போ அவர் வந்து சேர்றதுக்கு இரவாயிருது. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இவருடைய பிரச்சனைகளை கேட்குறாரு. அப்போ இவரும் பிரச்சனைய கஷ்டங்களெல்லாம் சொல்கிறாரு. நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இப்போ ஒன் டைம் ஆகி போச்சுது, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, அதனால் நானும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு நம்ம சாவகாசமாக பேசுவோம். நான் வெளியே போகிறேன், என்னுடைய பெட்ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ என்னுடைய பெட்ரூம்லேயே தங்கிடலாம், என்னுடைய படுக்கையில் நீ படுத்துக்கிடலாம், நம்ம காலையில் சந்திப்போம்னு சொல்லிவிட்டு அவரோட பெட்ரூமை விட்டு கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இந்த வியாபாரியும் வந்து நல்ல பயண கிளைப்பு, படுத்து நிம்மதியாக தூங்கிடுறோம். ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. எழும்பி பார்த்தான்னா அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம், நீங்கள் படுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாப்பில்ல. இல்லை, எனக்கு இன்னும் வேலை முடியலை, நான் வெளியே தான் போகணும், நான் அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன் மறந்து போய். அது ரொம்ப நல்ல பிள்ளை, ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான், சரி இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி அந்த வியாபாரி படுத்துன பெட்டை தூக்கி உள்ளேருந்து ஒரு கர்ணாக பாம்பு உருவி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு சரின்னு படுத்து தூங்குன்னு சொல்லி போயிடுறார். அது படுத்து தூங்க வராரு. அதுக்கு பிறகு அந்த பெட்டு அசைஞ்சாலும் பாம்பு தான் எழியுதுங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணும். அன்னைக்கு தூக்கம் அவருக்கு தூக்கம் அவுட். அப்புறம் மறுநாள் காலையில் பிறகு சாமியார் கேட்குறார், என்ன நைட்டு நிம்மதியாக தூங்கினியா பாருனார். நீங்கள் உங்கள் செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நிம்மதியாக தான் சாமி தூங்கினேன், நீங்கள் எப்போ வந்து உங்கள் செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போனீங்களோ அதுலேருந்து தூக்கமும் போச்சுதுங்கிறார். அப்போ அவர் கேட்குறார், நல்லா பாம்புக்கு மேலே தான் படுத்து தூங்கினா நிம்மதியாக தூங்கினா, ஒரு பிரச்சனையும் இல்லை, பாம்பை எடுத்துகிட்டு போயாச்சு, இப்போ நீ தூக்கம் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறாரு. இப்போ இதான் என்ன சொல்லி சொன்னால், எல்லாருமே வந்து பிரச்சனை தான் பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்குறோம். பிரச்சனைங்கிறது பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனையை பற்றிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் பிரச்சனை, அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் பிரச்சனையே கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அதான் வந்து பிரச்சனை பற்றிய நினைவு தான் பிரச்சனையாக இருக்கு. நாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டையும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உண்மையிலே வந்து ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு எமோஷன் வரத்தான் செய்யும். எல்லா எமோஷன்ஸுமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை வந்து நாம் வந்து எமோஷன்னுட்டு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம், உணர்ச்சிகளையும் எடுத்துக்கிட்டோம், எமோஷன் எடுத்துக்கிட்டோம்.
இப்போ நீங்கள் நிறையா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய சிலவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க, ட்ரெயினில் விழுந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க, உடம்பெல்லாம் சிதைஞ்சு போகும். இப்போ நமக்கு என்ன தோணும், சரி சூசைட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கு இப்படி ஒரு கோரமாவா சாகணும், எப்படியோ சாஃப்டாக ஸ்வீட்டாக சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படி போய் உடம்பெல்லாம் சிதைஞ்சு இவ்வளோ கோரமாக கஷ்டப்பட்டு சாகணுமா, இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், அந்த ட்ரெயினில் நம்ம அடிபட்டு இறக்குறது, உடம்பெல்லாம் சிதைஞ்சு போகிறது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாக நமக்கு தருது. ஆனால் அப்படி அடிபடுறவங்களுக்கு எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுமா, யாருமே நம்ப முடியாது. அது எப்படி உடம்பெல்லாம் சிதைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு காயம் பட்டாங்கன்னா வலி இல்லாமலாம் இருக்கும். இப்போ இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்தது, நான் ட்ரெயினில் விழுந்து இது பண்ணலை, பைக்கிலேருந்து விழுந்துட்டேன், தலைக்குப்புறம் விழுந்துட்டேன், ரெண்டு தடவை விழுந்துருக்கிறேன். அந்த தரையில் விழும்போது ஒரு தடவை என்னென்னா அந்த நாடி இது பக்கம்லாம் உடஞ்சி போச்சுது, அந்த காது ரெண்டு காதுலேயும் ரத்தம், மூக்கிலலாம் ரத்தம் வழியுது. ரெண்டாவது ஆக்சிடெண்ட் ஏற்படும் போது ஒரு பல்லு போயிட்டுது, அந்த நேரத்தில் வாயெல்லாம் ரத்தம். ஆனால் உண்மையில் அந்த ஆக்சன் நடக்கும் பொழுது எந்த உணர்ச்சியுமே கிடையாது, எந்த வலியுமே கிடையாது, அந்த உணர்ச்சியுமே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக தான் வருது, வருது கொஞ்சம் லேட்டராக வருது. ஆக்சிடென்டில் சம்மந்தம் யாராவது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியாது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜியாக தான் வருது, அது அது எமோஷனே கிடையாது, ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எமோஷன் நம்மகிட்டருந்து வருது, ஒரு எனர்ஜி நம்மகிட்டருந்து வருது. அந்த இது எனர்ஜி தானே ஒழிய இது எமோஷனே கிடையாது. அப்புறம் நம்முடைய மனசு அளவில் நம்ம அதை வந்து அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறோம், அதை ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் அது எமோஷனாகவே மாறுது, நாம் தான் அது எமோஷனாகவே மாற்றுறோம். உண்மையிலேயே அங்கே வந்து என்னென்னா பிரச்சனைன்னுட்டு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான். நாம் ஏதோ சைக்கலாஜிக்கலாக அது ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் எல்லாமே எமோஷனாகவும் ஆகுது, பிரச்சனையாகவும் ஆகுது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன், ஐயா கண்ட்ரோல் பண்ணுற கோபத்தை கண்ட்ரோல் பண்ண எனக்கும் கஷ்டம்தான், அது உங்களுக்கு நான் அதை எப்படி வழி சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் கோபப்படுறது சுலபம் எளிமையான விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க, கோபப்படுறது சுலபமாக வந்துடுது, எளிமை சாதாரண விஷயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், கோபப்படுறது சுலபம் தானே நானே ஏற்றுக்கிடுறேன். அதாவது இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம அதை மேனேஜ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. உண்மையிலே எல்லா எமோஷனுமே ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு தோன்றி மறைஞ்சு போயிடுது, நம்ம அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது நம்ம சூழ்நிலைக்கு தேவைன்னா நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே இல்லை. அந்த எனர்ஜி வந்து ஒரு ஆற்றலாக வருது, அந்த ஆற்றலை வந்து சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதனால தான் வந்து எல்லா பிரச்சனைகளுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து செயல்படத்தான் செய்யணும், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் அங்கே செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது அதுவாக போயிடும், மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடிய ஒன்று. அது சிலவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து பல வருஷமாக வருத்தமாக இருக்கிறேன், பல வருஷமாக கோபத்தோடு இருக்கிறேன், இதெல்லாம் நிறைய வருஷ சூழ்நிலை கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழம் ஒன்று நம்ம கிராமிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லுவாங்க. தங்கச்சூடு இரும்புச்சூடுன்னு சொன்னால் இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு யாருமே தெரியாது, அந்த காலத்தில் உள்ள பழமொழிங்கிறனால அதை அப்படி சாதாரணமாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தங்க வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த தங்கத்தை உருக்கி நகையாக செஞ்சு
அது ரொம்ப சூடாக இருக்கும், அதை அப்படியே தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க ஆறுறதுக்காக. நான் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம், தண்ணியில் போட்டதுன்னா உடனே ஆறி போயிடும். அது இந்த தங்கத்தினுடைய சூடு அவ்வளோ சீக்கிரமாக ஆறிடுவோம்னு சொல்லுவாங்க. அது இரும்பு அதே மாதிரி, அந்த கொல்லன் வந்து இரும்பு அடித்து ஒரு ஆயுதமாக செஞ்சு அதையும் இப்படி தண்ணியில் தான் போடுவான். தண்ணியில் போட்டுட்டு உடனே பின்னால் கைவிட்டு எடுத்தோன்னா கையை பத்து போயிடும். இரும்பு வந்து சீக்கிரம் அப்படி சூடை வந்து அது ரீட்டைன் ஒரு மணி நேரம் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். தங்கம் வந்து எதையுமே ரீட்டைன் பண்ணாது. அதனால் அது ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய கோபம் எல்லாருடைய எமோஷனுமே தங்கச்சூடு தான். எல்லாமே மொமெண்ட்ரி தான், எல்லோரும் மின்னல் மாதிரி தோன்றி தான் மறையுது. நாமளாக தான் அதை வந்து அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம், ரெனியூவல் பண்ணி விட்டுறோம். உண்மையிலே நமக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நம்ம செய்கிறக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த பிரச்சனையினுடைய மையம் என்னன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வேறு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, சைக்கலாஜிக்கலாக ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக வந்து என்னென்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் மனசை பாதித்தா மட்டும்தான் அது பிரச்சனை, மனசை பாதிக்கலைன்னா அது பிரச்சனையே இல்லை. ஒரு கடலில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பயணி ஒரு கப்பலில் போகிறோம். அப்போ வந்து அந்த கப்பல் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு எங்கேயோ ஒரு தீவு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிப்பாட்ட வேண்டியதாகிருது. அப்போ அதில் கேப்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நமக்கு பழக்கம்டாது தீவாக இருக்குது, நீங்கள் யாரும் உள்ள இறங்க வேண்டாம், அப்படியே இருந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம கிளம்பி போயிடலாம், நமக்கு வேண்டியது சேகரிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஆர்வ மீதியில் ஒருத்தர் உள்ளே போயிடுறான், தீவுக்குள்ளே போயிடுறான். அங்கே போனான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, வாசலில் இருக்கிறவங்களும் அவனை வரவேற்பு பண்ணி அந்த அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவனுக்கு நல்லா உபசரித்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு அவனுக்கு ஒரு ஒரு கண்ணாடி தட்டை பரிசாக கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடித்த உடனே. இப்போ என்னென்னு சொன்னால் கண்ணாடி தட்டை பாதுகாப்பாக கொண்டு போக முடியான்னு சொல்லி எனக்கு வேண்டான்னு இவன் சொல்கிறான். அவங்களும் திருப்பி திருப்பி கேட்டு பார்க்குறாங்க, இவனும் வேண்டான்னு சொல்லி மறந்துட்டு கிளம்பி போகிறான். அப்புறம் அவங்க அந்த அங்கே இருந்தவங்கெல்லாம் என்னென்னு சொன்னால் இவனை கூட்டிகிட்டு போய் இன்னொரு அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க வந்து இவங்க என்ன அவங்க லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியல, யூஎன் லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல, அவங்க லாங்குவேஜ் இவனுக்கு புரியல. உடனே அந்த ரெண்டாவது அரண்மனையில் உள்ளவங்களும் கூட என்னதையோ கேட்டு பார்க்குறாங்க, இவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே இவனை கௌரவப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு வரி குதிரையில் ஏற்றி அவனை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே மாதிரி இப்படிலாம் ஒரு விருந்தினர்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க போலன்னு நினச்சி இவனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வரிக்குதிரை மேலே பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கிறான். அந்த நிறைய ஊர் ஜனங்கள்லாம் அவனை பார்த்து ஆரவாரமாக மகிழ்ச்சியாக கையாட்டுறாங்க, இவனும் பதிலுக்கு கையாட்டிகிட்டே போகிறான். கடைசியில் ஒரு மைதானத்தில் கொண்டு விடுறாங்க, அங்கே இறக்கி இவனுக்கு ஒரு அஞ்சு சவுக்கடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு பிரச்சனை போலன்னு அவனுக்கு தருது. உண்மையில் என்னென்னா இவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், அது வந்து அவன் முதல்ல போன இடம் வந்து அது ஒரு ஹோட்டல், ஹோட்டலில் அவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கான், கடைசியில் அவர் பில்லு பணத்தை கொடுன்னு சொல்லி தான் தட்டை கொடுத்துருக்குறாங்க. இவன் பரிசு கொடுக்குறாங்கன்னு நினச்சி அது வேண்டான்னு சொல்லி பார்த்துருக்குறான். இப்போ கடைசியில் ரெண்டாவது அரண்மனை வந்து அது ஒரு நீதிமன்றம், அங்கே போனான்னா இவனுக்கு சவுக்கடி கொடுக்குறதுக்கு தண்டனை போட்டிருக்கிறாங்க. குற்றவாளிகளை வந்து வரிக்குதிரையில் தான் எது ஏற்றிட்டு போவாங்களாம். ஆனால் இவன் என்னென்னு சொல்லி சொன்னால், இவனுக்கு அதை மகிழ்ச்சியாக என்னை ஏற்றுக்கிட்டான். இப்போ நம்ம மனசு வந்து எதை காட்டுதோ அது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது மாதிரி தான் நமக்கு எமோஷன் வருது. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசுன்னு தான் நமக்கு உண்மையான பிரச்சனையாக இருக்குது. மனசு சால்வ் ஆகிட்டுன்னு சொன்னால், மனோரீதியான பிரச்சனை சால்வ் ஆகிட்டுன்னு சொன்னால், ஃபிசிக்கலான பிரச்சனை பிரச்சனையே இல்லை, அது ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு ஒரு வங்கியில் மேலாளராக இருக்கிற ஒருத்தர், இவன் அந்த மேனேஜர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. ஒரு தலைமை அதிகாரி வந்து அந்த மீட்டிங்கை நடத்திட்டு இருக்கிறார்.
அப்போ அந்த மீட்டிங்கில் நம்ம மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இவருடைய இந்த அதிகாரியுடைய செல்ஃபோன் ரிங் ஆயிருது. உடனே ஒரு அவசரம் புத்தில் உடனே அந்த ரிங் அந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாரு, எடுத்து பேசலை. ஆனால் இருந்தாலும் இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், எப்படி நீ வந்து மீட்டிங்கில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் எப்படி கலந்துக்கிடுவார் என்ன சொல்லி இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆன்சர் போடுறாரு. அப்போ இவருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இது ஒரு சாதாரண விஷயம், நான் வந்து செல்ஃபோன் எடுத்து பேசலை, ஏதோ ஒரு அவசரத்தில் நான் வந்துட்டேன், மீட்டிங் நேரம் ஆகுதா டைமில் போகணுமேனு சொல்லி அவசரத்தில் ஓடி வந்ததில் எனக்கு ஆஃப் பண்ண மறந்துட்டு, இருந்தாலும் செல்ஃபோன் ரிங் ஆனதை நான் எடுத்து பேசவும் இல்லை, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து எனக்கு ஒரு அவமானப்படுத்தின மாதிரி ஆச்சு, எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் என்ன எப்படி நினைப்பாங்கன்ற மாதிரி இவர் நினச்சி, அதே நினச்சி நினச்சி இவருக்கு நாலு நாளாக தூக்கம் இல்லை. இப்போ நினச்சா அவர் வந்து எந்த பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்பீல் பண்ணலாம், முறையிடலாம், என்ன தேவனும் பண்ணலாம். ஆனால் இது அந்த மாதிரி சீரியஸான பனிஷ்மெண்ட்டும் இல்லை. அது இந்த இன்னும் போகிற இடத்துல இதோட கூட நல்லா கூட இருக்கும், அட்மாஸ்ஃபியர் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இதை அவமானமாக எடுத்துக்கிட்டு அதையே நினச்சி நினச்சி புலம்பிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறார். அப்போ நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. அப்போ அவருக்கு வந்து சொன்னது, இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சம்பவம் நடந்து போயிடுது, அப்போ அது அது நம்மளை பாதிக்கக்கூடிய சம்பவம், அது இன்பமான சம்பவமாக இருந்தாலும் துன்பமான சம்பவமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணுற சம்பவமாக இருந்ததுன்னு சொன்னால் அது சம்மந்தமான தாட் வந்து நேச்சுரலாக வரும், அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் வந்த தாட்டை நீங்கள் வந்து கையில் எடுத்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி, இது இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அது ப்ராப்ளமாக மாறுது. அவர் தாட்டாக இருக்க வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை, அது திங்கிங்காக எப்போ மாறுதோ அப்போ தான் ப்ராப்ளம் ஆகுது. அதுவாக வந்தால் தாட்டு, நீங்களும் அதை எடுத்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திங்கிங்காக மாறிடும். நீங்கள் ஏதாவது செய்யணும், ஒரு வேலையை செய்யணும், என்ன பண்ணலாம், ஒரு அப்பீல் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும். செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் சும்மா தேவையில்லாமல் விட்டு அதை பற்றி இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் தூக்கம் தான் கெட்டு போயிடும். அப்போ இதில் வந்து பிரச்சனை வந்து உங்களுடைய பாட்டில் தான் இருக்குது ஒழிய இது ஒரு மேட்டரே இல்லை. அதனால் நீங்கள் தாட் வரத்தான் செய்யும், வந்தால் வந்துட்டு தானாகவே போயிடும், எந்த தாட்டுமே வந்து தங்கி இருக்காது, எல்லா தாட்டுமே வந்துட்டு தோன்ற மாதிரி மறைஞ்சு போயிடும். அதனால் அதை பற்றி நீ ஒரி பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்து அப்புறம் அவர் அதிலிருந்து ஆல்ரைட் ஆகிட்டார். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஒரு சின்ன பொண்ணு, காதல் அஃபர், ஒரு பையன் ஒரு நட்போடு பழகிட்டு இருந்திருக்கிறான், இப்போ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை வந்துட்டான்னா இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஆற்றாமை, அதை நினச்சி அதுவும் ஒரே கொந்தளிப்பாக மனசில் இருந்துகிட்டே இருக்குது. தூக்கம் இல்லாமல் அது கவுன்சிலிங்க்கு வந்தது, ஃபோன்லேயே தான் பேசிச்சது. அப்போ அதுக்கிட்டே இதே மாதிரி தான், ஏம்மா இது வந்து உங்களுக்கு சட்டபூர்வமான எந்த உறவும் இல்லை, அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான ரெமடியும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் நட்பாக பழகிருக்கீங்க, வேணும்னா மேரேஜ் பண்ணிடலாம், பண்ணாமல் இருந்துக்கலாம். நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சட்ட ரீதியான ஒரு பைண்டிங் இருக்குது, இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் இது வந்து நீங்கள் அதை நீங்கள் ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து ஆனால் அதே நேரத்தில் இந்த தாட்டு, அதை பற்றிய தாட்டு உங்களை பாதித்த ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு தாட்டை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த அதையே நினச்சி நீங்களாக திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாதுங்க. நீங்களாக திங்க் பண்ணி இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்க, இது இந்த மாதிரி பண்ணால் அப்படி சரியாக இருக்கும், அந்த மாதிரி சரி பண்ணி சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி நீங்களாக வந்து வில்ஃபுல்லாக கான்சியஸாக நீங்களாக எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும். உங்களை அறியாமல் என்ன தாட்டோன்னெலாம் வந்துட்டு போட்டோம், வந்துட்டுனா தானாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்தேன். ஒரு மறுநாள் அது ஃபோன் பண்ணிச்சுது, சரி அப்போ அதுக்கு எனக்கு இன்னும் கவுன்சிலிங் போதாது போல் என்ன சொல்லி நினச்சி என்னம்மா விஷயம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா இன்னைக்கு காலையில் எழும்புலேருந்து ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன், ஒரே பரவசமாக இருக்கிறேன், ஏன் இந்த நிலை ஏற்பட்டதுன்னு தெரில,
எனக்கு எந்த பிரச்சனையும் தீரலை, எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பரவச நிலையோடு இருக்கிறேன். ஏன் இது இப்படி ஏற்பட்டதுன்னு தெரில, ஏன் இப்படி ஏற்பட்டதுன்னு கேட்குது. அப்போ நீ வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டால் மாட்டிக்கும்போது நம்ம மனசு வந்து ஒரு சுழல் மாதிரி சுழன்றுகிட்டு இருக்கு. இப்போ நீ வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி விட்ட உடனே அந்த சுழல் வந்து அது பாட்டுக்கு ஃப்ரீயாக ஓடிட்டுது. அப்போ மனசு வந்து ஃப்ரீயாக ஓடும் பொழுது இந்த மாதிரி ஆனந்த மாதிரி அனுபவங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ எல்லாருக்கும் இப்படி ஏற்படனே அர்த்தம் இல்லை, ஆனால் உனக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஏற்க அதுவும் வந்துட்டு அதுவும் போயிடும். அது நீ சொல்லி சொன்னேன். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு மேட்டரில் ஒரு சைக்கலாஜிக்கல் லாக்கில் தான் மாட்டிக்கிட்டே இருக்கு. பிரச்சனை இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், தாட் ஃபார்ம்லேயும் இருக்குது, திங்கிங் ஃபார்ம்லேயும் இருக்குது, செயல் அளவுலேயும் இருக்குது, மன அளவுலேயும் இருக்குது. மனசளவில் இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து உண்மையான பிரச்சனையாக இருக்குது. செயல் அளவில் இருக்கிறது வந்து நம்ம ஒரு மேட்டர் இல்லை, அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செயல் அளவில் வந்து நிறையா பிரச்சனைகளாக இருந்தாலும் மனசு வந்து நிம்மதியாக இருந்தாலும் அது ஓகேன்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ மனசு ஓகே கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அது நேச்சுரலாக ஓகே ஆகாது. ஆனால் இருந்தாலும் நாம் வந்து அதை நம்ம தேவையில்லாமல் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதை சரி பண்ணணும், அது ஓகே பண்ணணும், மனசளவுலேயும் நம்ம ஓகே பண்ணணும்னு சொல்லி போராடணும்னு சொன்னால், அப்போ உண்மையான போராட்டம் மனப்போராட்டம் தானே ஒழிய அது செயல் போராட்டமே இல்லை. நீங்கள் செயலுக்காக போராடினா பரவாயில்ல, மனசை சரி பண்ணுறதுக்காக போராடுறது தான் உண்மையான பிரச்சனையாகவே இருக்குது. அப்போ எல்லா பிரச்சனைகள்லையுமே ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. எது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், எது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லி நம்ம ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சாலே போதும். என்ன செய்யணும், என்ன செய்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது, அதை மட்டும் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படி தான் இருக்கோன்னு சொல்லி முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மேட்டர் இல்லாமலே போயிடும். நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கலங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளும் ஒன்று தான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து சைக்கலாஜிக்கலாக கன்வெர்ட் ஆகிறதுனால தான் அது நமக்கு பிரச்சனையாக தோணுது. உண்மையில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது ஒரு நிழல் தான், ஒரு தாட்டு தான், அது ஒரு உயிரான உண்மையான ஒரு அம்சமே இல்லை அது. ஆனால் அந்த உண்மை இல்லாத ஒரு போலியான அம்சம்தான், ஒரு செயற்கையான அம்சம்தான் நம்மளை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அப்போ அந்த உண்மையான பிரச்சனைக்குரியதாக இருக்கிறத வந்து நம்ம டிஸ்மிஸ் தான் பண்ணணும், அதை நம்ம ஒன்றும் சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டா போதும், அவ்வளோதான். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும், அது நம்ம செய்யலாம், அது ஒரு மேட்டரே இல்லை. அதனால் நம்ம எந்த பிரச்சனையை எடுத்துட்டாலும் சரி, இந்த பிரச்சனைகளில் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, புறம்ங்கிறது செயல் அளவுகளோடு சம்மந்தப்பட்டது, அகங்கிறது வந்து அது சைக்கலாஜிக்கல் எமோஷனாக ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு ரியாக்ஷன் மாதிரி நமக்கு வரக்கூடியது தான் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதை நம்ம அட்டன் பண்ண தேவையே இல்லை, அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாலே போதும். தாட்டாக இருந்தால் தாட்டுங்கிட்டு முடிச்சுக்கலாம், அல்லது நம்ம சும்மா ஒரு பயமோ ஏதோ ஒன்று வந்ததுனாலும் அது அப்படி தான் வரோன்னுட்டு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாலே அது தன்னாலே சரியாயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கல்கத்தாவில், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், கல்கத்தாவில் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்துக்கார். அவர் வந்து ஒரு பாதிரியாருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த படிப்பை முடித்த பிறகு கிறிஸ்தவ பாதிரியாராக மாறிடுவார். இப்போ அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு என்னென்னா, அந்த மைக்கு கையில் எடுத்தனால கையெல்லாம் ஒரு பயத்தில் கெடுகிடுன்னு ஆற ஆரம்பிச்சு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், அந்த அப்படி பயம் இல்லாமல் இருக்கணும், கையை ஆட்டம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அது சம்மந்தம் அதெல்லாம் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனில் அவர் மாட்டிக்கிடுறாரு, மாட்டிக்கிட்டு அந்த பேசணுன்னாலே பயம் தர்றாரு. அப்புறம் அவர் நம்ம இது நான் நேரில் கூட கவுன்சிலிங் பண்ணலை, நம்ம யூடியூப்பில் எதையோ பார்த்துருக்கிறாரு, பார்த்துட்டு அவருக்கு அந்த கையாட்டெல்லாம் நின்று போச்சு. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம பிரசங்கம் பண்ணணும், பயமாக இருக்குது, கை ஆடுதுங்கிறதெல்லாம் ரியாக்ஷன். நம்ம கவனத்தை இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செயல் என்னங்கிறதுன்னு சொல்லி சொன்னால், என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எதை பேசணும், எதை முதல்ல பேசணும், எதை ரெண்டாவது பேசணும், இதுதான் செயலோடு சம்மந்தப்பட்டது.
இந்த கை ஆடுத பயமாக இருக்க இதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம கவனத்தை செலுத்திடுறோம். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் அட்டென்ஷன் கொடுக்குறது போயிடுது அவ்வளோதான். அங்கே அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அதை இயற்கைக்கு விட்டுட்டா போகும். நான் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டுங்கிறது நாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அப்போ நம்ம எங்கே கவனம் செலுத்தணும்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயல்களை கவனம் செலுத்தணும். அது சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன், மன அம்சங்கள், மன அழுத்தங்கள், அந்த இதுகளில் இப்போ பயம் வருத்தம் அந்த இதுகளில் இது கவனம் செலுத்தணும்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத பகுதியில் நமக்கு திரும்பிட்டோம்னு அர்த்தம். எது தேவையான பகுதினா செயல் அம்சம் தேவையான பகுதி. அது சம்மந்தப்பட்ட சைக்கலாஜிக்கல் அம்சம் வந்து சம்மந்தம் இல்லாத பகுதி தான், ஒரு நிழல் அம்சம்தான், ஒரு செயற்கையான அம்சம்தான். அதனால் அந்த பக்கம் நம்ம எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பக்கத்துலேயுமே நம்ம எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரிஞ்சிட்டா போகும், எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். ஏன்னா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையாக இருக்கும், ஆயிரக்கணக்கான பிரச்சனையாக இருக்கும். ஆனால் மையம் வந்து எல்லாம் ஒன்று தான், ஒரே அம்சத்தில் தான் இருக்குது. ரூட் வந்து ஒன்று தான், அதில் கிளைகள் வந்து பல பிரான்ச்சஸ் இப்படி இல்லாமல் இருக்கும். எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக, ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும், சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணணும். சைக்கலாஜிக்கலாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தால் போதும், எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். ஏன்னா பிரச்சனைகள்னு சொல்லி உண்மையிலே ஒன்றுமே கிடைப்போம். நாம் வந்து எமோஷன், நமக்கு ஒரு கூட எமோஷன் தான் நமக்கு பிரச்சனையே எடுத்துகிட்ருக்கோம். எமோஷன் கூட உண்மையிலே எமோஷனே கிடையாது, அது எல்லாமே எனர்ஜி தான். அதை நம்ம தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கிடலாம், தேவையில்லைன்னா நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு மின்னல் மாதிரி தான், அது அது பாட்டுக்கு வந்து தோன்றி மறைஞ்சி போயிடும். அதை நம்ம ஒன்றும் பண்ண, அதை நம்ம இல்லாமல் பண்ணணும், அதை ரெகுலேட் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அதனால் எல்லா பிரச்சனைகளையுமே அதுக்கு இயற்கைக்கு இடம் கொடுத்துட்டாலே போதும். புற பிரச்சனைகள் செயலளவில் உள்ளதை மட்டும் நம்ம அட்டன் பண்ணிட்டா போதும். அதனால் பிரச்சனைகளினுடைய அம்சம் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம அகத்தை ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே அங்கே வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அங்கே அகம் புறங்கிற பிரிவே கிடையாது, அகம் மட்டும்தான். ஆன்மீகனாலே அகம் மட்டும்தான். உலகியல் மற்ற இதுகளில் தான் அகம் புறம்னு சொல்லி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் அகங்கிற கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலையே இல்லை. புறங்கிற கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது செயல் சம்மந்தப்பட்டது, செயலில் நம்ம விட முடியாது. நம்ம செய்ய வேண்டிய செயலை நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் செய்ய வேண்டிய செயல்களை நம்ம எப்படி செய்கிறது, அந்த செயல் பக்கத்தில் நம்ம திரும்பினா போதும். அந்த எமோஷன் பக்கத்தில் நம்ம திரும்பாமல் இருந்தால் எமோஷன் வரத்தான் செய்யும், அது நம்ம திரும்ப வேண்டியது பக்கம் இல்லை. அதனால் அந்த பக்கம் நமக்கு வேலையே இல்லை, அது அப்படி தான் வரும்னு எடுத்துக்கிட்டு நம்ம கவனம் செய்ய வேண்டிய செயல் பக்கத்தில் இருந்தோம்னு சொன்னால் அந்த எமோஷனும் சரியாயிடும். அதுக்காக எமோஷன் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அதுவும் தன்னாலே சரியாயிடும். இப்போ இதில் வந்து ஏதாவது, இப்போ நம்ம காலையில் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், இப்போவும் ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். இதில் நம்ம காலையில் உள்ள நீங்கள் சப்ஜெக்டில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் கேட்டுக்கிடலாம், இப்போ நம்ம பேசுனதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கேட்கலாம். அதுபோக நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை, அது எப்படி இருக்குது, நம்ம சொல்கிற கான்செப்டுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கூட நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது நீங்கள் சொன்னாலும் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்க்கை பிள்ளைங்க. இப்போது ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அகம் புறம் அகத்தில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புறத்தில் வந்து நீங்கள் வந்து செயலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யுன்னு சொன்னீங்க இல்லைங்க. ஸோ அதை எப்படி சிறப்பாக வந்து நம்ம செய்கிறதுங்கிறதுக்குன்னு ஏதாச்சும் எதுவுமே சொல்லிங்களேங்க? அது அதுதான் எல்லா செயலுமே. இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்கள் கவனம் வந்து என்ன கேள்வியை கேட்கணுங்கிறதுல இருக்காதான் செயல். அதில் உங்கள் கவனத்தை வச்சிங்கன்னா தான் நீங்கள் கேள்வியை கேட்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இப்படி கேள்வி கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறதுக்குள்ளே ஒரு தயக்கம் தான் இருந்துகிட்ருக்கும். இந்த தயக்கத்தில் நீங்கள் கேள்வி கூட கேட்காமல் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் அதில் இல்லாமல் நீங்கள் கேள்வியில் உங்களுக்கு என்ன கேட்கணும் இப்படி கேட்கணுங்கிறதுல உங்கள் கவனம் இருக்கிற மாதிரி செயல் செயலில் நீங்கள் கவனத்தை வச்சு செயல்பட வேண்டியதுதான். அப்படி செயலில் கவனத்தை வச்சு செயல்படுறப்ப கூட நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடந்துருது இல்லைங்களா ஐயா? ஸோ அது விஷயங்கள்லாம் என்னது, சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக?
ஃபிசிக்கலாகவே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க ஒரு டூ வீலரில் போகிறோம், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்க, ஸோ ஃபிசிக்கலாகவே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து அகத்தில் வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கவும் முடியாது, அது வலிக்க தான் செய்யும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை நம்ம அனுபவிக்கிறோம், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா. ஆமாம், அது நம்ம அது இப்போ ஃபிசிக்கலாங்கிறது வந்து செய்ய வேண்டியது உங்கள் பார்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த இது சம்மந்தப்பட்ட செயல் ரீதியாக செயலை சந்திக்கணும், அவ்வளோதான். நீங்கள் மனோ ரீதியாக சந்திக்கிறதோட செயல் ரீதியாக செயலை செயல் ரீதியாக சந்திங்க. செயல்படுறதுக்கு நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுங்க. அதான் இப்போ நம்ம போய் நம்ம வண்டியில் போய் ஒருத்தர் மேலே விட்டுட்டா செயலை சரி பண்ணிக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோங்க. நம்ம ஒழுங்காக போயிட்டுருக்கோம், வர்றோம் நம்ம மேலே விழுந்துட்டானா அதுக்கு நம்ம காரணமே இல்லையில்ல, அது வந்து எப்படி செயலை சரி சரி பண்ண முடியும்னு கேட்குறேன். இல்லை எப்படி நினைப்போம், வந்து அடுத்த வந்து நம்ம மேலே மோதலாமா நீட்டு நினச்சோன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஆயிடுது. அதே மாதிரி நாம் வந்து இப்படி விழுந்திருக்கக்கூடாதா, இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ எப்படியும் சைக்கலாஜிக்கலாக மாறிடுது. விழுந்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் போது செயல். இப்போ நீங்கள் விழுந்துட்டீங்க, காயம்பட்டுட்டீங்க, காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் செயல் சம்மந்தப்பட்டது. அது நீங்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிட வேண்டியதுதான். இப்படி விழுந்துட்டாமல் நம்ம இப்படி நடந்திருக்கலாமா, அப்படி நடந்திருக்கலாமா, இப்படி இந்த பாதைக்கு போல வேறு பாதையில் போயிருந்துருக்கலாம் போலியேன்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இது பண்ணுறீங்க. சைக்கலாஜிக்கலாக நமக்கு வேலை இல்லை, நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. அதாங்க இப்போ நம்ம நீங்கள் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், பட் அது வந்து இயல்பாக வந்து அது சரி பண்ணவே முடியாதுங்களாங்க, அது நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இல்லை அனு காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கேன் நான். ஆமாம், அனுபவிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது நிகழ்ச்சி தானே, நிகழ்ச்சி நீங்கள் அனுபவிக்கிறதுங்கிறத கூட கிடையாது, நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு, அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு பகுதியாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். இது யாருமே எதையும் அனுபவிக்கிறதுங்கிறதே இல்லை, நீங்களும் இந்த செயலில் ஒரு பகுதியாகவும் இருக்கிறீங்க. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இன்னொன்று அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி கூட கிடையாது, நீங்களும் இந்த செயலில் ஒரு பகுதியாக இருக்கிறீங்க, அந்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக இருக்கிறீங்க. நல்லது நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் மைண்ட் செட் வைக்கக்கூடாது இல்லைங்களா. ஆமாம், அதாவது என்ன ஒன்றாலும் நடக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது தான் உங்கள் கவனம் இருக்கணும். மொழியே இது இப்படி ஆகிட்டுது, அது அப்படி ஆகிட்டுது, இது இப்படி நடந்திருக்கக்கூடாத நீ நினச்சிங்கன்னு சொன்னால் தேவையில்லாததெல்லாம் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு காயப்பட்டுனா எங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா எடுப்பாங்க, எங்கே எப்படி போகலாங்கும் போது அது சம்மந்தமாக நீங்கள் திங்க் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணுவாங்களா, அல்லது இது வந்து ஒரு சாதாரண மேட்டர் தான், டாக்டரே தேவையில்லை, நீ முடிவு எடுக்கணும்னா கூட எடுத்துக்கிடலாம். அது நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கிடலாம், ஏன்னா ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்படி இப்படி ஆகிட்டு தான், இப்படி நம்ம இந்த பாதைக்கு வர்றதுக்குள்ள வேறு பாதைக்கு வந்திருக்கலாமேன்ட்டுலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அது ஏன் நடக்குதுன்னு ஏதாச்சும் சொன்னாங்க, அது ஏன் நடக்குதுங்க, நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம காலைல வாக்கிங் போயிட்டுருக்கோம், நம்ம மேலே வந்து மோதிடுறாருல, அது ஏன் அதான் நிறைய நடக்குதுல்ல, நான் இது ஒன்றுவா நடக்கு, ஆயிரம் நடக்குது, நம்மளை கேட்டுட்டு எல்லாம் நடக்குது போகும். நீங்களே உங்களை கேட்டுட்டு நடக்க முடியாது, நீங்களே தடுமாறி விழுந்துடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் விழணுன்னே விழுறீங்க, உங்களை அறியாமலே கூட விழுந்துடுறீங்க, பிறகு அடுத்தவங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது, நாமளே சரியாக நடக்காமல் போயிடுறோம். இல்லை அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னீங்க, எக்ஸாம்பிளுக்காக சில விஷயங்கள் வந்து நம்மளையும் மீறி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. இல்லை அது நடக்கு, அதான் இப்போ நாம் என்ன செய்யணுங்கிறதான். இதில் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே அது பிரச்சனையான நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் சைக்கலாஜிக்கல் அம்சம் எது, ஃபிசிக்கல் அம்சம் எதுன்னு சொல்லி பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போகும். அதில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அம்சத்தில் செயல் ரீதியான அம்சத்தில் நமக்கு பார்ட் இருக்குது, நம்முடைய வேலை இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த பிரச்சனை இல்லாததில் அப்படி இருக்காது, பிரச்சனையானதில் தான் சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல் நீங்கள் பிரித்து பார்க்கணும். சைக்கலாஜிக்கல் அம்சத்தில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதில்லை. அதில் நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை இன்னும் கொஞ்சம் தான் பாதிக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நன்றி. ஆக்டிவிட்டி அண்டு சைக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டி அதை பற்றி சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஒரு டைம் வந்துச்சுங்கய்யா. சரி. அதாவது ஒரு தடவை ஸ்கூலுக்கு பையன் வந்து என்ன பண்ணான்னா, முக்கியமான சில ஒரு ப்ரோக்ராம்குள்ள இதை வந்து நான் வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நான் வந்து வண்டியை டூ வீலர் எடுத்துகிட்டு வேகமாக கொடுக்கறதுக்கு போனேன், 10 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும், வண்டியில் ரொம்ப வேகமாக போகிறேன், ஷார்ட் வேயில் போகணுன்ட்டு போயிட்டுருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட அதாவது மன்னார் கோயில் ரோடு, இது வந்து அம்மாசமுத்திரம் ரோடு, இந்த பக்கம் இருக்கும் பாபநாசம் ரோடு, இதை இது கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வே இருக்குது, அங்கே கிட்டத்தட்ட ஆள்கள் யாருமே நடமாட்டம் ரொம்ப இருக்காது. நான் வேகமாக போயிட்டுருக்கிறேன், அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது, ஸ்கூட்டியில் மஞ்சள் லைட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் நினச்சிட்டே வந்து பெட்ரோல் தீர்ந்து போச்சு, எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அது உண்மையிலே அந்த அளவுக்கு வண்டியை பற்றி தெரியாது. ரொம்ப வேகமாக நான் போகும்போது அந்த லைட் எரிய ஆரம்பித்தோடனே எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு, என்னென்னா அந்த இடத்துல அந்த ரூட்டில் வந்து யாருமே வரமாட்டாங்க,
நம்ம பெட்ரோல் தீந்து போய் நின்னோம்னா எப்படி நிற்கிறது அப்படின்னு ஒரு பயத்தில் ரொம்ப வேகமாக பெட்ரோல் தீந்து போகிற அந்த இதுலேயே போனோடனே என்ன அறியாமே போயிட்டு எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலை. கடைசியில் போய் பார்த்தா அந்த எண்டு அந்த ஒரு பக்கத்தில் வயக்காடு மாதிரி இருக்கும், அவ்வளோ வேகத்தில் போனதில் வண்டி இதாகி அந்த எண்டில் அந்த விளிம்பில் போய் பிரேக் போட்டு நின்றுட்டேன், வண்டியை நிறுத்திட்டேன். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப உடம்பெல்லாம் படப்படப்படப்படங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று விழுந்திருப்பேன் கொஞ்சம், ஆனால் விழலை. விழுந்தாலும் அந்த இடத்துல யாரும் வந்து பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, விழுந்து கிடந்தால் கூட வண்டியை தூக்க முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போனோடனே க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சு. நான் நினச்சி வேகமாக போனதில் அந்த மஞ்சள் லைட் எரிஞ்சிருக்கு, எனக்கு அதுக்கு தெரியாது. அப்புறம் ஸ்லோவாக போனோன்னு அப்புறம் கொஞ்சம் நார்மலாகி திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், ஃபிசிக்கல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியலைங்கய்யா. ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் நாம் பயந்தது வந்து, நம்ம பயப்பட போய் தான் அந்த ரூட்டு வந்து அப்படி நம்மளால் வந்து ஓட்ட முடியல. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம போகணுன்றது மட்டும்தான், நம்ம இது அந்த மனப்பிரச்சனையிலே போகக்கூடாது அப்படின்றது. அப்போ இது வந்து இயல்பு நிலையாக ஆனால் மட்டும்தானையா நம்மளுக்கு வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுது, அது உடனே இயல்பு நிலைக்கு வரமாட்டேங்குது. இல்லை இப்போ நீங்கள் இது சொல்கிறதுலேயுமே கூட ஒரு ஏதோ ஒரு டென்ஷன் வந்திருக்கு அந்த நேரத்தில். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணலை. டென்ஷன் இப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கு. ஆமாம், இந்த டென்ஷனில் வந்து நீங்கள் எப்படியோ தரமாராக ஓட்டியிருக்கீங்க. ஆமாம், இப்போ இது இது இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ டென்ஷன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்டிவேட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையான ஆக்டிவேஷன் அது கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே போராடலை. ஆனால் மைண்ட் ரீதியாக நான் வந்து என்னோட இலக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்காம நான் பெட்ரோல் தீந்து போயிடும், பெட்ரோல் அந்த இதுலேயே போக போய் தானே. இதில் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எதுன்னு பிரித்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டே இல்லை. எப்போ அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக வருதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி டென்ஷன் வரலாமா, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது எப்படின்னுட்டு சொல்லி நீங்கள் அந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரலங்க. வரல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ டென்ஷன் வந்திருக்கு, இந்த டென்ஷனை பயன்படுத்தி வேகமாக போயிருக்கீங்க. அப்போ டென்ஷன் வந்து செயலோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. செயலோட சம்மந்தப்பட்டிருதுன்னு சொன்னால் அப்போ அது எனர்ஜி தான், எனர்ஜி வந்து செயலோட தான் சம்மந்தப்படும், அது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டே கிடையாது. இப்போ உங்களுக்கு நடந்தது எல்லாமே ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் தான். ஆனால் இதை திங்க் பண்ணி வீட்டில் போயிட்டு நம்ம திங்க் பண்ணுறோம் பாருங்க, இப்படி பண்ணி எப்போ போனாலும் இந்த மாதிரி ஒரு பதட்டம், அந்த இடங்களை பார்க்கும்போது ஐயோ திருப்பியும் இந்த மாதிரி அது வருது இல்லைங்களாங்க ஐயா. இது வந்து இயல்பு நிலைக்கு வந்தால் இயல்பாகவே நம்ம அந்த புரிதல் கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம வந்து அந்த ஞான விடுதலை அப்படின்றது சாத்தியமா. கலப்போக்கில் வரும், இந்த தேவையில்லாத டென்ஷன் கூட வராமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லாது, ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான். ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான், எனர்ஜி வர்றது தப்பு ஒன்றும் கிடையாது. எனர்ஜி வரும், உங்களுக்கு உதவிக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து வேகமாக போகிறதுக்காகவும் உங்களை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்கிறீங்க. அந்த எனர்ஜியை நோக்கி நீங்கள் திரும்பல, எனர்ஜியை நோக்கி திரும்பி இந்த தேவையில்லாமல் வந்து எனர்ஜி நம்மளை தொந்தரவு பண்ணதேன்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பல, அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா தான் அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இப்போ இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான், எனர்ஜி வருது ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு உதவி பண்ணுது. இப்போ இது ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் பிறகு லேட்டர் பீரியடில் தேவையில்லாமல் டென்ஷன் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் அதை எவல்வேட் பண்ணி பார்க்குறீங்க. ஆமாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பாடம் படிச்சுக்கிட்டீங்க, நம்ம அப்படி எல்லாம் பண்ண வேண்டியதில்லைங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ எப்படியும் அடுத்தாப்புல நீங்கள் சகஜமாக போகலாம். அப்புறம் வந்து இந்த ஞான விடுதலை நம்மளுக்கு முழுமையாக ஆயிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக எல்லா டைம்லேயும் அந்த புரிதல்ன்றது வந்து சாத்தியமானதானே அங்கேயே நம்மளுக்கு வந்து. எப்படினாலுமே நீங்கள் வந்து ஒரு இதுவரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு இதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது இருந்தாலும் வரத்தானே செய்யாது. அதனால் இது ஞானி அஞ்ஞானிங்கிறது இல்லை, நீங்கள் வைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் பொறுத்தது. யாருமே இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணாத சிச்சுவேஷனாக இருக்கும் பொழுது அது சம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு டென்ஷன் மாதிரி வரத்தான் செய்யும். அப்போ அது வந்து எனர்ஜி தான், அது வந்து எமோஷனே கிடையாது. சரி சரிங்கய்யா. சரிங்கய்யா, ஓகே, தேங்க்யூ.